மல்லிகா மணிவண்ணன் பப்ளிகேஷனின் கனவுகள் இலவசம் சேனலில் கதைகளை கேட்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படியே எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்களின் கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இப்போ நாம் கதை கொள்ள போகிறோம் யாரும் யாராகினும் விஜயலட்சுமி ஜெகன் அத்தியாயம் ஒன்று சமையலறையில் காமாட்சி ஒரு பக்கம் பருப்பை வேக வைத்துக் இருக்க இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு வெந்து போனதால் அதை இறக்கி கொஞ்சம் மாறியதும் தோலுரித்து கொண்டு இருந்தவளின் பின்பக்கம் அம்மா என்னம்மா நான் எழுந்து வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஒரு காஃபி கொடுக்கல அவரே எழுந்து வரும் நேரம்தான் என்றால் அந்த வீட்டின் மூத்த மகள் மகேஸ்வரி காமாட்சியின் இந்த பக்கம் ஃப்ரீயாக தான் இருக்கு மகே அந்த பால் பாத்திரத்தை எடுத்து வையே என்று சொன்னதுதான் தாமதம் மகேஸ்வரி நானே ஆய்ந்து ஓய்ந்து அம்மா வீட்டுக்கு வரேன் இங்கேயும் நானே எல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னா எனக்கு காஃபியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்ல பார்த்தவளின் கைப்பிடித்து தடுத்து நிறுத்திய காமாட்சி ஒரு ரெண்டு நிமிஷம் இரு கொடுக்கறேன் கையோடு வாங்கிட்டு போயிடு என்றார் அவர் சொன்னது போலதான் காமாட்சி இரண்டு நிமிடத்தில் சுட சுட காஃபியை மகியின் கையில் கொடுத்தும் விட்டார் அவர்தான் மகி நானே ஆய்ந்து ஓந்து என்று பேச்சு ஆரம்பிக்கும் அவர் கை தன்னால் பால் பாத்திரத்தை தூக்கி ஸ்டவ் மீது வைத்து விட்டதே அடுத்து மகியின் கணவர் சாரங்கன் இறங்கி வந்தார் அவருக்கும் சத்துமாவு கஞ்சி காய்ச்சி அதை குடிக்கும் பதத்தில் ஆற்றி அவர் கையில் கொடுத்துவிட்டு அவர் எப்போதும் காலை உணவாக சாப்பிடும் ஆஃப் பாயில் இரண்டு போட்டு அவர் முன் வைத்தார் இந்த இடைப்பட்ட நேரத்தில் வெந்த பருப்பை கடைந்து சாம்பார் தாளிக்கலாம் என்று நினைக்கும் போதுதான் அந்த வீட்டின் ஒரே மகன் சித்தார்த் மாடியிலிருந்து இறங்கி வந்தான் வந்தவன் அங்கு ஹாஃப் பாயிலை கீழே விழாது நேக்காக வாயில் திணித்துக் கொண்டு சாரங்கனை பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்பை உதிர்த்துவிட்டு சாப்பிடும் இருக்கையில் வந்து அமர்ந்தவன் அம்மா என்று சமையலறையை பார்த்து குரல் கொடுத்தான் சித்தார்த் இனி சாம்பார் வைத்து இட்லி ஊத்துவது என்பது ஆகாது என்று முடிவு செய்த காமாட்சி தோசைக்கல்லை அடுப்பின் மீது வைத்துக்கொண்டே ஒரு நிமிடம் சித்து என்று அவர் குரல் கொடுக்கும்போதே சித்தார்த் சமையலறையின் வாயிலில் வந்து நின்றுவிட்டான் விட்டான் சமையல் மேடையை ஒரு பார்வை பார்த்தவன் பின் தன் கையில் கட்டியிருந்த கை காடிகாரத்தில் நேரம் பார்த்து நான் வெளியிலேயே பார்த்துக்கொள்கிறேமா என்று சொல்லிவிட்டு வாசல் பக்கம் போனவன் பின்னே சென்ற காமாட்சி ஒரு அஞ்சு நிமிஷம்டா தோசை சுட்டு கொடுத்துடுறேன் எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குமா நான் வெளியில பாத்துக்கிறேன் என்றவன் அன்னையின் பதிலை கூட கேளாது அவன் வாசலின் வெளிப்பக்கம் சென்றபோது அவன் வர சொல்லி இருந்த புரோக்கர் இவனுக்காக வாசலிலேயே காத்து கொண்டு இருந்தார் என்ன சார் நான் சொன்னவல்ல தழுந்தது தானே என்று கேட்டுக்கொண்டே தன் காரின் கதவை திறந்து அமர்ந்தவன் அந்த இடைத்தரகரையும் அமரச் சொல்லி காரை எடுத்தான் அதை ஒரு யோசனையுடன் பார்த்து கொண்டு இருந்த காமாட்சியின் தோளில் கை வைத்த மகி என்னம்மா போகும் உன் மகன் அழகே ரசிக்கிறது போல இருக்கு என மகளிடம் தன் குழப்பமான முகத்தை சட்டென்று மறைத்து கொண்டவர் நீ சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் அவ தாண்டி என்றார் ஆமா ஆமா அழகுதான் யார் இல்லைன்னு சொன்னா என்று அவள் பேச்சை ஒரு இழுவையில் இழுத்து நிறுத்த காமாட்சி தன் மகளை யோசனையுடன் பார்த்தார் இப்போ சுத்து கார்ல கூட்டிட்டு போறாரே அவர் யார் தெரியுமா புரோக்கர் என்று சொன்னதுமே எனது புரோக்கரா என்று ஒருவித அதிர்வோடு தான் கேட்டார் அவர் கல்யாண புரோக்கர் மட்டும் இல்ல இடத்து புரோக்கரும் தான் நீங்க நினைப்பது போல அந்த புரோக்கர் சித்துக்கு பெண் பார்க்க கூட்டிட்டு போகல இடத்த காமிக்க தான் கூட்டிட்டு போறாரு என்று மகி சொன்னதுமே காமாட்சிக்கு மனது கொஞ்சம் நிம்மதி அடைந்தது தன் ஈர கையை முந்தியில் துடைத்து கொண்டே கூடத்துக்கு வந்தார் அவர் பின்னவே நூல் பிடித்தது போல வந்த மகி காமாட்சி அமர்ந்த இருக்கைக்கு பக்கத்தில் அமர்ந்தாள் அமர்ந்தவள் எப்போதும் போல தன் குழப்பி விடும் பேச்சான ரொம்ப நிம்மதி அடையாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு சொல்லாம இடம் வாங்குறவன் நாளைக்கு உங்களுக்கு சொல்லாம பெண் பார்க்கறது என்ன கட்டிக்கிட்டு கூட வரலாம் சொல்றதுக்கு இல்ல என்று சொல்லவும் காமாட்சி ஏதோ சொல்ல வருவதற்குள் அங்கு செய்தித்தாளை பார்த்து கொண்டு இருந்த சாரங்கன் கல்யாண வயது கடந்து அவன் கண்ணில் ஒரு பொண்ணையும் காட்டாதிருந்தா நீ சொன்னது போலத்தான் செய்ய வேண்டும் என கொலைவெறியோடு பார்த்த அவனின் தர்ம பத்தினி நீங்கள் வயசுல கல்யாணம் செஞ்சு பெருசா என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க என்று அபிநயத்தோடு கேட்டாள் அப்போதுதான் அவர்களின் ஒரே மகள் பூஜா பனிரெண்டு வயதுடையவள் கண்களில் இன்னும் தூக்கம் மிச்சம் இருக்க கண்ணை கசக்கிக்கொண்டே படிக்கட்டிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தவளை பார்த்த சாரங்கன் தன் மனைவியின் காதில் நான் கல்யாணம் செஞ்சு என்னை கிழித்தே என்று கேட்டியே வர்றா பாரு என்றதில் கணவனை இன்னும் முறைத்தாலுமே அவள் உதட்டையை மீறி சிரிப்பு வெளியேறு துடிப்பதை கவனித்துவிட்ட சாரங்கன் நா இன்னுமே கூட ஆனா நீதான் ஒரு மக போதும் என்று சொல்லிட்ட என்று தன் மாமியார் சமையல் அறைக்குள் விட்டார் என்று உறுதிப்படுத்திவிட்டு தன் மகளின் காதில் விழாதவாறு மெல்ல கிசுகிசுத்தவனின் பேச்சில் மகேஸ்வரிக்கு போன கோபம் மீண்டும் வந்துவிட்டது ஆமா ஒன்னு பெத்ததுக்கு ஆஸ்தி சேர்த்துட்ட இப்போ தான் வாழுது என்று சொல்லி சாரங்கனின் முதுகில் ஒரு தட்டு தட்டிவிட்டுதான் அந்த இடத்தை விட்டு அகன்றாள் இடைத்தரகரோடு சென்ற சித்தார்த்திற்கு அவர் காண்பித்த இடம் மிகவும் பிடித்துவிட்டது கூடவே அவன் வைத்திருக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கும் மிக அருகில் இருந்ததில் கொஞ்சம் கூட்டி குறைத்தாலும் முடித்துவிடலாம் என்ற முடிவோடுதான் அந்த இடத்தின் உரிமையாளரிடம் சித்தார்த் விலை பேசி கொண்டு இருந்தான் பேசியதில் இருவருக்கும் பொதுவாக ஒரு தொகையை பேசி முடிவு செய்து முன்பணமும் தொகை ஒரு சிறிய அளவிலான தொகையை கொடுத்து பத்திரத்தின் நகலை வாங்கி கொண்ட சித்தார்த் லாயரிடம் காட்டிட்டு இதுல எந்த வில்லங்கமும் இல்லைனா ரெண்டு வாரத்துல பெரிய தொகை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுடலாம் அதன் பின் ஒரு மாசத்திலேயே நிலத்தை பதிவு செய்துக்கிறேன் என அந்த நில உரிமையாளர் சரிப்பா சரி என்றவர் கூடவே நிலத்துல எந்த வில்லங்குமோ இல்ல தம்பி இது என் தாத்தா சொத்து தாத்தாவுக்கு என் அப்பா தான் ஒரே மகன் அவருக்கு நான் ஒரே மகன் என்று சொன்னதும் சித்தார்த் சுருக்கமாக புரியுது சார் ஆனா ஏன் திருப்திக்கு ஒரு முறை என்று சொன்னவனை நிலத்தின் உரிமையாளர் மெச்சுதலாக ஒரு பார்வை பார்த்தார் சித்தார்த் நேரமாகிவிட்டது என்று இடைத்தரகரிடமும் நிலத்தின் உரிமையாளரிடம் விடைபெற்று சென்றதும் நிலத்தின் உரிமையாளர் பையனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று ஒரு பெண்ணின் தந்தையாக அவரிடம் நைச்சியமாக பேச்சு கொடுத்தார் அந்த இடைத்தரகருக்கு அவர் பேச்சு எதற்கு என்று புரிந்து கொண்டவராக இன்னும் ஆகல நீங்க நம்ம பாப்பா ஜாதகம் கொடுங்க முதல்ல பொருத்தம் பார்த்துடலாம் பின்னாடி தம்பி கிட்ட பேசுறேன் தம்பிய ஒரு ரெண்டு மாசமாதான் தெரியும் தெரிஞ்சவர தங்கமான பையன்தான் எல்லாம் பொருந்தி வந்தா முடித்துவிடலாம் என்று சொன்ன அந்த தரகரின் முகத்தில் மகிழ்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது அனைத்தும் நல்ல விதமாக முடிந்தால் இரு வகையில் இரு இடத்திலிருந்தும் கமிஷன் கிடைக்கும் தனக்கு கிடைக்கப் போகும் தொகையை நினைத்து அவர் அதற்கொண்டான வேலையில் இறங்கிவிட்டார் எம்எஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தன் அறையில் இருக்கையில் அமர்ந்த சித்தார்த் முதல் வேலையாக வாட்ச்மேனை அழைத்து தனக்கு டிஃபன் வாங்கி வாங்க என்று சொல்லி பணத்தை கொடுத்தவனை அந்த வாட்ச்மேன் தயக்கத்துடன் பார்த்தார் சித்தார்த் என்ன சாமி என்ன வாங்கிட்டு வாங்க என்று சொன்னவனிடம் நேரம் பதினொன்று கடந்து விட்டது சார் இப்போ எந்த டிஃபன் ஐட்டமும் இருக்காது என்று சொன்ன சாமி கண்ணு சித்தார்த் கொடுத்த பணத்தை மீண்டும் சித்தார்த்திடம் திருப்பிக் கொடுக்க அவர் பக்கம் பணத்தை நீட்டினார் ஆனால் சித்தார்த் அதை வாங்காது இன்னும் கூடுதல் பணம் கொடுத்து இன்னும் ஒன் அவர்ல லஞ்ச் டைம் வந்துடும் சாமி சாப்பாடு வாங்கிட்டு வாங்க இப்ப ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு வாங்க என்றவனை பாவமுடன் பார்த்து அந்த அறையை விட்டு வெளியேறினார் சாமி கண்ணு சித்தார்த்துக்கு அவரின் அந்த பார்வைக்குண்டான அர்த்தம் தெரியும் தெரிந்தும் அவன் என்ன கேட்பான் வேலை செய்பவர்களுக்கு உணவு சமயத்தில் வேலை செய்பவர்களை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட அனுப்பிவிடுவான் வேலையும் கிடைக்கூடாது அதே சமயம் விற்பனையிலும் பிரச்சனை வரக்கூடாது என்று தான் காலை பதினோரு மணிக்கு டீ மாலை காபி காபியோடு சிறிய அளவில் சிற்றுண்டி என்று தொழிலாளர்களின் வயிறு வாடாது பார்த்து ஆனால் அவன் வயிறை காயார் பார்த்து கொள்ள வேண்டியவர்கள் அடுத்து அவன் அதை நினைத்தால் இருக்கும் கொஞ்சம் நிம்மதியும் கெட்டுவிடும் என்று நினைத்து தன் கவனத்தை ஸ்டாக் மற்றும் வாங்க வேண்டிய பொருட்களின் பட்டியல் என்று தன் தொழில் மீது கவனத்தை திருப்பினான் சித்தார்த் வீட்டிற்கு ஒரே மகன் ஒரே மகன் என்றால் மகன்களில் ஒரே மகன் மகள்கள் மூன்று இவனுக்கு மூத்தவள் மகேஸ்வரி மகேஸ்வரிக்கு அவள் தந்தை முத்துகுமார் இருக்கும்போதே அவளின் இருபத்தி ஒரு வயதில் சாரங்கனுக்கு இருபத்தி ஐந்து சவரன் போட்டு கட்டி கொடுத்து விட்டார் அவர் இருக்கும்போதே அந்த வார்த்தையிலேயே நீங்கள் புரிந்திருக்கும் ஆம் சித்தார்த்திற்கு இருபது இருக்கும்போதே அவர் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார் அனைத்து இளைஞனைப் போலதான் முதுகலை படிப்பை வெளிநாட்டில் படிக்க ஆசைப்பட்டான் அதற்கு அவன் தந்தையும் ஒத்துக்கொள்ள பாஸ்போர்ட் அதற்குண்டான தேர்வுகள் என்று அவன் படிக்கும்போதே போதே அதற்குண்டான வேலைகளையும் செய்து முடித்து விட்டான் தான் ஆனால் ஆசைப்படுவது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்துவிடுமா என குடும்பத்தில் பணப்பிரச்சனை கிடையாது அதே சமயம் தாம் தூம் என்று செலவிடும் அளவுக்கு வசதி படைத்தவர்களும் கிடையாது அவர்கள் இப்போது கோடம்பாக்கத்தில் இருக்கும் அந்த வீடு இல்லை இல்லை இடம் பரம்பரையாக வந்தது தந்தை முத்துகுமார் இரண்டு படுக்கையறை சமையலறை கூடம் என்று இப்போது இருக்கும்படி கீழ்தளத்தை கட்டினார் பெரம்பூர் பக்கம் இருக்கும் திருவிக்க நகரில் கடை அதுவும் சொந்தம்தான் அது முத்துக்குமார் தன் சொந்த உழைப்பில் ஆயிரம் அடி கொண்டு வாங்கி அதில் சிறிய அளவில் மளிகை கடை வைத்து நடத்தி வந்தார் ஓரளவுக்கு வியாபாரம் நடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அதன் மூலம்தானே இரண்டு பெண்களுக்கு இருபத்தி ஐந்து சவரன் வாங்கி பின் வீடு கட்டி மகன் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வைக்க வங்கியில் கொஞ்சம் பணத்தையும் வைத்துவிட்டு சென்று இருக்கிறார் நல்ல மனிதர் அதனால்தான் தூக்கத்திலேயே அவரின் ஐம்பதாவது வயதில் இறந்துவிட்டார் அடுத்து அவரின் ஒரே மகன் சித்தார்த் தலையில் குடும்ப பாரம் விழுந்தது ஆம் பாரம்தான் சித்தார்த் பொறுத்தவரை அந்த வார்த்தைதான் சரியாக இருக்கும் அவனுமே இரண்டு வருடம் முன்கூட தன் குடும்பத்தை பார்ப்பது அவன் பாரமாக கருதவில்லை ஏன் இப்போது கூட பாரம் என்று என்ன தான் ஆனால் அவனுக்குமே இப்போது எல்லாம் ஒன்றுமே புரியவில்லை தன் கனவை விடுத்து தன் தந்தை நடத்திய மளிகை கடையை கையில் எடுத்து நடத்த ஆரம்பிக்கும்போது லாபம் என்ன மாதம் மாதம் நஷ்டம்தான் அதை பார்த்து அவன் அக்கா மகி கூட நீ படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போ அந்த கடையை விற்று பேங்க்ல போடு வட்டி வரும் இன்னும் ரெண்டு பெண்கள் இருக்குல்ல அதுவும் அனுஷியாக்காவது நகை இருக்கு சின்னவளுக்கு ஒன்றும் இல்லை கூடவே கால் வேறு என்று மகி செல்வது அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்தவன் கடைசி பேச்சில் மட்டும் மஹிக்காய் என்று சத்தம் போட்டான் மகி அப்போது அடங்காதுதான் நான் இருக்கும் நில சொன்னேன் இந்த வீட்டுக்கு மூத்தவனா ஏன் எனக்கு சொல்ல உரிமை இல்லையா என்ன என்று அன்று அவளின் அந்த உரிமையான பேச்சு ஆரம்பமாகியது அது இன்று வரை தொடர்கிறது அத்தியாயம் இரண்டு மகி பேசிய பேச்சுக்கு அன்றே சித்தார்த் அதட்டி பேசி இருந்திருக்கலாம் ஆனால் வயதில் தன்னோடு பெரியவள் அதோட அப்பா இல்லாது இனிமேல் நான்தான் அந்த வீட்டின் ஒரே ஆண் என்ற எண்ணத்தில் தன்னால் அவன் தன் அக்காவிடம் தன்மையாக இன்னும் ஆறு மாசம் கடையை பார்த்துக்கொள்கிறான் மஹிகா அப்பவும் என்னால் சரியா நடத்த முடியலனா என்று அடுத்த வார்த்தை பேச பிடிக்காது தலை குனிந்து சென்று விட்டான் தன் தந்தை இறந்து ஒரு வருடமே ஆகியிருந்த நிலையில் இருபத்தியோரு வயதான சித்தார்த்துக்கு வியாபார நுணுக்கம் தெரியவில்லை என்றாலுமே தன் தந்தையின் கடையை விற்று அதில் சாப்பிடுவது அதை நினைக்கவே தன்னை மிக கீழாக நினைத்தான் இதை அனைத்தையும் சித்தார்த்தின் அம்மா சமையலறையில் அறையில் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை தன் மகளிடமும் சரி மகனிடமும் சரி கேட்டதிலும் ஒரு நல்லது என்பது போல தந்தைக்கு நெருங்கிய நண்பர் அவருமே மளிகை கடிதான் வைத்து நடத்துகிறார் இவனின் பிரச்சனைக்கு தீர்வாக தந்தை ஸ்தானத்திலிருந்து வியாபாரத்தில் இருக்கும் அனைத்து நெழிவு சுழிவுகளையும் கற்றுக் கொடுத்தார் இரண்டு மாதத்தில் வியாபாரம் ஓரளவுக்கு அவனுக்கு பிடிபட்டு போக அடுத்த மாதத்திலிருந்து செலவு போக கொஞ்சம் பணமும் கையில் நின்றது பின் இரண்டு ஆள் வீட்டு டெலிவரிக்கு என்று வேலைக்கு அமர்த்தியவன் போன் செய்தால் வீட்டுக்கே கொண்டு கொடுப்பது போல ஏற்பாடு செய்ததில் ஆறு மாதத்திற்குள் அவன் தந்தை ஈட்டிய லாபத்தை விட அதிக லாபத்தை சித்தார்த் பார்த்து விட்டான் பின் தந்தை கடையை மூடக்கூடாது என்று நடத்தியவனுக்கு அதுவே மிக பிடித்தமானதாக ஆகி போனது பக்கத்தில் இருக்கும் பழைய வீட்டை விற்பது தெரியவும் அதை தானே வாங்க நினைத்தான் அதை தன் அன்னையிடமும் தெரியப்படுத்தினான் அன்றும் மகி வீட்டில்தான் இருந்தாள் அவன் அம்மா காமாட்சி பதில் சொல்வதற்குள் மகி பணத்துக்கு என்ன செய்வ என்றாள் பின் தான் சொன்ன வழிக்கு ஆயிரத்தெட்டு முட்டுக்கட்டை முதலிலாவது சித்தார்த் ஆறு மாதம் நேரம் கேட்டபோது அவனுக்கு வியாபாரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் இப்போது தலை நிமிர்ந்தே என் தங்கைக்கு அப்பா சேர்த்து வச்ச நகையோட நான் அதிகம் போட்டு தான் கட்டி தவிர அவர் சேர்த்து வச்சதை அழிக்க மாட்டேன் என்று அவன் சொன்னதற்கு ஏற்பதான் அவன் அனைத்தும் செய்து முடித்தான் கடை பத்திரம் வங்கியில் வைத்து கூடவே தங்கையிடம் இருந்த இருபத்தி ஐந்து சவரனையும் அடகு வைத்து தந்தை தன் வெளிநாட்டு படிப்புக்கு என்று வைத்த தொகையையும் சேர்த்து தனிப்பட்டு வங்கியில் லோன் வாங்கி என்று கஷ்டப்பட்டுதான் அந்த இடத்தை வாங்கி அதில் மூன்று அடுக்கு கொண்ட கடை கட்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்று மளிகை கடையை பெயர் மாற்றம் செய்தான் பக்கத்தில் இருக்கும் பழைய கடையை அவனுக்கு மிகவும் பிடித்த அவன் படிப்பு சம்பந்தப்பட்ட செல் விற்பனை ஷோரூமாக மாற்றி என்று ஒரே வருடத்தில் செய்து காட்டியவன் பின் இரண்டு வருடம் முடியவும் முன்னே தங்கையின் நகை மீட்டு தந்தையின் கடையை அடமானத்திலிருந்து எடுத்து அவன் சொன்னது போல இருபத்தி ஐந்து சவரனுக்கு மேல் இன்னும் இருபத்தி ஐந்து சவரன் போட்டு நல்ல இடத்தில் அவளின் இருபத்தி ஓராவது வயதில் தன் தங்கை அனுஷியாவுக்கு தந்தை ஸ்தானத்திலிருந்து அனைத்தையும் செய்து முடித்து அனுப்பினான் இனி பிரச்சனை இல்லை அடுத்த வருடத்தில் கடைசி தங்கைக்கும் நல்லபடியாக திருமணம் செய்து முடித்து விடலாம் என்று ஒரு நல்ல அண்ணனாக தங்கையை கணவன் வீட்டுக்கு அனுப்பிய அன்று கண் மூடி ஹாலில் சோபாவில் தலை சாய்த்து இருந்தவன் அருகில் அவன் அன்னை வந்து அமர்ந்தார் பின் எதிரில் மகி வந்து அமரவும் சித்தார்த் என்ன விஷயம் என்பது போல இருவரையும் பார்த்தான் சித்து மஹிக்கு அப்பா இருபத்தஞ்சு சவரன் போட்டு தான் கல்யாணம் செஞ்சு கொடுத்தாரு அப்போ மூணு பொண்ணுங்க நீயும் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த இது எல்லாம் தெரிந்த விஷயம்தானே என்பது போல சித்தார்த் பார்க்க அதெல்லாம் சித்து நம்ம குடும்பங்கள்ல கிலோ கணக்கில் போட்டுத்தான் பெண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுப்போம் ஆனா அப்போ நம்ம கிட்ட அவ்வளோ வசதி இல்லை என்று அப்பா அக்காவுக்கு இவ்வளோதான் என்று போட்டதால ரொம்ப பெரிய இடமா எல்லாம் பார்க்க முடியல மாமாவுக்கு ஏதாவது கடை வச்சு கொடுக்கலாமா என்று சித்தார்த் கேட்கும் போதே உன் மாமாவுக்கு உன்னை போல கூறு பத்தாத சித்து ஏன் தலையெழுத்து மாதம் முதல் நாள் எப்போ வரும் என்று பார்த்துட்டு வரும் சம்பளத்துல எதை மிச்சம் பிடிச்சா இந்த மாசம் முழுவதும் தள்ளும் என்று பார்த்து பார்த்து தான் குடும்பம் நடத்தணும்னு தலையில் எழுதியிருக்கு என்று மகேஸ்வரி சொல்ல இதற்கு தான் என்ன செய்வது என்பது போலதான் சித்தார்த் இருவரையும் பொதுவாக பார்த்து வைத்தான் சித்தார்த் எப்போதுமே அப்படித்தான் சொல்ல நினைப்பவர்கள் சொன்னால் கேட்டுக்கொள்வான் தானாக எதுவும் கேட்க மாட்டான் இவனின் இந்த பழக்கமே தாய் மகளுக்கு இனி எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாத அமைதியாக மகி அம்மாவிடம் கண்சாடை காட்டினாள் காமாட்சி இல்ல இப்போ அணுவ நல்ல இடத்துல கொடுத்துருக்கோம் அதே போல நகையும் நல்லாவே போட்டு அனுப்பின வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி வரும்போதும் போகும்போதும் ஒரு பெண் அப்படி வந்து ஒரு பெண் இப்படி வந்தா என்று காமாட்சி அப்போதும் தன் பேச்சை முடிக்காது விட்டு தன் மகனை பார்த்தார் நிஜமாக சித்தார்த்துக்கு அப்போதும் அம்மா என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது புரியவில்லை ஒரு ஆண்மகனாக வெளி அரிசியல் தெரிந்த அளவுக்கு வீட்டு அரசியல் தெரியவில்லை என்பதுதான் உண்மை தான் இவ்வளவு பேசையும் அதுக்கென்னமா நான் செய்றேன் என்று ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருதா பாரு என்ற காமாட்சி முதல் முறையாக அன்றுதான் தன் மகனை இப்படியாக நினைத்தார் மகி அதை வெளிப்படையாகவே தம் தம்பியிடம் கேட்டுவிட்டாள் அதுவும் கண்கள் இரண்டும் கலங்க என்ன சிது பணம் பார்க்க பாசம் மறந்து விட்டதா அம்மா இவ்வளோ சொல்றாங்க சரிம்மா மகிக்காவுக்கு விட்டு இருபத்தஞ்சு சவரனை போட்டுடுறேன்னு உன் வாயிலிருந்து வருதா பாரு இப்போதே இப்படின்னா நாளை உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா நாங்கள் இந்த வீட்டுக்கே வரப்போக கூட இருக்க முடியாது போல என்று ஏதோ அவளுக்கு அநீதி இழைத்தது போல கதறி அழுது தீர்த்து விட்டாள் காமாட்சி வீட்டு பெண்கள் அழக்கூடாது சித்து வீட்டு பெண்கள் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருக்க முடியும் அதை முதல்ல ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்று எப்போதும் இதுபோல பேசாத அன்னையை சித்தார்த் அதிர்ந்து போய்தான் பார்த்தான் அக்கா அழுகை அம்மாவின் பேச்சில் நிஜமாக நாம செய்ததுதான் தப்போ அணுக்கு நகை போடும்போது மகிக்கும் கொடுத்திருக்க வேண்டுமோ என்று அவனை அவனை தவறாக நினைக்கும்படி செய்துவிட்டனர் காமாட்சிக்கு மகியின் வார்த்தை முதன் முதலில் வேறு யோசிக்க அவரை தூண்டியது சித்தார்த் இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு போடுற நகை போட்டு விடுறேன் என்று சொன்னதுமே மகியின் வாய் முழுவதும் பல்லாகவே நிரம்பியது பின் அவன் சொன்னது போலவே ஒரு மாதத்திற்கு முன்னவே இருபத்தி ஐந்து சவரன் மகியை அழைத்தை வாங்கி கொடுத்தான் என்ன ஒன்று அவன் நினைத்த தொகையை விட அதிகமாகிவிட்டது காரணம் மகி எடுத்த நகைகள் அனைத்தும் சேதாரம் அதிகமான நகைகள் சித்தார்த் இனி தீபிகா என்று நினைக்கும்போது அவனுக்கே இருபத்தி ஏழு தொட்டு விட்டது இதன் நடுவில் அணுவுக்கு சீமந்தம் குழந்தை பிறப்பு அடுத்து தொட்டில் போடுவது என்று அடுத்தடுத்து வந்த விழாக்கள் அனைத்துமே சிறப்பாகவே செய்தான் தான் என்ன ஒன்று அனைத்திற்கும் மகி எனக்கு இதுதான் செஞ்சாங்க அதுதான் செய்தாங்க என்று சொல்லி விட்டதை பிடித்து விட்டேன் என்பது போலதான் அவளுக்கும் செய்து கொண்டாள் முதலில் நகை வாங்கி கொடுக்கும்போது சித்தார்த்துக்கு ஒன்றும் தவறாக படவில்லைதான் ஆனால் ஒன்றொன்றுக்கும் தான் என்று நிற்கும்போது சித்தார்த் தன் அன்னையின் முகத்தை தான் முதலில் பார்ப்பான் அங்கு அவன் எதிர்பார்த்த பதில் வராது போவதோடு வீட்டு பெண்கள் கஷ்டப்பட்டா அது வீட்டுக்கு நல்லதில்லடா என்ற பேச்சு மட்டும்தான் அவரிடமிருந்து வரும் அடுத்து சின்ன தங்கை தீபிகாவின் திருமணத்தையும் விட்டான் அவளுக்கு முடிக்கும் போதுதான் அவன் ஏகத்துக்கும் முழி பிதுங்கிவிட்டான் என்று சொல்ல வேண்டும் நிறைய பேர் மனதில் ஊனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றுபவருக்கு எல்லாம் அனைத்தும் நல்லதாக சீக்கிரம் நடந்து முடிய தீபிகாவுக்கு ஒரு காலோடு இன்னொரு கால் அளவில் கொஞ்சம் கொஞ்சமே சிறியது அவ்வளவுதான் ஆனால் அதை ஈடுகட்ட என்று வந்தவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக நூறு சவரன் போடுங்க என்று சொல்ல சித்தார்த்துக்கு நகை பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இது போலான வீட்டில் தன் தங்கை எப்படி நல்லபடியாக வாழ்வாள் அதுதான் அவன் கவலையாக இருந்தது ஆனால் வீட்டில் இருப்பவர்களுக்கு வேறு மாதிரி கவலை வந்துவிட்டது போல வந்தவர்கள் கேட்பதை போடு சித்து ஏன் தொழில் நல்ல முறையில் தானே செல்கிறது தொழிலை பற்றி சித்தார்த் வீட்டில் பேசியது கிடையாது இருபது வயதிலிருந்தே அவனே விழுந்து அவனே எழுந்து என்று தனித்து செயல்பட்டதாலோ என்னவோ தொழிலை பொறுத்தவரை அனைத்தும் அவனே தான் முடிவெடுப்பான் இது செய்கிறேன் என்பதும் சொல்ல மாட்டான் இதனால் இதில் இவ்வளவு லாபம் வந்தது என்றும் வீட்டில் சொன்னது கிடையாது ஆனால் தொழிலில் நடப்பது அனைத்தும் வீட்டுக்கு வந்துவிடும் மகியின் மச்சனன் உபயத்தால் ஆம் இவன் மளிகை கடையை டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக மாற்றியவுடன் மகி உனக்கு உதவியா இருப்பா சித்து என்று சேர்த்து விட்டாள் ஆனால் அவன் உபயோகமாக இருந்ததை விட இன்று வரை தான் இருந்து கொண்டு இருக்கிறான் அதனால் தொழில நல்லாதானே வருது கொஞ்சம் போட்டுதான் செய்யறது என்று மகி பேசும்போது சித்தார்த் ஒன்றும் சொல்லாது சரி என்று விட்டான் இந்த முறை அவனே தன் அன்னையிடம் மகிக்கும் போடணுமாமா என்று கேட்டுவிட்டான் காமாட்சி யோசனையுடன் அவன் முகத்தை பார்த்தார் இவன் கோவமா கேட்கிறானா இல்ல சாதாரணமாக கேட்கிறானா பின் தயக்கத்துடன் ஆமா சித்து அண்ணா அம்பது எல்லாம் வேண்டாம் நாற்பது போதும் என்று சொல்லிட்டா என்றதும் அணுவுக்கு என்று அடுத்த தங்கையை கேட்கவும் குழந்தையை மடியில் போட்டு தட்டி கொண்டு அவசரமாக அண்ணா வேண்டாண்ணா எனக்கு வேண்டாம் எனக்கு நீக்கம் போட்டது அவரும் எனக்கு வாங்கி போட்டு இருக்காரண்ணா என்று சொன்னவளை பார்த்தவன் பின் தங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்த மகியையும் பார்த்துவிட்டு சென்றுவிட்டான் அடுத்த தங்கைக்கு மிச்ச நகை மகிக்கு மீதி நகை என்று வாங்கினான் ஆனால் இம்முறை மகியை அழைத்து செல்லாது தீபிகாவை மட்டும் அழைத்து சென்றுவிட்டான் அவன் கடமை போன வருடமே அனைத்தும் சிறப்பாகவே செய்து முடித்துவிட்டான் மூன்று பெண்கள் வரப்பாக இருக்க வேண்டும் வீடு பத்தாதே என்று காமாட்சி சொன்ன அடுத்த மாதமே மாடியில் மூன்று அறைகள் கொண்ட வீட்டை எழுப்பிவிட்டான் என்று அனைத்திலுமே மேன்மைதான் அனைத்தும் செய்த சித்தார்த்துக்கு இப்போது எல்லாம் என்ன என்று சொல்ல முடியாது ஒரு வெறுமை அந்த வெறுமைக்கு காரணம் என்ன யோசித்தும் அவனுக்கு விளங்கவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அம்மாவோடு கொஞ்சம் பேசிக்கொண்டு இருந்தவன் இப்போது எல்லாம் ஒன்று இரண்டு வார்த்தைகளோடு முடித்து கொண்டான் காரணம் தீபிகா திருமணம் முன்னால் வரவேற்பு அன்று ஏதோ ஒரு விஷயமாக தன் அன்னையை அழைக்க சாமான் எல்லாம் வைத்திருந்த அறைக்கு சென்றபோது அம்மாவிடம் ஒரு பெண்மணி எந்த உறவு என்று தெரியவில்லை எனகாமோ மூன்று பெண்களை முடித்துவிட்ட இனி அடுத்த பையனுக்குத்தானே என் மகன் இருக்கா படித்து பார்க்க அழகா வசதி கூட ஒரு கிலோ கூட கேட்டா போடுவாங்கன்னா பாறேன் நாளைக்கு அண்ணன் வரா உனக்கு விருப்பம் என்றால் சொல்லு பொண்ணையும் கூட்டிட்டு வர சொல்றேன் என சித்தார்த் தன் திருமணம் பெற்று பேசிக்கொண்டு இருக்கும்போது எப்படி போவது என்று வெளியில் நிற்கும்போதுதான் காமாட்சி சித்து தீர்த்து சொல்லிட்டான் விசா தீபுக்கு சீமந்தம் குழந்தை என்று எல்லாம் பார்க்க வேண்டியது பார்த்த பின் தான் நான் பண்ணிப்பேன் என்று அன்னையின் பேச்சில் கேட்க வந்தது கேளாது வந்துவிட்டான் அத்தியாயம் மூன்று தீபிகா திருமணம் முடிவானதிலிருந்தே அவன் மனது கொஞ்சம் லேசாகிதான் இருந்தது காரணம் அந்த வாரம் சென்று வந்த நண்பனின் திருமணத்தில் அவனின் அனைத்து தோழமைகளையும் சந்தித்ததே ஆகும் அது மட்டுமா அவர்கள் பக்கத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விரைவில் திருமணம் முடித்து விடுவர் நடந்தது அவன் சொந்தக்காரன் அன்பனின் திருமணம்தான் அதனால் என்ன சித்தார்த் அடுத்து உனக்குதா என்பது போல ஆரம்பித்த பேச்சுகள் அவரவர் தொழில் வேலை என்று வந்து நின்றது அனைவரும் சித்தார்த் பரவாயில்ல நீ நல்ல நிலைக்கு வந்திருக்க எங்க கூட விளையாட்ட சுத்திட்டு இருந்தவனா நீ என்று எங்க வீட்ல கூட பேசினாங்க என்று பேச இருபத்தி எட்டு வயதுடைய சித்தார்த் அடுத்து நமக்குதானே இயல்பாக அவன் மனதில் இதுதான் தோன்றியது இன்னொரு நண்பனோ என் தங்கைக்கு கூட வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்று பேச தீபிகாவுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கோம் அடுத்து பார்க்கலாம் அவ்வளவுதான் சொன்னான் உன் தங்கையை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்கு வாக்குப்பொலையெல்லாம் கொடுக்கவில்லை ஆனால் அடுத்து தன் கல்யாணம் அந்த நினைவே அவன் மனது லேசாக போதுமானதாக இருந்தது நண்பனின் தங்கை என்று இல்லை ஆனால் தனக்கு என்று உறுத்தி வருவாள் என்று நினைத்தவனுக்கு அன்னையின் பேச்சில் என்ன இது என்று முதலில் அதைத்தான் நினைத்தான் பின் ஏன் என்று யோசிக்க காரணம் புரியவில்லை தீபிகாவின் திருமணம் முடிந்த வாரம் முழுவதும் தன் அன்னையிடம் சரியாக கூட அவன் பேசவில்லை அதை யாரும் கவனிக்கும் நிலையில் கூட இல்லாததால் அவனின் மாற்றம் யாருக்கும் தெரியவில்லை எப்போதும் போல தந்தையின் படத்துக்கு முன் கண்மூடி நின்றவன் சாப்பிட திரும்பும் போதுதான் தன் அத்தை வீட்டுக்குள் நுழைவதை பார்த்தான் ஏனோ அன்று அவரை பார்த்ததும் தன் தந்தையை பார்ப்பது போல ஆனது தந்தையின் ஒரே தங்கை தந்தை இருக்கும்போதும் சரி சரி தான் வருவார் ஆனால் தந்தையின் வாய் வழி மூலம் நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறான் நானாவது அப்பா அம்மா கூட கொஞ்சம் வருஷம் இருந்தேன் சித்து ஆனா என் தங்க என்று தங்கை என்ற வார்த்தை அனைவரும் உபயோகிக்கும் சாதாரண வார்த்தைதான் ஆனால் அவர் வாய்வழி மூலம் அந்த வார்த்தையை கேட்கும்போது அதில் எவ்வளவு அன்பு கலந்து இருக்கிறது என்பதை அவனால் உணர முடிந்தது தந்தை இறந்த பின் அத்தை பற்றிய பேச்சும் இல்லை அத்தையின் வருகையும் இல்லை நீண்ட நாட்களுக்கு பின் அத்தையை பார்த்ததில் ஒரு வாரம் மனதில் மனதிலிருந்த பாரம் அகன்றவனாக வாங்க அத்த என்று அவனின் கவனம் மொத்தமும் அத்தையின் மீதுதான் இருந்ததே தவிர அவருடைய இரு பெண்கள் மீது அவன் கண்கள் போகவில்லை ஆனால் அன்னை வந்து அவர்களை பார்த்துவிட்டு ஏனோதானோ என்று வரவேற்றார் சிறிது நேர பொதுவான பேச்சிற்கு பிறகு வந்தவர் அண்ணி அண்ணாவுக்கு என் பெண்ண மருமகளா என்ற வார்த்தையை முடிக்கக்கூட விடவில்லை என்ன இது சுலோசனா இது என்ன பழக்கம் வயசு பொண்ண பையன் முன்னாடி நிக்க வச்சு கல்யாணத்தை பத்தி பேசுவது என்று அடுத்து காமாட்சி பேசிய பேச்சுக்கள் மொத்தத்தில் அத்தை என் முன் அவர்கள் பெண்ணை காட்டி என்னை மயக்கி கல்யாணம் செய்ய நினைக்கிறார் என்று அதன் சாரம்சம் இதுவாகத்தான் இருந்தது அன்று கண்களில் கண்ணீர் வடியே சென்றவர்தான் அடுத்து தன் மூத்த பெண்ணுக்கு திருமண பத்திரிகை வைக்க தன் கணவரோடு வந்தார் வரும்போது அத்தை கணவன் மீது மது வாடை அடித்தது அது மூக்கை பிடிக்கும் அளவுக்கு தான் இருந்தது ஆனால் அதை வெளிப்படையாக அம்மா மற்றும் மகி முந்தியை எடுத்து மூக்கில் வைத்து கொண்டே அந்த தாம்பள தட்டை வாங்கியது கொஞ்சம் அதிகப்படிதான் அவர்கள் கொடுத்த பூ பழம் கூட வேலைக்காரிக்கு சென்று விட்டது என்பது வேறு விஷயம் திருமணத்தின் அன்றும் ஏனோ தானோ என்றுதான் கிளம்பி வந்தார் வீட்டிலேயே ஓரளவுக்கு நகை போட்டுக்கொண்டுதான் இருப்பார் ஆனால் அன்று கிளம்பும் போது அதில் ஒன்றை கலட்டி வைத்துவிட்டு வந்தவரை சித்தார்த் யோசனையுடன் பார்த்தான் அந்த வீட்டுக்கு போதும் சித்து என்று சொன்னவரிடம் சித்தார்த் ஒன்றும் பேசவில்லை அத்தையின் உண்மையான நிலவரம் அன்று திருமணத்தில்தான் பார்த்தான் சத்திரம் சிறியது அதோடு அன்று கூட அத்தையின் கணவன் தண்ணீரில் நிற்க முடியாத சூழலில் நின்று கொண்டு இருந்ததால் பாத பூஜை கூட வேறு யாரோ பங்காளியை வைத்துதான் செய்து முடித்தனர் அத்தையின் முகத்தில் பெண்ணுக்கு கல்யாணம் என்ற மகிழ்ச்சி துளி கூட இல்லாது ஒற்றை மனுஷியாக அங்கும் இங்கும் சென்று வந்து கொண்டு முகத்தில் வியர்வை வடியே இருந்தவரை கொண்டு இருந்தவனின் மனதில் இதுதான் தோன்றியது இவர்களும் என் வீட்டு பெண்தானே என்று அதற்கு மேல் அவனால் அங்கு இருக்க முடியவில்லை அம்மாவிடம் வேலை இருக்கு என்று சொல்லி கிளம்பிவிட்டான் இன்று அவனுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவரின் மகனின் தான் கிளம்பிக் கொண்டு இருக்கிறான் வழி முழுவதும் ஏனோ பழைய ஞாபகங்கள் அதுவும் அதில் அத்தை பற்றியது நிறையவே அப்பா இருந்திருந்தா அத்தையே இப்படி விட்டிருப்பார்களா என்றும் கூடவே நினைத்தான் இதே நினைவில் சென்றவனுக்கு ஏனோ யாரோடும் ஒன்ற முடியாது போனது காரணம் இன்று காலையில்தான் அத்தையின் பெரிய பெண் கட்டி கொடுத்த இடத்தில் அவ்வளவு சரியாக வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்ற செய்தி காதில் விழுந்தது அவரிடமே அத்தையின் பேசி என்னை வாங்கிக் கொண்டான் இப்போதும் அதை பார்த்துக்கொண்டு இருந்தான் இடையிடையே மேடையையும் பார்த்துக்கொண்டு அப்போதுதான் அவன் ஒன்றை கவனித்தான் மேடையில் பெண்ணின் பக்கத்தில் நின்று இருந்த பெண் அடிக்கடி தன்னை பார்ப்பதும் பின் குனிவதுமாக இருந்தாள் இதுபோல பெண்கள் பார்வை அவனுக்கு புதியது கிடையாதுதான் சிறு வயதில் பார்க்க கொஞ்சம் ஒல்லியாக நெட்ட கொக்காக இருந்தாலும் வயது கூட கூட உயரத்துக்கு ஏற்ற சதை போட்டு பார்க்க நன்றாக இருப்பவனை அதுவும் கையில் கொஞ்சம் காசு சேர்ந்து விட்ட பெண் ஆனால் இந்த பார்வை அதுபோலான பார்வை இல்லை அது மட்டும் நிச்சயம் யார் இந்த பெண் என்று அவனும் அவளைப் போலவே அடிக்கடி பார்த்து கொண்டு இருந்ததால் தன் தங்கையை கொடுக்கிறேன் என்று சொன்ன நண்பன் தன் பக்கத்தில் வந்து அமர்வதை கவனிக்காது போனான் தன் தோள் மீது கை விழவும் தான் சித்தார்த் திரும்பி பார்த்தது சேது எப்படா வந்த என்று யாரும் தெரிந்தவர்கள் இல்லாத இடத்தில் நண்பனை பார்த்ததில் சித்தார்த்துக்கு மகிழ்ச்சியே ஆனால் அந்த மகிழ்ச்சி அவனிடம் இல்லை ஒரு மாதிரியாக முறைத்துக்கொண்டே நீ உன் அத்த கட்ட கட்டப்போறேன் என்று அப்பவே சொல்றதுக்கு என்ன சித்தார்த் என்ற சம்பந்தம் இல்லாத கேள்விக்கு என்ன சொல்ற என்று நல்ல வேலை சித்தார்த் கேட்கவில்லை சேது என்கிற சேதுராமனே உன் கடைசி தங்க கல்யாணம் முடிஞ்சு போது நான் இன்னும் ரெண்டு வருஷம் சென்றுதான் பண்ணிக்க போறேன்னு சொன்னியே உன் அத்தை தான் கல்யாணம் செய்துப்ப என்று சொல்லி இருக்கலாம்ல என் தங்க உனக்கு அவ்வளோ பிடிக்கவில்லையோ என்பது போல நினச்சிட்டா என்ற இந்த பேச்சுக்கு மட்டும் சித்தார்த் நான் உன் தங்கையே பார்த்ததில்லையடா என்றான் ஆ அதுதான் நான் என் தங்கையிடமும் சொன்னேன் என்று பேசிக்கொண்டு இருந்தவன் மேடையில் பார்த்த பெண் தன் அருகில் வரவும் சித்தார்த்துக்கு என்னடா இது என்பது போல ஆகிவிட்டது சேது சித்தார்த் தொடை மீது தட்டி விட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்லவும் அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது சேது இவளை பற்றி என்ன நினைப்பான் என்றும் நினைத்தான் தான் அந்த பெண்ணை பார்த்துக்கொண்டே இவ்வாறு நினைக்கும் அந்த பெண் இருக்கையில் சித்தார்த் அமர்ந்திருந்ததால் தன்னிடம் பேச குனிந்ததில் அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகைப்பூ அவன் முகத்துக்கு மிக அருகே ஒருச ஏதோ பேசினாள் ஆம் சித்தார்த்தை பொறுத்தவரை ஏதோ பேசினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வளவு நேரம் என்ன இது எல்லாரும் பார்க்க தன்னிடம் பேச வருகிறாள் என்று இருந்தவனுக்கு இவ்வளவு நேரம் என்ன இது எல்லாரும் பார்க்க தன்னிடம் பேச வருகிறாள் என்று இருந்தவனுக்கு அந்த எல்லாரும் மறைந்து போயினர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஊரும் தெரியாது பெயரும் தெரியாது ஆனால் அந்த முகம் மட்டும் அவனுக்கு நன்கு அறிமுகமானது போல தோன்றியது மனதில் பூர்வஜென்ம பந்தமா எனக்கு நினைவில் வராதது அவளுக்கு வந்ததால் தான் வந்து பேசுகிறாளா ஒரு நிமிடத்தில் என்னென்னவோ யோசிக்க பக்கத்தில் ஒரு பெரியவர் வந்து அமர்ந்து தன் தோளை பிடித்து உளுக்கவும் தான் அவன் ஒரு நிலைக்கே வந்தான் வந்தாலுமே பார்வை அந்த பெண் மீதுதான் இருந்தது அந்த பெண் கோப பார்வையோடு தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த பெரியவரை பார்த்தாள் என்றால் சித்தார்த் அதிர்வுடன் அந்த பெரியவரை பார்த்தான் காரணம் அந்த பெரியவர் சொன்ன உன் பூ வாசத்துக்கே ஓ அத்தா மயங்கிட்டானே என்ற அந்த வார்த்தையே மலர்க்கொடிக்கு கோபம் வர போதுமானதாக இருந்தது இரண்டு வருடம் முன் இவங்க வீட்டுக்கு போனபோது இவங்க அம்மா கூட இது போல மயக்கி என்பது போலதானே பேசி வைத்தார் மலர்கொடி அந்த நினைப்பில் கோபம் கொண்டாள் சித்தார்த்துக்கு அந்த பெரியவர் சொன்ன அத்தான் என்ற வார்த்தையில் தனக்கு தெரிந்த முகமாக இவள் தெரிவதற்கு காரணம் இவள் அத்தை சுலோச்சனா போல இருப்பதுதான் என்பதை புரிந்து கொண்டவன் அவசரமாக மீண்டும் மலர்கொடியை பார்த்தான் பார்த்தான் என்றால் முகத்தை இல்லை கழுத்தை அதில் மெல்லிய நெக்லஸ் மட்டும் இருக்க திருமணமான பெண்ணிற்கு உண்டான எந்த அடையாளமும் இல்லாததில் அவன் மனது நிம்மதி அடைந்தது அத்தையின் சின்ன பெண் என்பதில் அந்த பெரியவர் திரும்பவும் ஏதோ பேச ஆரம்பிக்க இப்போது மலர்கொடி சும்மா இந்த மயக்குவது இது போல எல்லாம் தத்து புத்துன்னு இருக்காதீங்க தாத்தா என்று அந்த அந்த பெண் உரிமையுடன் அதட்டுவதில் அந்தட்டுவதில் புரிந்து புரிந்துவிட்டது அந்த பெரியவர் இந்த பெண்ணுக்கு நன்கு தெரிந்தவர் என்று அத்தை பெண்தான் ஆனால் அது என்ன என்பதும் தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்தது அந்த பெரியவருக்கு உண்டான திட்டு அது அவருக்கு மட்டுமானது கிடையாது இரண்டு வருடம் முன் தன் அன்னையின் பேச்சுக்கும் சேர்த்து வைத்து இப்போது பேசுகிறாள் என்று சித்தார்த் பெயர் தெரியவில்லை என்ன அழைத்த எப்படி பேசுவது என்று யோசிக்கும் அவன் முகத்தையை பார்த்து கொண்டு இருந்த மலர்கொடி என்ன நினைத்தாளோ என் அம்மா கிட்ட போனில் சொன்னேன் உங்க அண்ணன் மகன் வந்திருக்காரு என்று அவங்க தான் விசாரி அதுதான் மரியாதை என்று சொன்னதால தான் விசாரிச்சேன் என் அம்மா எனக்கு மரியாதை சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்காங்க என்று புரிந்துவிட்டு செல்ல இரண்டு அடி எடுத்து வைத்தவள் திரும்பி சித்தார்த்தை பார்த்து இதுவும் நான் அவங்கள மயக்கத்தான் பேசினேன் என்று நினைத்தா பிரச்சனை மத்தவங்க கிட்ட உங்ககிட்ட பொங்க கிட்ட என்று தன் விரலை அவன் பக்கம் நீட்டி காட்டி சொன்னவள் விறுவிறு என்று சென்றும் விட்டாள் அவளையே அவளின் நடை விரைந்து செல்வதின் விளைவாக அதில் தெரிந்த வளைவு அவள் உடுத்தியிருந்த அடர்நிலப் புடவைக்கு அவளின் வெளிர் நிறத்தில் இருக்கும் இடுப்பு தனியாக அவன் கண்ணுக்கு விருந்தாகியது என்பது வேறு விஷயம் கண் கண்டு கொண்டு இருக்க அறிவோ நம்ம குடும்பத்துல இவ்வளோ நிறத்தில் பெண் இருக்கா என்று யோசித்தவன் கூடவே தன் அத்தை நிறமா என்றும் யோசித்தான் அதற்குள் அந்த பெரியவர் பெரியவங்க சண்டை பெரியவங்களோட தம்பி அந்த பொண்ணு நல்லா இருக்கியான்னு கேட்டதுக்கு பதிலுக்கு ரெண்டு வார்த்தை பேசி இருக்கலாம் உன் அத்தை குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா பெரிய பொண்ணுக்கு கட்டி கொடுத்த இடம் கூட அப்படி ஒன்று சொல்வதற்கு இல்லை போல நேற்று உங்க அத்தை நம்ம ஊட்ட அம்மாவிடம் இந்த பொண்ணுக்கும் இடம் பார்னு சொல்லியிருக்கா அதுக்கு எங்க ஊட்டம்மா முதல் பெண் கல்யாணம் செய்த கடனே இன்னும் அடையலைன்னு சொன்னியே இப்போ இந்த பெண்ணுக்கு பாருன்னு இப்ப தானே படிப்பை முடிச்சிருக்கா ஒரு ரெண்டு வருஷம் வேலைக்கு அனுப்பிட்டு பண்ணு என்று சொன்னா ஆனாலும் மனசு திருப்தி இல்லாம தான் போனா போல என்று அந்த பெரியவர் தன் அத்தை மகளை அவள் அவள் என்று தான் பேசினாரே தவிர பெயர் சொல்லி குறிப்பிடாததாலும் என்ன பெயர் என்ன தெரிய வேண்டும் என்று அவனின் ஆவலிலும் கேட்டே விட்டான் அந்த பெரியவர் சித்தார்த்தை பார்த்த அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் என்று சித்தார்த்தால் சரியாக கணிக்க முடியவில்லை தான் ஆனால் அது நல்ல விதமான பார்வை இல்லை என்பது மட்டும் நிச்சயம் அத்தியாயம் அந்த திருமண வரவேற்பு அந்த மணமகனுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்ததோ இல்லையோ சித்தார்த்துக்கு அமைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் எப்போதும் சித்தார்த் வீடு வர பதினொன்று ஆகிவிடும் ஒன்பது மணிக்கே அவனுக்கு சாமி கண்ணு சாப்பாடு வாங்கி கொடுத்து விடுவார் அதனால் வீட்டில் உணவு என்பது சித்தார்த்துக்கு காலை ஒரு வேளை என்பதுதான் அது ஒரு சில நாள் இன்று ஆனது போல கூட ஆகிவிடும் இதுவரை அதை பற்றி அவன் கவலைப்பட்டது கிடையாது ஆனால் இன்று திருமண வரவேற்பு ஒன்பது மணிக்கே முடிவடைந்து விட்டது விழாட்டி நகரில்தான் இவன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் திருவிக நகர் வீடு பக்கம் என்பதால் அன்று பொழுதே வீட்டுக்கு வந்தானா இல்லை அந்த பெரியவர் பேசிய பேச்சில் வீட்டுக்கு வந்துவிட்டானா அது அவனுக்கே வெளிச்சம் ஆனால் அன்று அவன் கடைக்கு போகாது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை மேற்பார்வை பார்ப்பவரிடம் பேசியில் அழைத்து சொல்லிவிட்டான் நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று உடம்பு முடியலையா சார் என்று பதிலுக்கு அவர் கேட்க இல்லை என்று வைத்துவிட்டான் அவன் ஹாலில் நுழையும் போது அங்கு மகி கடைசி தங்கை தீபிகா அவன் அம்மா ஏதோ பேசிக்கொண்டு இருந்தார்கள் தன்னை அந்த நேரத்தில் எதிர்பார்க்கவில்லை போல தன்னால் மகியின் கண்ணும் காமாட்சியின் கண்ணும் அங்கு மாட்டப்பட்டு இருந்த கடிகாரத்தில் பட்டு மீண்டது தீபிகா மட்டும் எழுந்தவள் தண்ணீர் கொண்டு வந்து கையில் கொடுத்து என்னன்னா உடம்புக்கு முடியலையா என்று அவளும் அதே கேள்வியை கேட்கும்போதுதான் அவன் அதை உணர்ந்தான் கடந்த பத்து ஆண்டுகளாக தன் வாழ்க்கை இதுபோல இயந்திரத்தனமாகதான் போய்கொண்டு இருக்கிறது என்று நல்ல ஆரோக்கியமான உடம்பு அதனால் பிரச்சனை இல்லை இதே அதுவும் இந்த பத்து ஆண்டாக அதிகம் வெளி சாப்பாடுதான் தோன்றவில்லையா இவர்களுக்கு இது தோன்றவில்லையா இரவு நேரம் கடந்து வருவதால் நேரம் கடந்துதான் எழுவான் அதனால் தன் ஸ்டோருக்கு ஒன்பதரை மணி அளவில் தான் செல்வான் அந்த நேரத்தில் வீட்டில் இருப்பவர்கள் எதுவும் செய்து கொடுக்கலாமே ஏன் கொடுக்கவில்லை என்று நினைத்தவன் நினைவை தீபிகா என்னண்ணா சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அண்ணா என வேண்டாண்டா நான் எப்போதும் போல வெளியிலேயே முடித்து கொண்டு விட்டேன் என்று சொன்னவனுக்கு தீபிகா வலுக்கட்டாயமாக பாலை கொடுத்து இதை குடிச்சிட்டு போனா என்று சொன்னவளின் பேச்சை தட்ட முடியாது குடித்துவிட்டு மாடி ஏறினான் ஏறும்போது மகி ஏதோ அம்மாவிடம் சைகையில் கீழ் என்று சொல்லுவது கண்ணில் பட்டது முன்னெல்லாம் அவனே நின்று என்ன என்று கேட்பான் இன்று கேட்பதை கேட்காது விடமாட்டார்கள் என்ன ஒன்று காலையில் கேட்பார்கள் இப்போதிருக்கும் என் மனநிலையில் ஏதாவது கேட்டால் தான் ஏதாவது பேசி வைத்துவிடுவோம் என்று பயந்து படியை இரண்டு இரண்டாக ஏறி தன் அறைக்கு விட்டான் இந்த வீட்டில் அவனுக்கே அவனுக்கு என்று தனிப்பட்டு ஆசையாக கட்டியது என்றால் அது அவன் அறைதான் அதுவும் அறையை ஒட்டியிருந்த அந்த பால்கனி அறையை விட பெரியதாக கட்டினான் அதில் ஊஞ்சலும் போட்டு வைத்தான் இவ்வளவு செய்த அவன் அதில் அமர்ந்து இயற்கையை ரசித்தது கிடையாது இன்று ரசிக்க தோன்றியதால்தான் அதில் அமர்ந்தான் ஆனால் அந்த பெரியவர் சொன்ன விஷயங்கள் மனதில் எழ அவனுக்கு ரசிக்க முடியாது போனது என்பதுதான் உண்மை என்னப்பா இது உன் சொந்த அத்த மக பேரு தெரியலையா என்று அதிர்ந்து போய் கேட்டவர் உங்க அப்பா இருந்தா அவள் இப்படி அல்லாடி இருக்க தேவையில்லை என்ன செய்யறது எங்க காலம் போல இல்ல இந்த காலத்து பசங்க நான் கூட நினச்சிப்பேன் இந்த சுலோச்சனா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது அண்ணா இல்லைன்னா என்ன அதுதான் ராஜாவாட்டம் அண்ணன் மகன் இருக்கானேன்னு இப்போல தெரியுது அவ பெண் பேரு கூட தெரியாத உன்கிட்ட அவ குடும்ப கஷ்டத்தை எப்படி சொல்லி இருப்பான்னு ஆனா பாரு மாசம் மாசம் உன் அப்பன் தங்கைக்கு பணம் கொடுக்க வரும்போது எல்லாம் என்று சொன்னவரை சித்தார்த் பார்க்க என்ன நம்ம அப்பாவை இப்படி மரியாதை இல்லாது பேசுறேன்னு நினைக்கிறியா உன் அப்பா என்னோட பத்து வயசு தான் நான் அவனுக்கு சித்தப்ப முறம் ஆகுது அவன் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகாத அடம் பிடிக்கும் போது எல்லாம் அடித்து உதைத்து பள்ளி கூட அனுப்பியிருக்கேன் இப்போ அவன் உயிரோடு இருந்திருந்தா எப்படிடா ஒத்த உடன்பிறப்ப இப்படி விட்டுட்டு என்று சொல்லி அடிக்கவும் செய்திருப்பேன் என்று சொல்லி கொண்டு வந்தவர் ஏதோ நினைவில் கண் கலங்க அதை துடைத்து கொண்டே வா அப்ப இருந்திருந்தா சுலோ ஏன் இப்படி இரண்டு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்க போறா அப்பவே மாசம் மாசம் சுலோக்கு கை காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு தானே இருந்தான் மவராசன் என்று அவர் பேச்சில் சித்தார்த் யோசனையுடன் அந்த பெரியவர் முகத்தை பார்த்தான் என்ன பார்க்குற ஆமாம் கொடுத்தாந்தா ஏன் அவன் கொடுக்க கூடாதா என்ன இப்போ நீ இருக்க உனக்கு பொண்டாட்டி என்று ஒருத்தி வந்துட்டா உன் உடம்பிறப்பு உனக்கு வெளியால் ஆயிடுவாங்களா என்ன சொல்லுடா நீ எனக்கு பேரந்தா நான் பேசுவேன் ஏன்னா என் மனசாட்சி குத்துதுடா உன் அத்தைக்கும் நான் தான் இடம் பார்த்து கொடுத்தேன் உன் அத்தை மகளுக்கும் நான் தான் பார்த்து கொடுத்தேன் ஆனா ரெண்டுமே இப்படி ஆனதுல நான் போகும் காலம் எப்படி ஆக போகுதோன்னு நினச்சா பயம் தட்டுதுடா ஆனால் உன் அம்மாவுக்கு அதெல்லாம் இல்லையாடா என்று கேள்வி கேட்டவரை சித்தார்த் கேள்வியுடன் பார்த்தான் அவன் பார்வையில் என்ன உணர்ந்தாரோ அந்த பெரியவர் நான் சொல்வது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் ராசா ஆனா உள்ள நிலைமையை சொல்லிவிடுற ராசா உங்க அப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சுலோவுக்கு ஒரு இடம் பாரசித்தப்பு வீட்டு நிலைமை கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னதுமே எனக்கு புரிஞ்சு போச்சு முதல்ல கொஞ்சம் பெரிய இடமா தான் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன் இவ்வளவு எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னது தான் உன் அம்மா சமையல் இருந்து ஒரு குரல் அவ்வளோலாம் போட முடியாது இவ்வளவுதான் என்று அதுக்கு தக்க இடமா கொண்டு வாங்க ஆனால் சீக்கிரம் என்று சொல்லிட்டா அப்படி பார்த்தது தான் உன் மாமன் பறந்தாம எந்த நேரமும் தண்ணி தான் அந்த கடையை கூட வா தான் பார்த்துக்கறா என்று அனைத்தும் சொன்ன அந்த பெரியவர் கடைசியாக சொன்ன வா அப்ப என்கிட்ட சொல்லுவா என் தங்கச்சி மவளை என் மகனுக்கு எடுத்துக்கு வேன்னு என்று சொன்னவர் தன் முக குழப்பத்தில் உன்கிட்ட சொல்லலையா ராசா என்று கேட்டதும் சித்தார்த் இல்லை என்று அவரின் கேள்விக்கு தலையாட்டினாலும் அவன் பார்வை மேடையில் நின்று கொண்டிருந்த மலர்கொடி மீது விழுந்து பின் அந்த பெரியவரின் கைப்பிடித்து இனி நான் பார்த்துக்கிறேன் தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அவர் கைபேசி என்னை வாங்கி கொண்டவன் தன்னுடையதை கொடுத்துவிட்டு அங்கிருந்து வெளிவந்தான் வந்தவன் திரும்ப கடைக்கு போக மனதில்லாதுதான் வீட்டுக்கு வந்தது ஏன் தன்னிடம் தந்தை சொல்லவில்லை அந்த பெரியவரிடம் அப்பா சொன்னார் என்றால் உறவுமுறையில் இருப்பவர்கள் நிறைய பேரிடம் சொல்லியிருப்பார்தானே என்று நினைத்தவன் கூட நம் வீட்டுக்கு தந்தையின் மறைவுக்கு பின் உறவாட்கள் என்று யார் வந்தார்கள் என்று நினைத்தவனுக்கு ஒருவரும் வந்தது போல நினைவில்லை தந்தை கண்டிப்பாக அத்தையிடம் சொல்லி இருக்கிறார்கள் அதனால்தான் எப்போதும் வராத தன் அத்தை தன் வீடு தேடி வந்தார்கள் தன் பெண்களை அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது ஒரு தப்பா என்று யோசித்தான் அந்த பெரியவர் சொன்னாரே நான்தான் உன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன் என்று அன்று உங்க வீட்டிலிருந்து வந்தவள் என் பெரிய பொண்ணுக்கு சீக்கிரம் பார் என்று சொன்னான் தெரிஞ்சிருச்சு அங்க ஏதோ நடந்து என்று தெரியும் ஓ அம்மாவை பத்தி தெரியும் ஆனா புருஷன் ஆசைக்காகவாது மரியாதை கொடுப்பா என்று நினைத்து ஓ வீட்டுக்கு அனுப்பி வச்சது தான் என் தப்பு ஓ அம்மா நாத்தனார் வாழ்க்கை பாழாகினது பத்தாதுன்னு அவ மக வாழ்க்கையிலே இப்படி ஆடி ஆடியிருக்க தேவையில்லை என்ற பேச்சுக்கள் ஞாபகத்தில் வந்தது இதற்குதான் தன் அன்னை அன்று அப்படி பேசினார்களா இனி ஒரு முறை இங்கு பெண் கொடுக்க என்று பேச்சு எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று நினைத்தவனுக்கு ஆறவில்லை தந்தை கடமையை நான் முழுவதுமாக செய்துவிட்டேன் என்று நினைத்துக்கொண்டு இத்தனை நாள் பெருமைப்பட்டு கொண்டு இருந்ததற்கு பலத்தடி இன்று விழுந்தது இனி செய்யலாம் என்று நினைத்தவன் முன் அவன் கொடி வந்தாள் ஆம் இப்போது அவன் அவளை மனதில் நினைக்கும்போதே மனது கொடி என்றுதான் நினைக்கத் தோன்றுகிறது பார்க்கவும் கொடி போலதான் இருக்கிறாள் என்ற நினைவில் ஏதேதோ ஞாபகங்கள் மங்களாக கல்யாணம் அடுத்து என்று நினைத்து கொண்டு இருந்த மனதில் அதற்கு ஒரு உருவம் கொடுத்து விட்டதில் அடுத்து அடுத்து என்று நினைத்து பார்த்தவன் மனதில் கொடி போல படர்ந்தவள் எப்போது தன் உடல் மீது படர்வாள் என்று நினைக்கும்போதே அவனுக்கு வெட்கம் வந்துவிட்டது அவன் மனசாட்சி என்னடா ரொம்ப கெட்ட பையனா இருக்க இன்னைக்கு தான் பார்த்த ஒரு பெண்ணை பத்தி நீ இப்படிதான் நினைப்பியா அது தப்பு இல்ல என்று சொல்லும் அவன் ஆசை கொண்டு அவனின் இன்னொரு மனது அவள் ஒன்றும் இன்னொரு பெண் கிடையாது ஏன் அத்தை பெண் அப்பாவுக்கும் அந்த பெண்ணை தான் மருமகளா ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு என்று சொல்ல முதலில் பேசிய நியாய மனது ஏய் பொய் சொல்லாத உங்க அப்பா பெரிய பெண்ணை தான் உனக்கு கட்ட நினைத்திருப்பார் என்று இடித்து உரைக்க அவனின் ஆசை மனது ஷி நீ என்ன நல்ல மனது கல்யாணம் ஆன பெண்ண இது போல பேசக்கூடாது அது தப்பு அது மட்டும் இல்ல பாவமும் கூட அதுவும் இல்லாம அப்பா அவர் தங்க மகளை என் மகனுக்கு எடுத்துப்பேன் என்று சொன்னாரே தவிர எந்த மகள் என்று எல்லாம் சொல்லவில்லை இப்போதான் நானே சந்தோஷமா இருக்கேன் அது உனக்கு பிடிக்கவில்லையா என்று தன் ஆசைக்கு அணை போட்ட மனதை அடித்து விட்டவனுக்கு புதியதாக ஒரு ஆராய்ச்சி அது கொடிக்கு வயது என்ன இருக்கும் என்று அந்த தாத்தா இப்போதான் படிப்பு முடிச்சிருக்கா என்று சொன்னாரு அப்போ இருபத்தி இரண்டாவது இருக்குமே என்று நினைத்தவன் அப்போ எட்டு வயசு வித்தியாசமா என்று அதற்கே பயந்து போனவன் அந்த தாத்தா என்ன படிப்பு முடித்தாள் என்று சொல்லலையே இளநிலையா முதுநிலையா இல்ல பள்ளி இறுதி படிப்பா ஆண்டவா என்று தலைமீது கை வைத்துக் கொண்டவனுக்கு அன்றைய விடியல் ஒரு மாதிரியாக தான் அமைந்தது கீழே வந்தவனுக்கு அவன் அன்னை ஆரம்பித்த பேச்சிலேயே புரிந்துவிட்டது அத்தியாயம் ஐந்து எந்த நேரம் படுத்தாலும் உடனே உறங்கிவிடும் சித்தார்த் அன்று வழக்கத்திற்கு மாறாக தன் இரு மனதோடும் போராடி இறுதியில் யார் வென்றார்கள் என்று அறிவதற்குள் விடியல் வந்துவிட்டது அப்போதுதான் நேற்று காலை நான் சீக்கிரம் வந்துடுறேன் நீங்களும் வந்துவிடுங்க என்று ஸ்டோர் மேனேஜரிடம் சொன்னது ஞாபகத்தில் வந்தது உடனே படுக்கையை விட்டு எழுந்தவன் குளித்து முடிந்து விரைந்து கிளம்பி கீழே வந்தான் வந்தவன் கண்ணுக்கு எப்போதும் போல சாரங்கன் செய்தித்தாளை படித்து கொண்டு இருப்பதை பார்த்து எப்போதும் போல வந்த சிரிப்பை உதட்டுக்குள் அடக்கிக் கொண்டவனாக சாப்பிடும் இருக்கையில் சென்றும் அமர்ந்தான் எப்போதும் அமர்ந்ததும் சமையலரை பக்கம் பார்க்கும் சித்தார்த் இன்று சகோதரியின் கணவன் பக்கம் பார்வை சென்றது எப்படி இவரால இப்படி இருக்க முடிகிறது எப்போதும் அவரை பார்த்தாலே நினைக்கும் கேள்வி இப்போதும் மனதில் தோன்றியது ஆண்மகன் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆளுமையுடன் விரைத்து என்று அப்படியெல்லாம் நினைக்கும் ஆள் இல்லை சித்தார்த் ஆனால் ஆனோ பெண்ணோ ஒரு சுயமரியாதை வேண்டும் அதை தொலைத்துவிட்டு அவர்கள் என்ன செய்து என்ன பிரயோஜனம் அவன் எண்ணம் இதுதான் சாரங்கன் கை நிறைய வருமானம் நல்ல கம்பெனி நல்ல படிப்பு அவர்கள் பக்கத்தில் படிப்போடு கடை வியாபாரம் இதுதான் பேச்சாக இருக்கும் ஆனால் சாரங்கன் நல்ல காலேஜில் முதுநிலை பட்டம் பெற்று நல்ல ஆஃபீஸில் வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்கும் முழுமையான ஒரு ஆண்மகன் அப்படி இருக்கும் மனிதனை அவர் எதிரிலேயே என்ன வருது பிசாத சம்பளம் உங்க வீட்ல என்ன சொத்தா வாங்கி போட்டு இருக்காங்க என்பது போலான பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு எப்படி இருக்கிறாரோ என்று பார்த்தான் அடுத்த தெருவில் பேருக்கு வாடகை எடுத்துள்ளார்கள் ஆனால் முக்கால்வாசினால் தங்குவது இங்குதான் சாரங்கனுக்கு ஒரு தங்கையும் தம்பியும் உண்டு இவருக்கு திருமணம் செய்யும்போது அந்த பெண் படித்துக்கொண்டுதான் இருந்தாள் மகி தங்கள் தந்தை இறந்தபின் என் அம்மாவுக்கு உதவி என் தம்பி சின்ன பையன் ஏன் அடுத்தடுத்த தங்கைகளுக்கு கல்யாணம் தாழ்ந்தா வயதான அம்மா எப்படி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க என்று சொல்லி சாரங்கனை தனியே அடுத்த தெருவுக்கு அழைத்து வரும்போது அவர் தங்கைக்கும் கல்யாணம் ஆகாது தான் இருந்தாள் அங்கும் தந்தை இல்லாது தாய் மட்டுமே அப்படியிருக்க எப்படி இவர் தனியை வர சம்மதித்தார் அவருக்குமே தெரியுமே மகி என்ன சொல்லி இங்கு அழைத்து வந்தாலோ அதில் ஒன்று கூட இங்கு செய்வது இல்லை இவர் ஏன் மனைவியிடம் எதிர்த்து பேசவில்லை என்று நினைத்தவனுக்கு சாப்பிடும் டேபிள் மீது இருக்கும் மிக்சர் கண்ணில் பட இவ்வளவு நாளும் சிரிப்பு வந்தால் அடக்கிக் கொள்பவன் அன்று சட்டென்று சிரித்து விட்டான் சமையல் அறையில் என்றுமில்லாது இன்று காமாட்சிக்கு உதவி செய்து கொண்டு இருந்த மகி அம்மா உன் புள்ள சிரிக்கிறான் நல்ல தான் இருக்கான் போல போம்மா போ பேசுங்க நான் மிச்ச பூரியை சுட்டு எடுத்துட்டு வந்து தரேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாது அம்மா சுட்ட இரண்டு பூரியை தட்டில் வைத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் உருளைக்கிழங்கை அந்த தட்டின் ஓரத்தில் வைத்து அம்மாவின் கையில் திணித்தாள் காமாட்சிக்கு மற்றது எல்லாம் எப்படியோ ஆனால் இப்போது மகள் கேட்க சொன்னது அவருக்கே அந்த அளவுக்கு திருப்தி இல்லாத போது எப்படி மகனிடம் கேட்பது என்று கொஞ்சம் தான் டிஃபன் தட்டை மகன் முன் வைத்தார் தட்டு பக்கத்தில் தண்ணீரை ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்க ஏதுவாக வைத்தார் அதற்குள் மகி இன்னும் மூன்று போரியை சுட்டுக்கொண்டு கொண்டு வந்தவள் சித்தார்த்தின் தட்டில் வைத்துவிட்டு அன்னை அருகில் அமர்ந்து கொண்டாள் எப்போதும் இது போலான சூழ்நிலை வந்தால் மகன் என்ன என்பது போல தன் முகத்தை பார்ப்பான் ஆனால் இன்று சுட்ட பூரியை சுட சுட இருந்தவனின் குனிந்த தலையையே காமாட்சி பார்த்து கொண்டு இருந்தார் மகியின் கை சீண்டலில் சிது இன்னும் ஒரு பூரி வைக்கட்டுமா என்று பேச்சை ஆரம்பிக்க வேண்டாம் என்பது போல சைகையில் சொன்னவன் அப்போது அங்கு வந்து எதிரில் அமர்ந்த தீபிகாவிடம் சாப்பிட்டியா என்று கேட்டான் அவள் இன்னும் இல்லை என்றதும் காமாட்சியிடம் அவளுக்கு கொடுங்கம்மா என்று சொன்னவன் தன் உணவை தொடர்ந்தான் சில நாட்களாக மஹிக்கு இதையும் பார்த்து மனதில் சித்தாத்தை வருத்தெடுப்பாள் சில சமயம் தன் அன்னையிடமும் சொல்வாள் அது என்ன அணுவும் தீபமும் தான் இவன் உடம்பிறப்பா நான் இல்லையா அப்போ என்று சண்டை பிடிப்பாள் அது சரி அவங்க புருஷங்க எல்லாம் பெரிய ஆளுங்க சொந்தமாக கடை பெற வச்சிருக்காங்க ஏன் புருஷன் மாசம் தானே வாங்குறாரு அதான் இவ்வளோ வித்தியாசம் காட்டுறான் என்று அவளே ஒன்றை பேசுவாள் பணம் இருக்கிறதோ இல்லையோ நாம் நடந்து கொள்ளும் முறையிலும் ஒரு சிலது இருக்கிறது விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள்தான் பணம் சேர்க்கும் ஆசையில் மாதத்தில் இருபது நாட்கள் இங்குதான் குடும்பம் என்றான பின் இதுபோலான விசாரிப்புகள் இருக்காது முதலில் கேட்டாலும் காலப்போக்கில் அது மறைந்துவிடும் ஆனால் தீபிகாவும் அணுவும் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை இரண்டு நாட்களோ நான்கு நாட்களோ வந்து தங்குவார்கள் அதேபோல்தான் அவர்களின் கணவன்மார்களும் மனைவியை விட்டு சென்றால் பின் அழைத்து செல்ல வந்தவர்கள் மாமியார் வீட்டில் ஒரு வேலை டிஃபன் என்ற அளவோடு முடித்துக்கொண்டு மனைவியை அழைத்து கொண்டு சென்று விடுவர் அதற்கு காரணம் மகி எப்போதும் சொல்லும் அந்த கடைதான் இதை அனைத்தும் இந்த மகிக்கு யார் சொல்வது சொல்ல வேண்டிய தாய் சொல்லி இருக்கலாம் ஆனால் ஏன் அவர் அனைத்திற்கும் அமைதியாக இருக்கிறார் என்பது அவருக்கே வெளிச்சம் இப்போதும் சித்தார்த் தங்கையை உபசரித்ததோடு தாங்கள் பேச வந்த பேச்சு தடைப்பட்டு போனதில் மகி சித்தார்த் சொல்லவும் சுட எழுந்த அம்மாவிடம் அது என்ன நீங்க சுட்டு தருவது அவளே அவ சுட்டு சாப்பிட மாட்டாளா என்று சித்தார்த் மீது இருந்த கோபத்தை தங்கை மீது காட்டினாள் அதற்கேதாவது சித்தார்த் வாய்த்திருப்பான் நாம் அப்படியே தன் பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று மகி நினைத்தாள் ஆனால் சித்தார்த்தோ அமைதியாக இருந்துவிட்டான் என்ன இது என்று யோசித்த மகி திரும்பவும் தன் அன்னையை பார்த்து முறைத்தாள் மகள் முறைப்பில் சித்து அக்கா குடியிருக்கிற வீட்டை விற்க போறாங்களாம் என்றதும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தன் அணையை நிமிர்ந்து பார்த்தவன் இடம் மொத்தம் எவ்வளவு சதுரமா என்று கேட்டான் அவன் கேள்வியில் மகி ஆர்வத்துடன் இடம் ஆயிரம் சதுரம் சித்து என்று சட்டென்று பதிலளித்தாள் ஏதோ கணக்கு செய்த சித்தார்த் இந்த ஏரியால ஆயிராடி வீடு பழையதுதான் அதுக்கு பத்துக்கு மேல பதிவு போட வேண்டாம் என்று தம்பி கணக்கு சொல்ல சொல்ல மகிக்கு மகிழ்ச்சி சொல்ல முடியாத அளவுக்கு பொங்கியது சித்தார்த் இறுதியில் எப்படி ஆனாலும் ஒன்னரை கோடி வைக்கணுமா என்னால் வாங்க முடியாதுமா இப்போதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் என்ற அவனின் பேச்சில் மகியின் மகிழ்ச்சி அப்படியே இறங்கிவிட்டது இப்போது அன்னையை நம்பினால் காரியமாகாது என்று முடிவு செய்தவளாக அத நான் வாங்கணும் என்று நினைக்கிறேன் சித்து அதுதான் அம்மா சொல்ல வந்தாங்க என்று மகி சொன்னதும் ஒரு வழியாக செய்தித்தாளில் இருந்து தலையை விட்ட சாரங்கனை பார்த்துவிட்டு மீண்டும் மகியை பார்த்தவன் ம் சந்தோஷம் மகிகா வாழ்த்துக்கள் என்று சொல்லி எழ பார்த்தவனை எழவிடாது அதுக்கு கொஞ்சம் பணம் குறையுது சித்து என்று மகி தன் பேச்சை இழுத்து நிறுத்தினாள் அவன் கேட்கும் எவ்வளவு என்ற வார்த்தைக்காக ஆனால் அவனோ எதுவும் கேட்காது அமைதியாக மகியின் முகத்தையே பார்த்து கொண்டு இருக்க பல்லை கடித்துக்கொண்ட மகி நீ கொஞ்சம் கொடுக்கணும் என்று கேட்டாள் இப்போதுதான் சித்தார்த் எவ்வளவு என்று கேட்க ஒரு அறுபது லட்சம் சித்து அறுபது கொடுத்தா போதும் மற்றதை நான் எப்படியாவது பரட்டிடுவேன் என்று அவசர அவசரமாக சொல்லி முடித்தாள் சித்தார்த் நான் இப்போதான் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னேனே அக்கா என்று சொல்லவும் அட்வான்ஸ்னா டோக்கன் அட்வான்ஸ் தானே கொடுத்துருக்க வேண்டாம் என்று கூட சொல்லலாம் தானே சித்து உனக்கே தெரியும் உன் மாமாவுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லைன்னு இந்த வீடு வாங்கினா அம்மா பக்கத்துல எப்போதும் உதவியா இருப்பேன் இதுவும் தெரியும் அணுவும் தீபுவும் எப்போதாவது இங்கு எட்டி பார்ப்பதோடு சரி அம்மாவுக்கு நாளை பின்ன வயசான காலத்துல நான் தானே பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி பேச்சை முடித்து தன் தம்பியின் முகம் பார்த்தாள் அவன் முகபாவனையை தெரிந்து கொள்ள வேண்டி நான் அட்வான்ஸ் கொடுத்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு மஹிகா அங்க வீடு கட்டினா லேட் நைட் ஆனாலும் வீடு வரது எனக்கு சுலபமாக ஆகிடும் அதோடு மட்டுமல்லாது இடம் மெயின் ஏரியா கீழே இன்னொரு கடை மேலே வீடு கட்டும் அடியாவள்தான் அந்த இடத்தை பேசி முடித்தேன் என்று நிறுத்தி அமைதியாகத்தான் மகியிடம் சொன்னான் அவனுக்கு நேரமும் ஆகிறது இத்தனை வருடம் அம்மா அக்கா தங்கைகள் என்று பார்த்து பார்த்து செய்து பழகிவிட்டான் தெரிகிறது தன்னை சுற்று என்ன நடக்கிறது என்பதும் புரிகிறது தான் ஆனால் எடுத்திருந்து பேச முடியவில்லை அதனாலேயே தான் மகிக்கு புரிய வைத்தான் ஆனால் அடுத்து மகி பேசிய பேச்சில் அவனின் நிதானம் மொத்தமும் பறந்து போனது உனக்கு இன்னும் ஒரு குடும்பம் கூட ஆகல ஆனா நீ அதுக்குள்ள சொத்து கடை என்று சேர்க்க பார்க்கற ஆனா நான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பதிமூணு வருஷம் ஆகுது ஆனா சொந்தமா ஒரு வீடு இல்ல அந்த லட்சணமான இடத்தை தான் எனக்கு பார்த்து இருக்கீங்க என்று சொந்தவளின் பேச்சில் மகியிடம் பேசிவிட்டோம் என்று கை கழுவி கிளம்ப பார்த்தவன் உனக்கு என்று குடும்பமே அமையாத முன்னவே என்ற பேச்சில் வாசல் வழி சென்ற கால்கள் மீண்டும் முதலில் அமர்ந்த இடத்திலேயே வந்து அமர்ந்தான் எதுவும் பேசவில்லை அமர்ந்தவன் இப்போதும் தன் அணையின் முகத்தை தான் பார்த்தான் அங்கு அவன் எதிர்பார்த்தது கிடைக்காது போக மீண்டும் மகியின் பக்கம் பார்வையை செலுத்தியவன் எனக்கு கடைசி வரையுமே குடும்பம் அமையாது போயிடும் என்று நினைக்கிறீங்களா என்ற கேள்வியில் மொத்த குடும்பமும் அவனை அதிர்ந்து பார்த்தது காமாட்சி இப்போதுதான் என்ன சிது என்ன பேச்சு என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் செல்ல பார்த்தவரை சித்தார்த் பார்த்த அந்த பார்வையில் அப்படியே நின்று விட்டார் மீண்டும் மகியின் பக்கம் பார்வையை செலுத்தியவன் அதுக்கு தான் எப்போதும் பக்கத்தில் இருந்து அம்மாவுக்கு இதோ இப்போ உதவி செய்வது போல எப்போதும் உதவி செய்வேன் என்று சொல்றியா வீட்டுக்கு மருமக வந்துட்டா அவ அம்மாவை பார்த்துக்க மாட்டாளா என்று நினைச்சேன் ஆனா என்று சித்தார்த் பேச பேச மகி வாயடைத்து நின்றுவிட்டாள் எப்போதும் அனைத்தும் தான் கேட்டால் செய்யும் சித்தார்த் இதுவும் செய்வான் என்று நினைத்து இப்போது தான் இருக்கும் வீட்டை அதன் ஓனர் விற்கிறார் என்று தெரிந்ததுமே யாருக்கும் சொல்லாது ஐந்து லட்சத்தை முன்பணமாய் கொடுத்திருக்கிறாள் அந்த யாருக்கும் என்பதில் அவள் அன்னை காமாட்சியுமே அடக்கம் எப்படியாவது அறுபது இல்லை என்றாலும் ஒரு நாற்பது லட்சமாவது வாங்கிவிடலாம் என்று நம்பினாள் ஏனென்றால் மகி இதுவரை சித்தார்த்தை அந்த அளவுக்கு தான் கணித்து வைத்திருந்தாள் சாரங்கனின் வருமானத்திலிருந்து மகி இதுவரை சேர்த்து வைத்த நகைகள் எட்டு வருடம் முன்னவே செங்கல்பட்டில் வாங்கி போட்ட இடம் அது அப்போது வாங்கிய தொகை அது இப்போது எவ்வளவு போகிறது என்ற அனைத்து விவரத்தையும் சொன்னவன் கூடவே காமாட்சியை பார்த்து தீபு கல்யாணம் போது நான் என் தங்கைக்கு சீர் சீமந்தம் குழந்தை பேர் எல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணிக்க போறேன் என்று நான் எப்போ அம்மா சொன்னேன் என்ற அவன் கேள்வியில் காமாட்சி அதிர்ச்சியாகி அப்படியே நின்று விட்டார் பின் சமாளித்தவராக இல்லடா எப்போதும் வீட்டில் பெண் இருந்தா அவங்களுக்கு செய்துட்டு தான் மகம் பண்ணிப்பாங்க அதுதான் மொற இல்லைன்னா என்று மேலும் என்ன சொல்லி இருப்பாரோ ம் தெரியுது இல்லனா அத்த நல்லதா ஆகும் என்றான் அத்தியாயம் ஆறு அத்தை என்ற வார்த்தை சித்தார்த்தின் வாயிலிருந்து வரவும் காமாட்சி உண்மையிலேயே அதிர்ந்து போய்தான் மகனை பார்த்தார் இதுவரை சித்தார்த்தின் வாயிலிருந்து அத்தை என்ற வார்த்தையை காமாட்சி கேட்டதில்லை அப்படித்தான் அவர் தன் மக்களை வளர்த்தார் தன் கணவனுக்கு தன்னை விட தன் தங்கை மீது இருந்த அந்த பாசம் அது இப்போது நினைத்தாலும் அவர் வயிறு எரியும் அது என்ன மனைவி என்னை விட அவருக்கு அவர் தங்கை உசத்தி அவள் இன்னொரு வீடு போக போகிறவள் கடைசிவரை வரை தானே இவர் கூட இருப்பது இதுதான் காமாட்சியின் எண்ணம் பின் என்ன தன் நாத்தனாருக்கு அவசரமாக கல்யாணம் முடித்து எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கு வராது பார்த்து கொண்டாலும் கணவனுக்கு தங்கை மீதான பாசத்தை அவர் மனதிலிருந்து அவரால் நீக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இதுவே கணவன் தனக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தால் நாத்தனார் மீது இந்த அளவுக்கு வன்மம் வந்து இருக்காதோ சில சமயம் இதை காமாட்சியை நினைத்து இருக்கிறார் ஏனென்றால் சுலோச்சனாவின் தன்மை அப்படி தன்னை ஒருவர் ஒரு அடி தள்ளி நிறுத்தினால் அவர் இரண்டு அடி தள்ளி விடுவார் இதே அவருக்கு சிறிதளவு பாசத்தை காட்டினால் கூட அவர் கடலளவு அவர்கள் மீது அன்பை கொட்டுவார் அதனால் தன் கணவன் எப்போதும் சொல்லாமல் இருந்திருக்கலாம் என்று நினைத்தவருக்கு மகன் என்றுமில்லாது அவன் அத்தை என்று குறிப்பிடவும் மற்றதை அனைத்தும் மகி சொன்னது அனைத்தும் மறந்து போனார் என என்ன அத்தையா என்ன சொன்னா என்ன பத்தி சொன்னா என் புருஷ மனசுலதான் என்னை விட்டு தூரம் விலக்கி வைத்திருந்தா இப்போ என் மகனே என்கிட்டே இருந்து பிரிக்க பார்க்கிறாளா என்று கடக்கடை என்று தன் இயல்பையும் மீறி பொரிந்து கொண்டிருந்த அன்னையை அன்று அவன் அதிசயத்துடன் பார்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை தன் தாயை இதுபோலான போலான தன்மையில் அவன் பார்த்தது கிடையாது ஓரிரு வார்த்தைகள்தான் பேசுவார் அதுவும் மிக மென்மையாகவும் தன்மையாகவும் தான் அவர் பேச்சு இருக்கும் மகிதான் இதுபோல கோபம் வந்தால் ஆவேசத்துடன் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது பேசிவிடுவாள் அன்னையின் இந்த அவதாரம் அவனுக்கு புதியது காமாட்சி பேசிய பேச்சில் மகியே அவர் தோள் பற்றி அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்று ஒலிக்கிய போதும் அவளின் கையை தட்டிவிட்டு உனக்கு என்ன தெரியும் ஏன் பிரச்சனை உனக்கு வீடு வாங்கணும் அதுதான் உனக்கு பெருசு அவ்வளவுதான் என்று சித்தார்த் வாயிலிருந்த அத்தை என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கே அவரின் இயல்பு மீறு கத்துக்கொண்டு இருந்தார் அந்த அத்தையின் மகளையே சித்தார்த் திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டுக்கு அழைத்து வந்தால் அந்த பெண்ணின் நிலை அதற்கு உண்டான முதல் படியாக சித்தார்த் அன்னையின் பேச்சை திகைப்புடன் அதுவும் எப்போதும் மகி ஒன்று சொன்னால் அதை தட்டாது செய்யும் அன்னை இன்று அவளியை உதாசீனமாய் பேசியவரை ஒருவித அதிர்வோடு பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவன் கைபேசி ஒலி எழுப்பியது யார் என்று பார்த்தவன் அதில் தெரிந்த பெயரில் உடனே அந்த அழைப்பை ஏற்றிருந்தான் அந்த பக்கம் சொல்லப்பட்ட செய்தியில் அனைத்தும் மறந்தவனாக தோ தாத்தா நான் உடனே வரேன் நீங்க அங்கேயே இருங்க தோ வந்துடுறேன் தாத்தா என்று பேசிக்கொண்டே அவனின் கால்கள் வெளிவாசலை நோக்கி சென்று விட்டது தீபிகாதான் அண்ணா கார் சாவி என்று ஓடி வர கஷ்டப்பட்டு வந்து கொடுக்கும்போது சித்தார்த் தன் கடையில் வேலை செய்யும் பையன்களை தான் சொல்லும் முகவரிக்கு அனுப்புமாறு அங்கே அழைத்து சொல்லிக் கொண்டு இருந்தான் எப்போதும் பந்த் ரவுடிகளின் அட்டகாசம் என்று இருக்கும்போது நாடும் இதற்கு என்று பாதுகாப்பு கொடுப்பவரையும் அழைத்து அதே முகவரியை கொடுத்து ஆட்களை அனுப்புமாறு அடுத்து கொண்டு இருந்தான் தீபிகா அண்ணனின் பேச்சு அவனின் பதட்டமான முகம் இதையெல்லாம் பார்த்தே பயந்து போயிருந்தவள் ஆட்களை அனுப்புமாறு சொன்னதில் இன்னும் பயந்து அண்ணா ஏதாவது பிரச்சனையா நான் வேணா என் வீட்டுக்காரரை வர சொல்லட்டுமா நீங்க தனியா போக வேண்டானா என்று கார் சாவியை வாங்க கை நீட்டிய அண்ணனின் கையை பற்றிக்கொண்டு பதட்டத்துடன் கேட்டவளை ஒரு நிமிடம் பார்த்தவன் ஒன்னும் இல்லடா பிரச்சனைதான் ஆனா அண்ணன் பார்த்துக்கொள்வேன் நீ பயப்படாத புரியுதா என்று வீட்டுக்குள் அனுப்பி வைத்தவன் அந்த பெரியவர் சொன்ன முகவரிக்கு தன் காரை செலுத்தினான் அடுத்த அரை மணி நேரத்தில் தன் அத்தையின் வீட்டின் முன் காரை நிறுத்தினான் ஆம் சுலோச்சனா வீட்டுக்குத்தான் வந்து நிற்கிறான் சொந்த அத்தை தான் தினம் செல்லும் வழிதான் ஆனால் வீடு தெரியாது என்ன மாதிரி நாம் இருந்திருக்கிறோம் என்று மனதில் நொந்தவனாகத்தான் அங்கே சென்றது ஆனால் இன்னும் இன்னும் அவன் மனது நோகும் படியான விஷயங்களைத்தான் அவன் அங்கு கேட்க நேர்ந்தது பார்க்க நேர்ந்தது அத்தை வீட்டின் முன் ஒரு ஆறு பேர் நின்று கொண்டு ஏதோ சத்தமிட்டுக் கொண்டு இருந்தனர் பார்க்கும்போதே தெரிந்தது அவர்கள் இதற்கு என்றே வளர்த்து விட்டது என்பது அத்தை கையை பிசைந்து கொண்டு சங்கடத்துடன் ஏதோ மெல்லிய குரலில் பேசிக் கொண்டு இருந்தார் தான் திருமணத்தில் பார்த்த பெரியவர் அத்தைக்கும் அந்த ரவுடிகளுக்கும் இடையே நின்று கொண்டு ஏதோ சொல்லிக் கொண்டு இருந்தார் அருகில் என்பதால் தன் ஸ்டோர் ஆட்கள் வந்துவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றவர்கள் தன் முதலாளியை பார்த்ததும் பத்து பேர் ஓடி வந்து அவன் அருகில் நின்றுவிட்டனர் அதில் கொஞ்சம் வயதுடைய பெரியவர் மட்டும் அந்த அம்மா ரொம்ப பாவம் சார் என்ன சார் உங்களுக்கு தெரிந்தவங்களா என்ற கேள்விக்கு சித்தார்த் பதில் அளிக்கவில்லை அதற்குள் பாதுகாப்புக்கு என்று அழைத்தவர்களும் வந்துவிட பின் அனைவரோடும் தான் அவன் அத்தையின் அருகில் சென்றது அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் தன் அண்ணன் மகனை பார்த்த சுலோச்சனாவுக்கு என்ன மாதிரி உணர்ந்தார் என்பதை புரியவில்லை வீட்டுக்கு முதல் முறை வருகிறான் ஆனால் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இது என்று நினைக்கும் இதுவரை பதட்டம் பயம் என்று இருந்தாலும் யாரின் முன் நிலையிலும் அழக்கூடாதே என்று அடக்கி வைத்திருந்தவருக்கு தன் அண்ணனின் மறு உருவமாக நின்ற சித்தார்த்தை பார்த்ததும் அவனின் நெஞ்சில் சாய்ந்து சின்னப்பா என்று அழைத்து கதறிவிட்டார் இதை சித்தார்த் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அதுவும் அத்தை அழைத்த அந்த சின்னப்பா என்ற அழைப்பு கனவில் எங்கோ எப்போதோ கேட்டது போல இருந்தது கை தன்னால் அத்தையின் முதுகின் பக்கம் சென்று அவனும் அணைத்துக்கொண்டு கொண்டு அதுதான் உங்கள் சின்னப்பா வந்துட்டேன்ல அத்தை இன்னும் என்ன நீங்க அழாதீங்க இவ்வளோ நேரமும் தைரியமாக தானே பேசிக்கிட்டே இருந்தீங்க இப்போ என்ன நான் பார்த்துக்கிறேன் என்று தன் அத்தைக்கு தைரியம் அளித்தான் இதுவரை இந்த பிரச்சனைக்கு காரணமானவன் தன் ஆட்களை மட்டும் அனுப்பிவிட்டு காரில் ஏசியை போட்டு பாட்டும் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தவன் சித்தார்த் சுலோச்சனா அருகில் சென்றதை பார்த்ததும் பாட்டை நிறுத்திவிட்டான் யார் என்பது போல பார்த்தவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த சுலோச்சனாவின் மருமகன் கண்ணனிடம் யாரு சகலாவ என்று கேட்டது அந்த ஏரியாவுக்கு கந்துவட்டிக்கு பேர் போன பாஸ்கரன் ஆனால் யோசித்துவிட்டு இவனை எங்கேயோ பார்த்தது போலயும் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதுதான் சுலோச்சனா சித்தார்த்தின் மார்பில் சாய்ந்து அழுதது அந்த காட்சியை பாஸ்கரன் பார்த்து கொண்டு இருக்கும்போதே சித்தார்த் பக்கத்தில் வந்து நின்றவர்களை பார்த்தவன் சட்டென்று காரை விட்டு இறங்கி அவர்களை நோக்கி சென்றான் அதற்குள் சுலோச்சனா விஷயம் முழுவதும் சித்தார்த்திடம் சொல்லி முடித்து விட்டார் பாஸ்கரன் சித்தார்த் பக்கத்தில் நின்றவனின் சீருடையை பார்த்த பின் அவனை எங்கு பார்த்தோம் என்ற ஞாபகத்தில் வந்தது என்ன சார் இங்க நீங்க என்று பாஸ்கரன் சித்தார்த்தை பார்த்து விசாரித்தான் அதற்கு சித்தார்த் இந்த கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்கணும் பாஸ்கர் அந்த இடத்தில் வருடக்கணக்காக வியாபாரம் செய்பவன் சித்தார்த் அவனுக்கு தெரியாதா பாஸ்கரன் யார் அவன் என்ன செய்கிறான் எப்படிப்பட்டவன் என்று இல்ல நம்ம சகலையோட மாமியார் வீடுதான் இது என்று அப்போதுதான் பாஸ்கரன் பின் ஓடி வந்து பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சுலோச்சனாவின் மூத்த மகளின் கணவன் கண்ணனின் கைமீது மீது கை போட்டுக்கொண்டு சொன்ன பாஸ்கரன் இப்போதும் அவன் மீண்டும் இங்கு என்ன என்று விசாரித்தான் சித்தார்த் உங்களை எல்லாம் பெரிய உறவெல்லாம் இல்ல பாஸ்கர் இவங்க என் அத்தை ம் மாமியார்னு கூட சொல்லலாம் என்று சொல்லி சுலோச்சனாவை கை காட்டினான் அந்த வார்த்தை சுலோச்சனாவுக்கே அதிர்ச்சி எனும்போது மற்றவர்களுக்கு சொல்லவும் வேண்டுமோ கண்ணன்தான் என்ன அத்தை நான் இருக்கும்போது இவன் மருமகன்னு சொல்றான் என்ன விஷயம் என்ற விஷயம் என்பதையே ஒரு விஷமமாகத்தான் கேட்டான் அவன் பேசும் விதம் தன் அத்தையை பேசிய வார்த்தையில் சட்டென்று அவன் சட்டையை பிடித்துக்கொண்ட சித்தார்த் பார்த்து மரியாதை வார்த்தை வரணும் இல்லைன்னா பேச முடியாது செய்து விடுவேன் ஜாக்கிரத என்று மிரட்டுவது போல பேசியவனிடம் கண்ணன் என்ன யார் மேல கை வைக்கிற கை வச்சுட்டல்ல நீ அவ்வளவுதான் என்று வாயில் குரல் கொடுத்து கொண்டே தனக்கு ஆதரவாக பாஸ்கரன் பேசுவான் என்று அவன் முகத்தை பார்க்க பாஸ்கரன் நீ போ என்பது போல தள்ளி நிறுத்திவிட்டு சித்தார்த்திடம் வந்தவன் எனக்கு நீங்க சொல்வது புரியல மாமியார் என்றால் என்று கேட்டான் கணனை காட்டி இவன்தான் மருமகன் இன்னொரு பெண்ணை கேட்டுத்தான் நான் வந்திருக்கேன் என்ற வார்த்தைக்கு சித்தார்த் சட்டென்று இன்னொரு பெண்ணை கேட்க வரல ஏன் மனைவியை கேட்க வந்து இருக்க என்ற அவன் பேச்சில் பாஸ்கரன் மட்டுமல்லாது அங்கு இருந்த அனைவரும் அதிர்ந்து போய்விட்டனர் அத்தியாயம் ஏழு அன்று அவனுக்கு பொழுது எப்படி விடிந்ததோ தெரியவில்லை ஆனால் பொழுதின் முடிவு அவனை பொறுத்தவரை நல்லபடியாக முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் அவனை பொறுத்தவரை மட்டும்தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த அறையில் கட்டிலின் மீது சம்மணம் போட்டு அமர்ந்து தன்னையே குறுக்குறு என்று இல்லை இல்லை இதற்கு பெயர் குறுக்குறு என்பது இல்லை முறைப்பு அப்பட்டமாக முறைத்துக்கொண்டு கொண்டு இருந்தவளை பார்ப்பதை தவிர்த்து தன் மடிமீது இருக்கும் மடிக்கணினியை தட்டி கொண்டு இருந்தான் மனதோ இன்று காலையில்தான் திருமணம் முடிந்திருக்கிறது ஒரு புது மாப்பிள்ளையின் மடியில் மடி வைத்திருப்பார்கள் என்று பெருமூச்சு விட்டான் அது கூட மெல்லத்தான் அதே அறையில் இருக்கும் மலர்கொடிக்கு மட்டும் கேட்டுவிட்டால் கொடி கட்டையை தூக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்று அனைத்தும் நினைத்தான்தான் வாய் திறந்து பேசுவது என்ன மலர்கொடியை எடுத்து நிமர்ந்து பார்க்கவில்லை காலையில் அவன் செய்த செயலே அவளுக்கு மூச்சு முட்டுவது போலிருக்க தாலி கட்டி வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டால் எல்லாம் முடிந்தது என்ற எண்ணமா என்று தான் எண்ணியதை வெளிப்படையாக கேட்டுவிட வேண்டும் என்று அவள் அவன் அருகில் சென்றதும் மல்லிகை வாசத்தோடு மஞ்சள் குங்குமம் வேறு ஏதோ கலந்த வாசனை ஆனால் நல்லதாக தான் இருந்தது அனைத்தும் கலந்து அவன் நாசியை தொழைக்க நிமர்ந்து பார்த்தவன் கண்ணுக்கு விருந்தாக தன் மனைவி தன் அருகில் மிக நெருக்கத்தில் தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேனா என்று தன் கணினியை எட்டி பார்ப்பதற்கும் சித்தார்த் நிமிந்து பார்ப்பதற்கும் சரியாக இருந்தது சித்தார்த் நேற்று இரவு இதே பொழுது இவளை நினைத்து தான் செய்த கற்பனைகள் அனைத்தையும் நிஜமாக்கினால் என்ன என்று நினைத்து கொண்டே அவள் முகத்தையே பார்த்துக்கொண்டே இருந்தான் மலர்கொடி அவன் அப்படி நிமிர்வான் என்று எதிர்பாராது நிகழ்ந்த அந்த நிகழ்வில் அவள் அறிவு விலகினில் என்று சொல்ல மனமோ விலகக்கூடாது என்று முரண்பட இரு மாறுபட்ட தாக்கத்தில் அப்படியே நின்றிருந்தவளை பார்த்த சித்தார்த் என நினைத்தானோ தன் மடிக்கணினியை அணைத்து வைக்க கீழே குனியும் போதுதான் மலர்கொடி நிஜ உலகுக்கு வந்தாள் சித்தார்த் பார்க்கும் முன் தன் தலையில் கட்டி கொண்டவள் நீ கோபமா பேச வந்த வேகம் என்ன இப்போ நின்று கொண்டிருக்கும் கோலம் என்ன என்று எப்போதும் மனதில் நினைப்பதை சொல்லிவிடுபவள் இதை சொல்லவில்லை சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் அவர்களுக்கு இடையில் யாரும் நுழைந்திருந்திருக்க மாட்டார்கள் சித்தார்த் மடிக்கணினியை மூடி வைத்தவுடன் மலர்கொடியை பார்த்து என்னிடம் ஏதாவது சொல்லணுமா பேசணுமா என மலர்கொடி அங்கு இருந்த பீரோவின் மீது சாய்ந்து நின்று கொண்டு தன் கையை கட்டியவாறே கேட்கணும் என்று சொன்னாள் அவள் பேச்சு காதில் விழுந்தாலும் அவளுக்கு பதில் சொல்லும் நிலையில் சித்தார்த்தில்லை அந்த தானிருக்க அவள் கட்டிக்கொண்டு இருக்கும் கைகள் என்னை கட்டாதா என்று யோசனைக்கு போனவனின் காதில் சத்தமாக ஓ பெண்களிடம் கேட்காது தாலி கட்டியதிலேயே தெரிகிறது நீங்க பெண்களுக்கு கொடுக்கும் மதிப்பு உங்ககிட்ட நான் கேட்கணும் என்று கேட்டது ஏன் தப்புதான் என்ற அவளின் பேச்சு முன்பாதி சரியே ஆனால் பின்பாதி மனதில் இவ்வளவு ஆசைகள் இருந்தும் தான் தள்ளி இருப்பதற்கு காரணம் இவளை மதித்ததால் தானே அந்த கோபத்தில் உங்க விட்டு ஆண்கள் போல நான் இல்லை கொடி எது என்றாலும் என்கிட்ட கேட்கலாம் அதுக்கு உண்டான முழு உரிமையும் உனக்கு இருக்கு என்று சொல்லி அவனுமே எழுந்து அவளைப் போலவே கை கட்டி நிற்க பார்த்தவள் பின் தலை கொனிந்து கொண்டவள் வாயில் மெல்ல முணுமுணுக்க என்னை கேட்கணும் என்று சொல்லிட்டு உனக்குள்ள பேசினா எனக்கு எப்படி கேட்கும் என்றான் இவனிடம் மட்டும்தான் மனதில் நினைத்ததை பேச முடியாது போய்விடுகிறது என்று இவனிடம் எப்படி சொல்ல என்று நினைத்தவள் எல்லாம் உங்களால் தான் என்று சொல்லிவிட்டாள் புரியல என்ன உன்னால இவ்வளோ சத்தமாக பேசுகிற நீ கேட்க வேண்டியதை ஏன் கேட்க மாட்டேங்கிற என்று கேட்டதும் கோபத்துடன் அவனை கை காட்டி ஒரு பெண் இருக்காளே அவள் எதிர்ல எப்படி இருக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா என்று அவனை பார்த்து கேட்டவள் பின் சட்டென்று மீண்டும் குனிந்து விட்டாள் அவள் கேட்டதையும் பார்த்ததிலும் அவனே கடவுளே என்று நினைத்துத்தான் தன்னை குனிந்து பார்த்து கொண்டான் எப்போதும் போல்தானே கட்பணியன் லுங்கி இன்னும் கேட்டால் காற்று வாங்குபவன் இன்று அதையும் கூட வாங்காது இவளுக்காகத்தானே அதையும் போட்டுக்கொண்டேன் இவள் என்ன இப்படி கேட்கிறாள் என்று தன்னையும் அவளையும் மாறி மாறி பார்த்தவன் சிது இவ பேசுற இந்த வார்த்தையிலேயே உன் எதிர்காலம் உனக்கு தெரிந்து விட்டதுடா இன்று இரவு அதுல இவ்வளோ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன் இவளையும் போட இருக்கேன் ஆனா இவள் என்ன என்றால் இதற்கே வெட்கம் இல்லையான்னு கேட்கறா அப்போ மற்றது எப்படி நிகழும் என்பதை நினைத்தாலே அவனுக்கு கண்ணை கட்டியது தன்னையே முறைத்து பார்த்து கொண்டு இருந்தவளை இடிப்பது போல அவள் நெஞ்சின் அருகில் சென்றவனின் செயலில் இதுவரை கோபத்தோடு அவனை கொண்டிருந்த மலர்கொடி அதிர்ந்து போய் பின் செல்லலாம் என்று பார்த்தவளுக்கு பின் பீரோதான் இடித்து நின்றது அதற்குள் அவளின் இரு பக்கமும் கை வைத்தவன் என்ன பாரு கொடி என்ன பாரு என்று சொல்லியும் அவள் தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாலில்லை எப்படி பார்ப்பாள் அவனின் அந்த கண்பணியனே அவன் உடலுக்கு அவ்வளவு கச்சிதமாக பொருந்தி போனதில் அவன் உழைப்பில் உரம் ஏறிய அவனின் கைசதை நெஞ்சின் சதைக்கட்டுகள் அப்படியே கட்டுக்கட்டாக தெரிந்ததில் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முயன்றால் அவனின் தினவெடுத்த மார்பு தன் முகத்தில் மோதுகிறது பக்கவாட்டில் பார்த்தால் அவனின் கை சதையின் வலுவில் அவளுக்கு ஒருவித இம்சைகளை கொடுக்கும்போது அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள் என்பதே உண்மை ஆனால் இவன் அருகில் வந்ததோடு என்னை பார் நான் என்ன அப்படி பெண் பிள்ளை இருக்கும் அறையில அறையும் குறையுமா இருக்கேன் இன்னும் கேட்டா நீ வேறு பெண் கிடையாது ஏன் மனைவி ஓ எதிரில் நான் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற அவன் பேச்சில் அதிர்ந்து போய் மற்றதையெல்லாம் மறந்தவளாக அவனை நிமர்ந்து பார்த்தவளின் தோற்றம் அவன் மனதை அள்ளிவிட்டது அவள் நெற்றி மீது தன் நெற்றியை பதித்தவன் அவள் முகத்தில் அவன் என்ன கண்டானோ கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டவன் நீ என்னவோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னியே இப்போ கேள் என்று கேட்கவும் மற்றதையெல்லாம் விடுத்துவிட்டு ஏன் அப்படி சொன்னீங்க என்று அவளும் நேரடியாக கேட்டுவிட்டாள் அப்ப என்ன சொல்லி இருக்கணும்னு நினைக்கிற கொடி அந்த பாஸ்கரன் பத்தி ஒன்ன விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பொம்பள விஷயத்துல நல்லவன் கிடையாது தான் ஆனால் அந்த பெண் ஒருவனுக்கு மனைவினா அந்த பெண் என்ன அழகாக இருந்தாலும் சட்டை செய்ய மாட்டான் இது என்ன கொள்கை என்று அவள் தன் மனதில் நினைத்ததை கேட்டே விட்டாள் அந்த கொள்கைக்கு பெயர் என்று சத்தமாக சொன்ன சித்தார்த் பின் அமர்ந்த குரலில் அவனுக்கு ஃப்ரெஷ் தான் வேண்டும் என்று அர்த்தம் என்று அவன் பேச்சு புரியாது பின் புரிந்து அப்போ அப்போ என்று நினைக்கும் போதே அவளுக்கு புசுபுசி என்று கோபம் பொங்கியது அப்ப அவன் நம்மள நம்மள என்று சொன்னவள் அடுத்து சொல்லாத தன்னை கிண்டலாக பார்த்து கொண்டு இருந்தவன் மீது இன்னும் கோபம் பொங்கியபடி பார்த்தாள் நான் நமக்கு கல்யாணம் ஆகிவிட்டது மட்டும்தான் சொன்னேன் மற்றத சொல்லல நீ வீட்டின் உள்ளே ஒளிந்து ஒட்டு கெட்டுட்டு தானே இருந்த என்று கிண்டல் பேசியவனிடம் நான் ஒன்றும் உள்ள ஒளிந்து கொள்ளவும் இல்லை நீங்க பேசுனதை ஒட்டு கேட்கணும்னு அவசியமும் இல்லை தான் என்னையும் அக்காவையும் என்ன ஆனாலும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போய் அந்த தடிமாடுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பார்க்கவே எப்படி இருந்தது நீங்களே பார்த்தீங்க தானே ஆம்பளை நீங்களே தனியா வராது ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வந்துதானே பேசுனீங்க என்று சொல்லும் மலர்கொடி கிண்டலுடன் ஒரு பார்வை அவனை பார்த்து வைத்தாள் இது இல்ல கொடி ஒருத்தம் பத்து பேரை அடிக்க அந்த தாத்தா ஃபோன் செய்து கந்து பாஸ்கர் என்றதும் புரிந்துவிட்டது எப்போதும் அவன் தனியா வரமாட்டான் என்று அதுதான் அதுக்கு உண்டான ஏற்பாட்டோடு வந்தேன் எனக்கு பிரச்சனை தீர்வோட இனி பிரச்சனை வரக்கூடாது அவ்வளவுதான் அந்த இடத்துல நான் ஹீரோயிசம் காண்பிப்பதோடு பிரச்சனையை எப்படி சால்வ் செய்வது அதுதான் முக்கியம் என்று அவள் கிண்டலாக பேசினாலும் தன்னை தெளிவுபடுத்தினான் பன்னீங்களே நல்லா சால்வ் என்று கேட்டவள் குனிந்து தன் கழுத்தில் தொங்கிய தாலியை பார்த்தாள் தாலி என்றால் பொன் தாலி கிடையாது மஞ்சளில் கட்டிய தாலியை தான் சித்தார்த் அவள் கழுத்தில் கட்டியது இப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமெல்லாம் போடவில்லை ஆனால் அங்கு நிலவிய சூழல் அவனுக்கு ஏற்புடையதாக இல்லை அதுவும் அந்த வீட்டின் மூத்த மருமகனே தன் மைத்துனியை திருமணம் செய்து தருகிறேன் என்று பாஸ்கரனிடம் பத்து லட்சம் கடன் வாங்கியுள்ளான் வெளி ஆட்களால் பிரச்சனை என்றால் பேசி தீர்த்து விட்டு வரலாம் வீட்டினுள் பிரச்சனை என்றால் அதுவும் வீட்டுக்கு வெளியில் தண்ணீரில் தன்னை மறந்த நிலையில் இருந்த வளர்கொடியின் தந்தையை பார்த்தவுடன் முடிவு செய்துவிட்டான் இனி கொடி இங்கு இருந்தால் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அதனால் இடம் வாங்க முன்தொகையாக கொடுக்க வைத்திருந்த பதினைந்து லட்சம் பின் அக்ரிமெண்ட் எழுதி வீட்டின் ஓனரிடம் கையெழுத்து வாங்க வேண்டியிருந்த பத்திரம் அதோடு அந்த வீட்டின் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் அனைத்தும் மொத்தமாக காட்டி நானும் கொடியும் பதிவு திருமணம் செய்து கொண்டோம் என்று சொல்லிவிட்டான் அனைவரும் அதிர்ச்சியாக பார்க்க அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் வெளிவரும் முன்னவே மூணு மாசம் முன்னாடி கொடி வீட்டில் நிலை சரியில்லை என்று சொன்னதுமே பாதுகாப்புக்காக நாங்கள் ரெஜிஸ்டர் கல்யாணம் செய்துகிட்டோம் என்று அவன் பேச பேச இவனை அழைத்த அந்த பெரியவர் கூட இவன் பேச்சில் நம்மகிட்ட பேர் கூட தெரியலன்னு என்னமா நடிச்சிருக்கா என்று தான் நினைத்து கொண்டார் ஆனால் சித்தார்த் அடுத்து சொன்ன எங்க கல்யாணத்துக்கு எங்க சின்ன தாத்தா தான் சாட்சி கையெழுத்து போட்டது என்று அவரை முன்னெழுத்து நிற்க வைத்தபோதுதான் போதுதான் இது நடிப்பா என்று அவனை அதிர்ந்து பார்த்தார் பின் சித்தார்த்தின் பார்வையில் என்ன நினைத்தாரோ ஆமா நானும் என் ஊட்டம்மாவும் தான் நடத்தி வச்சோம் என்று சொன்னவர் அவர் பங்குக்கு நான் அப்பவே என் பேரங்கிட்ட சொன்னேன் தாலி கட்டி கையோட கூட்டிட்டு போயிடுன்னு ஆனா கடைசி தங்கிக்கு குழந்தை உண்டாகட்டும் அவர் சீமந்தம் குழந்தை முடிஞ்சு தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னான் என்று அவர் ஒன்று நினைத்து சொல்ல அதையே கண்ணன் பிடித்து கொண்டான் ஒரு கையெழுத்து மட்டும் போதுமா கல்யாணம் ஆக என்று பாஸ்கரனை பார்த்தவாரி கேட்டான் பாஸ்கருக்கு சித்தார்த் நான் மலரை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லி பேப்பரை காட்டும் அவனுக்கு இனி துட்டையாவது வசூலிக்க பார்ப்போம் என்ற எண்ணம் வந்துவிட்டது அவன் எண்ணம் கண்ணனுக்கு புரிந்ததால்தான் இப்படி கையெழுத்து மட்டும்தானே என்று அழுத்தி சொன்னது இவர்களின் பரிபாஷையை பாஸ்கரை பற்றி தெரிந்து வைத்திருந்த சித்தார்த்துக்கும் புரிந்து போனதில் தான் அடுத்த வெடியாக கொடியும் எப்போ நாங்க வெளியில தங்கினாலும் கையெழுத்தோடு தாலி கட்டினா தானே நீங்க கூப்பிடும்போது எல்லாம் வெளியில வர முடியும்னு கேட்டா என்ற பேச்சு மற்றவர்களுக்கு புரியாவிட்டாலும் புரிந்தவனுக்கு புரிந்து போனதால்தான் சித்தார்த் அப்போதே தாலி கட்டும் ஆகிவிட்டது அத்தியாயம் எட்டு அந்த பெரியவர் எதை நினைத்து தாலி கட்டுவது போல ஆகாது என்று சொன்னார் தெரியவில்லை கண்ணன் ஆமா கையெழுத்து எங்க யார் வேண்டுமானாலும் போடலாம் ஆனா தாலி யார் கழுத்திலையும் அவ்வளோ சீக்கிரம் கட்டிவிட முடியாது தானே என்று படிக்காத கண்ணனுக்கு பதிவு திருமணத்தின் மதிப்பு தெரியாது இப்படி பேசினான் பின் பாஸ்கரனை பார்த்து சகல பாத்தியா இவங்கெல்லாம் தாலி என்றால் ஓடி ஒளிந்து கொள்ளுவாங்க என்று பேசியவனின் பேச்சை பாஸ்கரன் சட்டை செய்யாதுதான் கேட்டுக்கொண்டு இருந்தான் ஆனால் தாலி என்ற வார்த்தையில் இவ்வளவு நேரமும் அமைதியாக வீட்டில் இருந்த மலர்கொடி வெளியே இவர்களை நோக்கி வந்தவளை பார்த்த பாஸ்கரனுக்கு மீண்டும் ஒரு ஆசை மனதில் துளிர்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் படித்த பெண் பார்க்க அவ்வளவு அழகு இவளை பார்த்ததும் பாஸ்கருக்கு பிடித்தம்தான் பெண் பின் போவது காதல் சொல்வது அவனுக்கு பழக்கம் இல்லாததோடு வராது அவனை பொறுத்தவரை காதல் என்பது உடல் சார்ந்தது அதுதான் அந்த உடல் சார்ந்த உறவை வாழ்க்கை முழுமைக்கும் மலர்கொடியிடம் வைத்துக் கொள்ள தோன்றுகிறது இதுதான் அவன் பாலிசி அதே எண்ணத்தில்தான் மலரின் அன்னை சுலோச்சனாவிடம் பெண் கேட்டது இரண்டு வருடம் முன் அப்போது பெரிய மகள் பத்ம பிரியாவுக்கே ஆகவில்லை என்று சொன்னதும் நானே செலவு செய்து பெரிய பெண் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன் சின்ன மகளை எனக்கு கொடுங்க என்றுதான் பாஸ்கரன் கேட்டான் சுலோச்சனா முடியாது என்று தைரியமாக பாஸ்கரனிடம் சொன்னாலுமே இரண்டு பெண்ணை வைத்திருக்கும் ஒரு தாயாக ஒரு பயம் மனதில் எழுந்துவிட்டது அதுவும் தந்தை இருக்கும் வீட்டில் தாயின் நிலை இன்னும் மோசமாக ஆகும் அந்த நிலையில்தான் சுலோச்சனா இருந்தார் சுலோச்சனாவின் நிலை அறிந்துதான் அந்த பெரியவர் ஓ அண்ணனுக்கு உன் பெண்ணை எடுக்கத்தான் விருப்பம் என்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கான் அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு முறையாவது சொல்லாமல் இருந்திருப்பானா என்ன போய் பேசு என்று சொன்னது அவர்தான் சுலோச்சனாவுக்கும் பெரிய பெண்ணை சித்தார்த் கட்டிக்கொண்டால் ஒரு மூத்த மருமகனாக இளைய மகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் என்று நினைத்துதான் அன்று சென்றது ஆனால் கேட்கக்கூடாத வார்த்தைகள் அனைத்தும் கேட்டுவிட்டு வரும் சூழல் வந்தபின் சுலோச்சனா அதே பெரியவரிடம்தான் போய் நின்றார் என் பெரிய பொண்ணுக்கு சீக்கிரம் இடம் பாருங்க என்று அந்த பெரியவர் பார்த்த இடம்தான் கண்ணன் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுப்பவனே பாஸ்கருக்கு மலர்கொடியை பிடிக்கும் என்று தெரிந்ததும் அவனே பாஸ்கரனிடம் சென்று ஏ மைத்துனி தான் அந்த வீட்டில் நான் மூத்த மருமகன் என்ன கேட்காது ஒன்றும் நடக்காது என்று வாக்குறுதி கொடுத்தவன் அவனிடம் சிறுக சிறுக பத்து லட்சத்துக்கு மேல் வாங்கி இருக்கிறான் ஆறு மாத காலமாக கண்ணனிடம் எப்போ பேசுற எப்போ பேசுற என்று கேட்டால் தோ தோ என்ற பதில் மட்டும்தான் அவனிடத்திலிருந்து வந்தது ஒரு நாள் பாஸ்கரன் கண்ணனின் சட்டையை பிடித்து கேட்கவும் தான் உண்மை நிலவரத்தை சொல்லி ஒரு ஐடியாவும் கொடுத்தான் அது என் மாமனார் தண்ணீர் அடித்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஸ்டடியாக தான் இருக்காரு என் கிட்ட கேட்டா ஒரே வார்த்தையில் மூணு வருஷம் கழிச்சு தான் பண்ணிப்பேன்னு சொல்கிறான்னு சொல்கிறாங்க அந்த மலர் பொண்ணு என் முகத்தையே பார்க்க மாட்டா நான் சொல்லும் பையனையா கல்யாணம் செஞ்சுப்பா என் பொண்டாட்டி சொல்லவே தேவையில்லை நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு படுவது போதாதா நீ சொல்பவனை என் தங்கைக்கு கட்டி கொடுத்து அவள் வாழ்க்கையை என்னால் கெடுக்க முடியாது என்று சொல்லிட்டா என்றவன் அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்க நாலு பேரை என் மாமியார் வீட்டு முன் இறக்கி பேச சொல்லுங்க கொஞ்சம் அடாவடியும் செய்யணும் கொஞ்ச நேரம் அவங்க பேசி பின் நீங்க களத்தில் குதிக்கணும் என் மாமனார் அவர் நிலையில இருக்க மாட்டாரு மாமியார் என்ன செய்வா அசிங்கப்படக்கூடாதுன்னு உங்க தான் கேட்டாகணும் என்று கண்ணன் சொன்ன ஐடியா பிடித்திருந்ததால் தான் அதில் இறங்கினான் ஆனால் தான் கேட்ட பெண்ணுக்கே கணவன் என்று ஒருத்தன் களத்தில் இருப்பான் என்று பாஸ்கரனும் சரி கண்ணனும் சரி நினைக்கவில்லை சித்தார்த் காட்டிய அந்த பேப்பரை படிக்காது போனதால் தாலி கட்டினால்தான் நாங்கள் ஒத்துக்கொள்வோம் என்று கண்ணன் சொன்னான் கண்ணனுக்கு சுலோச்சனாவின் அண்ணன் வீட்டை பற்றி தெரியும் ஆனால் பார்த்தது கிடையாது அவன் மனைவி கல்யாணமான புதியதில் ஒரு சில பெண்கள் கணவனிடம் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாதே என்று தெரியாது அனைத்தும் சொல்லிவிடுவார்கள் அந்த வகைப்பட்டவள்தான் பத்ம பிரியா அப்படி சொல்லியிருக்க சித்தார்த்தோ ஆனால் முதலில் கொடியிடம் பேசி பின் திருமணம் என்று நினைத்திருந்தான் அவனின் இந்த சிறிது நேர யோசனையே அந்த கண்ணனுக்கு குதூஹலத்தை கொடுத்து விட்டது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று மகிழ்ந்து கொண்டு இருக்கும்போதுதான் மலர்கொடி இவர்களை நோக்கி வந்தது அவளை அவன் மட்டும் பார்க்காது அந்த பாஸ்கரனும் பார்த்ததில் உடனே ஒரு முடிவோடு சரி என்றவன் தன் அத்தையை பார்த்து உங்ககிட்ட நான் பேசணும் அத்தை என்று தனியே அழைத்து அவன் என்ன பேசினான் என்று யாருக்கும் தெரியவில்லை ஏன் திட்டலாம் என்று வந்த மலர்கொடிக்கு கூட தெரியவில்லை பின் சுலோசனா வந்தவுடன் மலர்கொடியிடம் உன்கிட்ட இருப்பதிலேயே ஒரு நல்ல பட்டுப்புடவையா எடுத்துக்கட்டு என்று சொல்லும்போதே சித்தார்த் நேற்று கட்டியிருந்தியே அந்த பட்டுப்புடவையே நல்லா இருக்கு அதுவே கட்டு என்ற அவன் பேச்சுவார்த்தை பார்த்த அனைவருக்கும் அவர்களுக்குள் நெருக்கம் இருப்பதைப் போல உணர வைத்தது பாஸ்கரன் கண்ணனை முறைத்துவிட்டு நீ என்கிட்ட கிட்ட வாங்கினதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் வட்டியும் முதலுமா கட்டு இல்லனா உனக்கும் ஒரு கல்யாணம் ஆகாத தங்கச்சி இருக்குல்ல நீ பயப்படாத டைம் எல்லாம் இருக்காது ஷார்ட் டைம் போதும் என அதாவது திருமணம் செய்ய மாட்டேன் என்பதை அவன் இப்படி சொல்லிவிட்டு சென்றான் சித்தார்த் கையில் பணம் இருக்கிறது அதை பாஸ்கரனிடம் கொடுத்திருக்கலாம் அப்படி கொடுத்தால் அவன் செய்த தவறு அவனுக்கு எப்படி தெரியவரும் இதோ அவன் தங்கை எனும்போது மட்டும் அவன் முகம் போகும் போக்கை பார் என்று அவன் நினைக்கும் போதே மலர்கொடி அவள் அம்மாவிடம் தலையசைத்து மறுத்து ஏதோ சொல்வதும் அத்தை அவள் கைப்பிடித்து அழைத்துச் செல்வதும் கண்ணில் பட்டது அவனுக்கு வேறு வழி இல்லை தன் அம்மா முறைப்படி இங்கு பெண் கேட்டு வர மாட்டார்கள் இப்போதே முப்பத்தி இரண்டு வயது இனி பேசி சண்டையிட்டு அறுபதாம் கல்யாணம்தான் நடக்கும் என்று அனைத்தையும் பார்த்து அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டான் அன்று முகூர்த்த நாள் அதனால் அவனும் வாங்கும் இடத்துக்கு அக்ரிமெண்ட் போட இந்த நாளை தேர்ந்தெடுத்தது அதனால் நேரம் மட்டும் பார்த்து பக்கத்தில் இருந்த கோவிலில் பத்து பேரோடு அவன் கல்யாணம் மிக எளிமையாக முடித்துக் கொண்டான் அந்த கோவிலின் தர்மகர்த்தா அந்த பெரியவரின் நண்பர் என்பதால் அனைத்தும் விரைவாகவும் நல்லபடியாகவும் நடந்து முடிந்தது சித்தார்த் பேசியில் எப்போதும் அனைத்து சான்றிதழ்களின் பதிவுகள் இருக்கும் கூடுதலாக இன்று இடம் அக்ரிமெண்ட் போட இருப்பதால் எதற்கும் இருக்கட்டும் என்று நினைத்து ஒரிஜினல் கூட கைவசம் வைத்திருந்தான் அதனால் பதிவு செய்ய அவனுடையதும் மலர்கொடியுடையது அனைத்தும் தன் அத்தையிடமிருந்து வாங்கி பதிவு செய்யும் வேலையையும் முடித்துவிட்டுத்தான் அவன் தன் வீட்டுக்கு மனைவியை அழைத்து வந்தான் இவை அனைத்தும் செய்யும்போது மலர்கொடி இவனை பார்த்தாலில்லை முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டுதான் அனைத்து சடங்கும் செய்து கொண்டிருந்தாள் சித்தார்த் திருமணம் முடிந்து மதியம் ஒரு ஹோட்டலுக்கு அனைவரையும் அழைத்துச் சென்றான் அங்கு யாரும் சொல்லாமலேயே தன் பக்கத்தில் அமர்ந்த கொடியின் செயல் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தது பரவாயில்லை என்று அவன் நினைத்து முடிக்கவில்லை சுலோச்சனா கொடியிடம் மலர் நல்ல நாளு அதனால முதல்ல ஸ்வீட் சாப்பிடு என்று சொன்னதற்கு மலர் கொடி இந்த ஹோட்டல்ல பாவக்காய் எல்லாம் போட மாட்டாங்களா என்று கேட்டதில் சித்தார்த்தின் அந்த நிம்மதி மறைந்தது அவனின் ஒளிமயமான எதிர்காலம் அவன் கண்முன் வந்து போனது அப்போது கூட அத்தை கொடியை என்ன பேச்சு இது நல்ல நாள் அதுமா என்று திட்டும்போது சித்தார்த் விடுங்கத்த திடீர் என்று திருமணம் அதில் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கத்தான் செய்யும் என்று சொன்னான் இல்ல சின்னப்பா தான் இது திடீர் என்று அதோட நீ அநியவேறு சமாளிக்கணும் என்ற சுலோச்சனா இந்த பேச்சு பேசும்போது மட்டும் பக்கவாட்டிலிருந்த சித்தார்த்தை திரும்பி பார்த்தாள் அந்த பார்வையில் வழிந்த நக்கல் கிண்டல் இன்னும் என்னென்ன சொல்ல வேண்டுமோ அது அனைத்தும் வழிந்தது என்ன என்று யோசிக்கும்போது தன் வீட்டுக்கு முதல் முறை அத்தை இரு பெண்களையும் அழைத்து வந்தது நினைவுக்கு வந்தன ச பார்த்திருக்கலாம் என்று அதுதான் நினைத்தான் ஆனால் அவன் மனைவியோ பிற்காலத்தில் என்னென்ன ஆனது என்று லிஸ்ட் போட்டு வைத்திருப்பது தெரியாது தன் அத்தையிடம் நாங்கள் முதல்ல வீட்டுக்கு போகிறோம் அத்தை நீங்க அப்புறம் என்று சித்தார்த் சொல்லும் போதே சுலோச்சனாவுக்கு புரிந்துவிட்டது சரி சின்னப்பா சரி என்று சித்தார்த் சொன்ன அனைத்திற்கும் சுலோச்சனா தலையாட்டினாலும் அவர் கண்ணில் தெரிந்த பயத்தை பார்த்து அத்த நான் உங்க பெண்ணை பத்திரமா பார்த்துக்கொள்வேன் என்று தைரியம் சொன்னவனுக்கு அப்போது தெரியவில்லை தன் அத்தை எதற்கு பயந்தார்கள் என்று சித்தார்த் தன் மனைவியை அழைத்துக்கொண்டு வீட்டின் முன் கார் நிறுத்தியதும் அவன் சட்டென்று எல்லாம் கீழே இறங்கவில்லை தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள அவனுக்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது ஆனால் அந்த சிறிது நேரம் அவனின் செய்கையே அவனின் கொடி பார்த்து கிண்டலாக சிரித்து முடிக்கும் போதுதான் சித்தார்த் தன் மனைவியை பார்த்து பயப்படாத நான் இருக்கேன் என்று சொல்லி அவள் கைப்பற்றி தைரியம் கொடுத்தவனைத்தான் கொடி பார்த்திருந்தது எதுவும் பேசாது காரை விட்டு கீழே இறங்கும் போது மட்டும் காரில் இருந்த மாலை ஒன்றை சித்தார்த்திடம் கொடுத்து போட்டுக்கங்க என்று சொன்னவள் இன்னொன்றை தான் போட்டுக்கொண்டேதான் காரை விட்டு கீழே இறங்கியது இதுவரை தன்னிடம் எதுவும் பேசாது அந்த பேச்சு பேசியதில் மகிழ்வதா இல்லை அந்த பார்வையில் பயப்படுவதா என்று குழப்பமான மனநிலையில்தான் சித்தார்த் தன் மனைவியின் கைப்பற்றி தங்கள் வீட்டில் உள் நுழைய பார்த்தான் மலர்கொடி அவங்க வரட்டும் ஆளும் சுத்திதான் போகணும் என்று தடுத்து நிறுத்தினாள் மனைவி சொல்வது சரியே ஆனால் எப்படி சொல்லாது திருமணம் செய்த மகனை ஆழம் சுற்றி வரவேற்பார்களா என்று நினைத்தவன் அதை மலர்கொடியிடம் சொல்லவும் செய்தான் அவர்கள் இருவரும் பேசும்போதே தீபிகா வெளியே வந்தவள் திருமண கோலத்தில் நின்றதை பார்த்து அவளே அப்படியே நின்றுவிட்டாள் தன் அண்ணன் இதுபோல வீட்டுக்கு சொல்லாது திருமணம் செய்து கொள்வான் என்று அவள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை அந்த அதிர்ச்சி சிறிது நேரம்தான் பின் ஆலம் கரைக்க அவளின் காலையும் பொருட்படுத்தாது விரைந்து சமையல் கட்டுக்கு வந்தவளை காமாட்சி இப்படி ஓடி என்று சொல்லும் அவள் ஆழம் கரைத்துக்கொண்டே அம்மா அண்ணா கல்யாணம் செய்து வந்திருக்கார் என்று ஒரு வழியாக பயந்து கொண்டு திக்கி திணறி சொல்லிவிட்டாள் மாலை பஜ்ஜிமாவை கரைக்கை எடுத்தவர் அப்படியே அதை கீழே போட்டவராக வெளிவாசலுக்கு ஓடினார் அதற்குள் மகி என்னடா என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க வீட்டுக்கு ஒரே நீதான் எல்லாம் பார்த்துக்கணும் நீயே இப்படி பொறுப்பில்லாம என்னடா இது என அவள் நினைத்து பார்க்கவில்லை சித்தார்த் இப்படி கல்யாணம் செய்து கொண்டு வந்து நிற்பான் என்று அதற்குள் காமாட்சி கோலம் கோத்தரம் தெரியுமா அக்கா தங்க மீது பாசம் இருந்தா இப்படி செய்துட்டு வந்து நிப்பியா சம்மந்தி விட்டு ஆளுங்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தா ஐயோ என்று தலையில் அடுத்து அழுபவரிடம் மலர்கொடி நிறுத்தி மிக நிதானமாக கல்யாணான வீட்டில் அதுவும் வழக்கு வைக்க நேரத்துல இப்படி அழக்கூடாதாத்த என்றவள் ஓ குலம் தானே பயம் உங்களுக்கு நீங்க கவலையே படாதீங்க எல்லாம் உங்களதுதான் முக்கியமா உங்க குடும்பத்து பெண் தான் உங்க நாத்தனார் சுலோச்சனாவோட சின்ன பெண் என்றாள் உன் நாத்தனார் என்பதில் மிக அழுத்தம் கொடுத்து சொன்னவளை அதிர்ந்து போய் பார்த்தனர் மகியும் காமாட்சியும் அத்தியாயம் வன்பது காமாட்சிக்கு மகனின் இந்த திருமண செய்தியை விட திருமணம் செய்து வந்த பெண் தன் கணவனின் தங்கை பெண் என்பதில் இன்னும் அதிர்ந்துதான் பார்த்தார் ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை தாய் மகள் இருவருக்கும் இதில் தீபிகா தான் அம்மா அண்ணாவும் அண்ணியோ எவ்வளவு நேரம்தான் வெளியில் அனுப்பாங்க உள்ள கூப்பிடுங்கம்மா என்று சொல்ல அதற்கு காமாட்சி தன் சின்ன மகளை பார்த்து ஏதோ கத்தும் முன் மலர்கொடி மீண்டும் ஏன் வீட்டுக்கு வா என்று அழைக்கும் பார்மால்டி எதற்கு என்று அத்தையம்மா இருக்கலாம் என்று பேர் தெரியாது அவளை எப்படி அழைப்பது என்று மலர்கொடி தயங்கினாள் சித்தார்த்துடனே தீபிகா உன்னோட ரெண்டு வயசு பெரியவங்க தான் என்றும் சொன்னான் அதற்கு மலர்கொடி ஓ என்றவள் அவங்களோட நான் இருந்தாலும் என்ன அவங்க அணின்னு தான் கூப்பிடணும் ஏன்னா இது எனக்கான மரியாதை இல்லை உங்களுக்கானது அதே போலனா உங்களை தீப்பு என்று கூப்பிட்டு இடையிடையே இங்கே போட்டு கூப்பிட்டுக்கிற என்று அழைப்பு முறையை தெளிவுபடுத்தி கொண்டாள் மலர்கொடி இது அனைத்தும் தன் கணவனின் கைப்பற்றி வீட்டில் உள் வந்து அவளே அமர்ந்தவள் தன் கணவனை பார்க்க அவனும் அவள் பக்கத்தில் அமர்ந்தவன் தன் அன்னை மற்றும் அக்காவின் வருகைக்காக வாசலை பார்த்தான் வீட்டில் வந்து இப்போது என்ன கேட்க வேண்டுமானாலும் கேள் என்பது போல மகளிடம் என்னடி இவன் நம்மளையும் தாண்டிக்கிட்டு இது என்னவோ அவ வீடு போல போறா திருட்டு கல்யாணம் செய்துகிட்டு வந்துட்டா இவ இந்த வீட்டு மருமகள் ஆகிடுவாளா என்று மகியிடம் காமாட்சி சத்தமாகத்தான் பேசினார் பதிலுக்கு மகி சத்தமாக எல்லாம் பேசவில்லை தன் தாயின் கைப்பிடித்து இன்னும் வெளிவாசலுக்கு தாங்கள் பேசுவது வீட்டில் இருப்பவர்களுக்கும் கேட்காத தூரத்தில் அழைத்து வந்தவள் அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா நீயே பேசி காரியத்தை கெடுத்து விடுவ போல என்று சொல்லி தன் தாயை அமைதிப்படுத்திக் கொண்டு இருந்தாலும் மகிக்கும் இந்த சூழல் ஏற்புடையதாக இல்லை என்ன இது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறினது போல தனக்கு ஒன்று விட்ட நாத்தனார் ஊரில் இருக்கிறாள் மிகவும் கஷ்டப்படும் ஜீவனம்தான் படிப்பு பனிரெண்டாவது வரை அந்த பெண்ணை தான் சித்தார்த்துக்கு கட்டி வைக்க நினைத்திருந்தாள் மகி அதை தன் அன்னையிடமும் தீபிகா திருமணம் முடிவானவுடன் சொல்லிவிட்டாள் காமாட்சி உடனே யார் என்று விசாரித்தவர் பெண் யார் என்று தெரிந்ததுமே என்ன மகி நீ கொஞ்சம் உனக்கு செய்யணும் என்று எதிர்பார்ப்ப அதையெல்லாம் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கொண்டதில்லை ஆனா நீ இப்படி உன் தம்பிக்கு என்ன இது போலான பெண்ணை கட்டி வைக்க நினைக்கிற வசதியும் இல்லை படிப்பும் அவ்வளவா இல்லை அதோட அந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன் கொஞ்சம் சுமார் ரகந்தான் உன் தம்பிக்கு அந்த பெண் ஈடா என்று நினைக்க மாட்டியா மகி அவன் மேலே சுத்தமாக உனக்கு பாசம் என்பதே இல்லையா என்று கோபத்தோடு கேட்டுவிட்டார் அன்று மகி இதே போலதான் அன்னையின் தோல் பற்றி அங்கு இருக்கும் இருக்கையில் அமர வைத்து குடிக்க தண்ணீரையும் கொடுத்து என்னம்மா எனக்கு தம்பி மேலே சுத்தமா பாசம் இல்லை என்று முடிவு செய்துட்டீங்களாம்மா ஆனா எனக்கு என் தம்பி மீது இருக்கும் பாசத்தை விட உங்க மீது அக்கறை ரொம்ப இருப்பதால தான் அந்த பெண்ணை தம்பிக்கு முடிக்கணும் என்று நினைத்தேன் என பெரிய மகளின் பேச்சை காமாச்சி குழம்பை போய் கேட்டுக்கொண்டு இருந்தவர் முன் போல எல்லாம் படாது பேசுறத வழங்குவது போல பேச மாட்டியா என்றார் அம்மா இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் அதுவும் இங்க சிட்டியில் இருக்கும் பெண்கள் சொல்லவே வேண்டாம் புருஷன் வேண்டும் அவன் சம்பாத்தியம் வேண்டும் அதே போல அவன் சேர்த்து வைத்த சொத்து வேண்டும் ஆனால் கணவனின் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இவங்க எல்லாம் வேண்டவே வேண்டாம் இப்போ எல்லாம் ஒரு புது ட்ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அது என்ன என்றால் இப்போ எந்த மருமகளும் மாமியார் கூட இருப்பதில்லை தன் அம்மாவை தான் இருக்க வைக்கிறாங்க நீங்கள் சொன்னது போல அழகாக படித்து நம்ம அந்தஸ்துக்கு பார்த்து வச்சா என்னை ஒரே மாசத்துல உன் மகனை கூட்டிக்கிட்டு தனியாக போயிடுவா இல்லை இந்த சொத்து மீது ஆசைப்பட்டு இங்கேயே இருப்பது போல இருந்தா அவள் அழகால அவ திறமையால உன் மகனை தன் கீழே கொண்டு வந்துட்டு உன்னை ஒரு மூளையில் நிற்க வச்சு விடுவா இந்த வீட்டில் உங்கள் நிலையா இப்படி ஆகிவிட்டா அப்போ உன் மூன்று பெண்களின் நிலை அம்மா வீடு இருந்தும் இல்லாத நிலைதான் என மகி அந்த கடைசி வார்த்தையான அம்மா வீடு இருந்தும் இல்லாத நிலைதான் என்று சொல்லும்போது கொஞ்சம் அழுது கொண்டே மகி சொல்ல காமாட்சிக்கு ஐயோ என்று ஆகி போனது இருந்தும் நீ சொல்வது எல்லாம் வாஸ்தவந்தான் மகி ஆனால் பெண் பார்க்க ஓரளவுக்காவது இருப்பா இல்லையா என்று கேட்டதும் மகி உடனே தன் பேசியில் இருக்கும் அந்த பெண்ணின் புகைப்படத்தை காட்டினாள் பார்த்த காமாட்சிக்கு பரவாயில்லை என்ற ரகமாகதான் அவர் கண்ணுக்கு தெரிந்தது அவருக்கு அவரே குடும்பம் நடத்த இது போதும் சொத்துதா மகனரே சம்பாதிக்கிறானே பின் என்ன என்று சித்தார்த் வாழ்க்கையை அம்மாவும் மகளுமாக அன்றை முடிவு செய்துவிட்டனர் மகி கூடவே தீபிகாவுக்கு முடித்தவுடன் உடனே வேண்டாமா தீப்பு சீமந்தோ பிரசவம் எல்லாம் முடியட்டும் பின்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த பெண்ணை முடித்து விடலாம் என்று தன் தம்பிக்கு இந்த பெண்தான் என்று மகி முடிவு செய்து விட்டாள் காரணம் தன் ஒன்றுவிட்ட நாத்தனார் மகிக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாள் அதுவும் இதுபோலான பெண் எடுத்தால் தனக்கு அடங்கி நடப்பாள் இந்த வாழ்க்கை கிடைக்க நான் தானே காரணம் என்று சித்தார்த்திடம் ஏதாவது கேட்டால் கூட தடுக்க மாட்டான் என்று இருந்தும் சித்தார்த் திருமணத்திற்கு முன்னவே தனக்கு என்று ஒரு சொந்த வீடு வாங்கிவிட வேண்டும் ஒரு பெரிய தொகை சித்தார்த்திடமிருந்து வாங்கிவிட வேண்டும் அதனால்தான் சித்தார்த்துக்கு இரண்டு வருடம் கழித்து திருமணம் என்று தன் அன்னையிடம் சொல்லியது இதுபோல அன்னைக்கு ஒரு காரணத்தை அடுக்கிய மகி தனக்குள் ஒரு காரணத்திற்காக சித்தார்த்தின் திருமணத்தை முடிவு செய்ய இருவரின் கணக்கையும் பொய்க் விட்டான் சித்தார்த் அதை இருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மகி பொறுமை என்றதும் காமாட்சி தன் ஆதங்கமான அப்போவே தீபு கல்யாணத்தப்ப சித்துக்கு நல்ல நல்ல இடமா வந்தது நாம் பேச்சு கேட்டிருக்க கூடாது அதுல ஒரு பொண்ணை கட்டி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போ அவ மகன் இந்த வீட்டை அழப்போறா என்று சத்தம் போட மீண்டும் மகி என்று சொல்லி தன் அன்னையின் வாயை அடைத்தவள் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடும் நேரம் இல்லைம்மா என்னை பொறுமையாக கூட திட்டலாம் இப்போ ஜம்முன்னு உள்ளே வந்து உக்காந்துட்டு இருக்காளே அவளை மட்டும் நினச்சி பேசுங்க அங்கே போய் சித்து எதிர்க்க ரொம்ப சத்தம் எல்லாம் போடாதீங்க முக்கியமா அவள் அம்மாவை பற்றி தப்பா ஒரு வார்த்தை கூட அவன் எதிரில் பேச வேண்டாம் என்று மகி சொல்லி கொண்டு இருக்கும்போதே என்னால் எல்லாம் நல்லபடியாக பேச முடியாது மகி அது நடிப்பானாலும் சரி என்று சட்டென்று சொல்லிவிட்டார் காமாட்சி நானும் உங்ககிட்ட அவகிட்ட நல்லபடியாக பேச சொல்லலையே இன்னும் கேட்டா தான் நல்லது இல்லைன்னா அவன் நீ நடிக்கிறன்னு கண்டுபிடித்து விடுவான் என்று சொல்லவும் காமாட்சியின் பொறுமை பறந்து இப்போ என்ன தாண்டி என்னை செய்ய சொல்ற என்று தன் மகளிடம் எரிந்து விழுந்தார் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒன்றும் பேச வேண்டாம் என்று கோபமான தன் அண்ணையின் முகத்தை சுட்டி காட்டி இதே போலவே வீட்டுக்குள்ள போறீங்க அப்படியே உங்க அறைக்குள்ள நுழைந்து ரூமை பட்டு என்று சாத்திக்கோங்க மற்றது நான் பாத்துக்கிறேன் என்று தன் அன்னைக்கு திட்டம் வகுத்து கொடுத்தாள் மகி காமாட்சி அப்போதும் விடாது அவளுக்காக நான் ரூமுக்குள்ள போய் ஒளிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு மகி அம்மா இப்போ திறந்து நீங்க பேசினா இந்த சித்தார்த் பார்வைக்கு நீங்க ரொம்ப கீழா போயிட சான்ஸ் இருக்கு அப்புறம் இப்போ இல்லை எப்பவும் உங்க வார்த்தைக்கு இந்த வீட்டில் மதிப்பு இருக்காது பாத்துக்கோங்க என்று மகள் சொன்னதும் முக்கால்வாசி அன்னைகள் போலவே மருமகளை எதிர்க்க தன் மகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு மகி சொன்னது போல தன் அறை கதவை சத்தமுடன் சாத்தினார் காமாட்சி சித்தார்த் அம்மா தன்னிடம் சண்டை போடுவார் திட்டுவார் என்று நினைத்திருக்க இதுபோலான ஒரு செயலை அவரிடமிருந்து அவன் எதிர்பார்க்கவில்லை அம்மாவின் அறைக்கு செல்ல பார்த்த சித்தார்த்தின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி ஒரு அம்மாவா அவங்களுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும் மகன் கல்யாணத்தை எப்படி எப்படி இதெல்லாம் செய்யணும்னு அவங்க எவ்வளோ கனவு கண்டு இருப்பாங்க இப்போ இப்படியான ஒரு அவசர கல்யாணத்தை எந்த தாயாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நிறுத்தி தன் பக்கத்தில் அமர வைத்து கொண்டது சித்தார்த்தின் மலர்கொடி மலர்கொடி பேச பேச மகிக்கு வேர்த்து குட்டியது அதுவும் அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவள் பேச நினைத்தது அப்படியே வாயடைத்து போய் தன் தம்பி மனைவியை பார்த்திருந்தாள் பின் இரவு உணவும் உண்டு அதுவும் சித்தார்த்தும் மலரும் அறைக்கு வருமுன் மலர் மகியிடம் அத்தைக்கு கண்டிப்பாக சாப்பிட ஏதாவது கொடுத்துடுங்க அண்ணி நைட் சாப்பிடாது தூங்கக்கூடாது அதுவும் இல்லாமல் வயசானவங்க உடம்புல சுகர் பிபி இருக்கும் சாப்பிட்டா தானே மாத்திரை போட முடியும் என்று அக்கறையுடன் சொல்லிவிட்டு போகும் மலரின் முதுகைத்தான் மகி வெறிக்க பார்க்கும்படி ஆயிற்று இதை அனைத்தும் நினைத்த மலருக்கு ஒரு பேரும் மூச்சு ஒன்று தன்னால் வந்து விழுந்தன நாளைக்கு என்னென்ன ட்ராமா காத்துக்கிட்டு இருக்கோ அதற்கு தகுந்தது போல நான் என்னையெல்லாம் பேச வேண்டியிருக்கோ கடவுளே நான் படித்த படிப்புக்கு ஒரு நல்ல வேலை கொடு என்று நான் வேண்டிக்கிட்டா நீ எனக்கு நடிப்பு வேலை கொடுத்திருக்கியா என்று காலையில் எழும்போதே இதை நினைத்து கொண்டுதான் மலர் கண் ஒழித்தது படுக்கைக்கு அந்த பக்கம் படுத்திருந்த சித்தாந்தை மலர் திரும்பி பார்க்க இரவு எப்படி படுத்தானோ அதே போல தான் இப்போதும் படுத்து உறங்கியிருந்தான் இவன் இவ்வளவு நல்லவனா இவ்வளவு நல்லவனா இருந்தா மற்றது என்று யோசிக்கும் போதே சித்தார்த் கண்மொழிப்பது போல தெரிய சட்டென்று படுக்கையிலிருந்து எழுந்த மலர் விரைவில் குளியலறைக்குள் அறைக்குள் புகுந்து கொண்டாள் பின் சித்தார்த் எழுந்து பார்த்தவன் இரவு மனைவி படுத்திருந்த இடம் காலியாக இருக்கவும் அவனுமே தன் கொடி போல ஒரு பெருமூச்சு விட்டுத்தான் எழுந்தான் எண்ணம் ஒன்று போல அவனுமே நேற்று தன் அன்னையின் செயல் மகி அமைதியாக இருந்தது என்று நினைத்தவன் நான் இதை எதிர்பார்க்கவில்லையே என்றும் நினைத்து கொண்டான் பின் குளியல் முடித்துவிட்டு இருவரும் மாடியில் இருந்து கீழ் வர எப்போதும் சமையல் இருக்கும் காமாட்சி அன்று காணவில்லை மகியும் தீபமும் தான் அந்த இடத்தை பிடித்திருந்தனர் சித்தார்த் இன்று சாரங்கன் பக்கத்தில் அமர்ந்தான் எப்போதும் செய்தித்தாளில் முகத்தை புதைத்துக்கொள்ளும் சாரங்கன் இன்று தலை நிமிர்ந்து வாழ்த்துக்கள் சித்து என்று புன்னகை முகமாக வாழ்த்தியவர் பின் சிறிது யோசித்துவிட்டு தைரியந்தா தைரியந்தான் உனக்கு சமையலறையின் பக்கம் எட்டி பார்த்தவாறே மெல்ல முணுமுணுத்த சாரங்கனை பார்த்து சித்தார்த் இப்போது நன்றாகவே சிரித்து விட்டான் கீழே வந்த மலர்குடி நேராக சமையலறைக்குத்தான் சென்றாள் அங்கு ஒரு பக்கம் சத்துமாவு கஞ்சி காய்ச்சிக்கொண்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹாஃப் பாயில் போட முட்டையை எடுத்து இருந்தாள் மகி காளியாக இருந்த ஸ்டவ் மீது பாலை எடுத்து வைக்க மகி காலையில் காப்பி குடிப்பதோடு சத்துமாவு கஞ்சி குடியேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது என சிரித்துக்கொண்டே பாலை அணைத்துவிட்ட மலர் ம் கொடுங்க அக்கா என்று உடனே ஒத்துக்கொண்டவளின் முகத்தை பார்த்து கொண்டே ஒரு கிண்ணத்தில் கஞ்சியை ஊற்றிக் கொடுத்தாள் பாயில் போடுவதை பார்த்த மலர் இது அக்கா என அவர்களின் இருவரின் உரையாடலும் என்னவோ காலம் காலமாக அந்த சமையல் கட்டில் பேசிக்கொண்டே வேலை செய்வது போல தெரிந்தது அத்தியாயம் ஐயம் பத்து மலர்கொடியின் கேள்விக்கு பதில் கொடுத்தவாறே ஓ அண்ணனுக்கு தான் மலர் என்று சொல்லிக்கொண்டே தவாவில் இருந்ததை தட்டில் எடுத்து வைத்த மகி எடுக்கும் சமயம் அதை தன் கையில் எடுத்துக்கொண்டாள் மலர்கொடி மலர்கொடியின் செய்கையில் மகி என்ன என்று நிமிர்ந்து அவளை பார்க்க மலரோ வீட்டு மாப்பிள்ளைக்கு இதுதான் கால டிஃபனா நீ என்று மலர் சொல்லும் போதே மஹிக்கு பரவாயில்ல வீட்டு பெண்களின் ஆதரவு இல்லாது புகுந்த வீட்டில் காலம் தள்ள முடியாது என்று தெரிந்துதான் வைத்திருக்கிறாள் என்று மனதில் நினைத்து மகிழ்ந்து முடிக்கும் முன்னவே மலர்கொடி அடுத்து சொன்ன வீட்டு மாப்பிள்ளையும் பெண்ணும் எப்போதாவது தான் வீட்டுக்கு வந்து போவது அதுவும் மாப்பிள்ளைக்கு என்ன இது என்று தன் கையில் உள்ள தட்டை பார்த்து பேசியவள் நேற்று காரில் வரும்போது இந்த கடைசியில் மட்டன் கடை பார்த்தேன் ஒரு அரை மணி நேரம் அண்ணன் வெயிட் செய்தால் போதும் அண்ணி இடியாப்பமும் மட்டன் குருமாவும் செய்துடுறேன் என்று சொல்லி கொண்டே தான் உடுத்தியிருந்த புடவையை சரி செய்து கொண்டே சமையல் அறையை விட்டு வெளி போகும் முன் தன் அன்னைக்கு ஒரு பக்கம் தோசையை ஊத்திக்கொண்டு கொண்டிருந்த தீபிகா மாமா இங்க அடிக்கடி வருவதுதான் என்று பாவம் அவள் யதார்த்தமாக தான் சொன்னாள் ஆனால் மகி தன் தங்கையை முறைத்த முறைப்பில் கப்சிப் என்று வாய் அடைத்துக் கொண்டவள் சுட்ட தோசையை அன்னைக்கு எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள் தீபிகா சொன்னதும் கீழே வைத்த தட்டை திரும்பவும் மகியின் கையில் கொடுத்த மலர் தீபிகா சுட்ட தவாவில் தோசை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் அவளின் இந்த செயல் மகிக்கு முகத்தில் அடிப்பது போல ஆனது எப்போதும் தன் கணவனுக்கு கொடுக்கும் சிற்றுண்டிதான் இது ஆனால் அது இப்போது அந்த உணவு அவள் கண்ணுக்கு தாழ்ந்து காணப்பட்டது அதனால் அதை அப்படியே அடுப்பு மேடையில் வைத்தவள் அவருக்கும் மூன்று தோசை ஊத்திடுமலர் என்று சொன்னவள் பின் ஞாபகம் வந்தவளாக ஆ அதில் ஒரு முட்டை தோசை போட்டுவிடு என்று சொன்னவளை பாராது இன்னொரு தவா இல்லையா நீ இருந்தால் அந்த பக்கம் காலியாக இருக்கு பாருங்க அதில் வச்சு ஊத்துட்டு இருங்க இதை அவருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றவள் ஸ்டவ்வையும் சிறிது செய்து வைத்தவள் தோசை பக்கத்தில் மகி அரைத்து வைத்திருந்த தக்காளி சட்னியை மிக தாராளமாகவே வைத்துக்கொண்டு கொண்டு கணவனிடம் சென்றாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த மகி இதைத்தான் நினைத்தாள் இந்த வீட்டுக்கு தன்னை ஒரே நாளில் தூரம் விலக்கி வைத்து விட்டாள் அவள்தான் உரிமைப்பட்டவள் போல நடப்பதை பார்த்தபின் மகியின் நிதானம் போனது தன் தாயிடம் அவள்தான் சொன்னாள் சித்தார்த்தின் முன் நாம் தாழ்ந்து போகக்கூடாது என்று காரணம் அவனின் மாத வருமானம் என்ன அவன் எவ்வளவு வருமான வரி செலுத்துகிறான் அதை குறைக்க இப்போது இடம் பார்த்து இருப்பதோடு இன்னொரு இடமும் பார்த்து கொண்டு இருப்பது லோன் போட்டால் வரி குறைக்க என்று அனைத்துமே மகிக்கு தெரியும் அவள் மச்சனன் புண்ணியத்தில் இதற்குதானே தன் கணவனின் தம்பியை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலைக்கு வைத்தது அவள் எதற்கு வைத்தாளோ அந்த அவன் அதை சரியாகவே செய்துவிடுகிறான் மகிக்கு மனது அறவில்லை இப்படி கோட்டை விட்டு நிற்போம் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அந்த கோபத்தில் காலை உணவை கூட மறந்தவளாக தன் அன்னையின் அறைக்கு போனாள் ஹாலில் சித்தார்த் பக்கத்தில் அமர்ந்து மலர் ஏதோ பேசிக்கொண்டு இருப்பதை முறைத்து தான் சென்றது சித்தார்த் தோசையை பீத்து சாப்பிட்டவாறே பிரச்சனை எதுவும் இல்லையே என்று கேட்டான் பிரச்சனைனா நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியில் சாப்பிட்டு கொண்டிருந்த சித்தார்த் தலை நிமிர்ந்து தன் மனைவியை பார்த்தான் இது என்ன பேச்சு என்பது போல அவன் பார்வைக்கு எல்லாம் மலர் பயப்படுவதாக இல்லை ஆமா நான் அப்படித்தான் பேசுவேன் என்பது போலதான் அவள் பதில் பார்வை பார்த்து வைத்தது அவளின் எந்த பார்வையும் சரி நேற்று தன்னிடம் பேசிய பேச்சிலும் சரி ஒன்று மட்டும் அவனுக்கு புரிந்தது அது இவளுக்கு தன்னிடம் ஏதோ கோபம் என்று ஆனால் என்ன என்றுதான் தெரியவில்லை அது தெரிந்து கொள்ள நான் உன்னை இதுக்கு முன்னே எங்கேயாவது பார்த்திருக்கேனா என பதில் சொல்லாமல் அதுக்கு என்ன என்பது போல தான் இப்போதும் ஒரு பார்வை பார்த்தாள் சமையல் அத்தனை பேச்சு சத்தம் கேட்டது புருஷங்காரன் நான் வாயை திறந்து ஏதாவது பேசுறாளா பாரு துமுறு துமுறு உடம்பு முழுக்க துமுறு என்று மனதில் நினைத்த சித்தார்த் அதை அவளிடம் சொல்லவில்லை அந்த திமிரும் அவனுக்கு பிடித்ததினால் இல்ல நீ என்கிட்ட பேசும்போது எல்லாம் ஏதோ பொடி வைத்து பேசுவது போல இருக்கு ஓ அப்படியா தெரியுது பரவாயில்லையே என் எல்லாம் கூட நீங்க கவனிக்கிறீங்க என்று சொன்னவள் பேச்சில் மட்டும்தான் பொடி வைத்து என்று சொன்னீங்களே அது வரைக்கும் பரவாயில்லை என்ற மலர்கொடியின் பேச்சில் சித்தார்த் கண்டிப்பாக ஏதோ இருக்கிறது என்று தெரிந்தவனுக்கு பாவம் அது என்ன என்றுதான் தெரியாது போனது நேரம் ஆவதனால் சித்தார்த் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கிளம்பியவன் போகும் முன் தன் அன்னையின் அறைக்கு சென்றான் அங்கு அன்னையின் இரு பக்கமும் இரு மகள்கள் அமர்ந்திருக்க காமாட்சி இவனை பார்த்ததும் இன்னும் சத்தமிட்டு அழத் தொடங்கிவிட்டார் அவனை பார்த்து நான் உன்னை மலை போல நம்பினேனா இப்படி செய்வே என்று நான் நினைச்சு கூட பார்க்கலையே என்று பேசி கொண்டு வந்தவர் ஆமா இது எப்படி பழக்கம் ஆனது என்று கேட்டவரின் கேள்விக்கு முகம் சொல்லித்தவாறு திருப்பிக் கொண்ட சித்தார்த் அம்மா எனக்கு இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயே ஆக வேண்டும் எதுனாலும் நல்லா கேட்டுக்கங்க எதுனாலும் நான் வந்த பின் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு நேரமாவது உணர்ந்து திரும்பியவன் பின் என்ன நினைத்தானோ தன் அன்னையை பார்த்தவன் என்ன ஆனாலோ அவதான் இந்த வீட்டு மருமக ஏன் மனைவி இத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் என்று மகியை ஒரு பார்வை பார்த்து சொன்னான் ஹாலுக்கு வந்த சித்தார்த் கொடியிடம் நேரம் ஆகுது கொடி நான் கிளம்புறேன் என்று சொல்லிக்கொண்டே வாசலை நோக்கி சென்றவனிடம் மலர்கொடி இன்னைக்கே போகணுமா என்று கேட்டதிலும் அது கேட்ட விதத்திலும் வாசலை பார்த்து நடந்தவனின் கால் நின்று விட்டது தன் பின் வந்த மனைவியை திரும்பி பார்த்தவன் முந்தா நாள் அந்த கல்யாணம் அன்றும் வீட்டுக்கு வந்துட்டேன் நேத்தும் சரி ஸ்டோருக்கு போகல கொடி நிறைய கணக்கு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு முன்பணமாக ஒரு தொகை தான் கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய தொகை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டால் தான் அந்த இடம் நமக்குன்னு ஆகும் என்று சொன்னவன் கண்டிப்பாக இன்னைக்கு போய் ஆகணும் கொடி என்று சொன்னவன் அவள் கண்ணம் தொடவர மலர்கொடி அவன் செய்யும் காரியம் புரிந்தவளாக ஓரடி பின் எடுத்து வைத்தாள் அவளின் அந்த செயல் சித்தார்த்துக்கு முகத்தில் அடித்தது போல இருந்தது அடுத்து அவளிடம் எதுவும் பேசாது சென்று விட்டான் அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்த மலர்கொடியின் மனதில் இதுதான் ஓடிக்கொண்டு இருந்தது அன்றும் இப்படித்தானே ஓடினாய் என்று முன்பு பார்த்திருக்கிறேனா அந்த கல்யாண வீட்டில் தவிர வேறு எங்காவது பார்த்து இருக்கிறேனா கேட்கிறான் பர் கேள்வி என்று மனதில் வண்ண மையமாக சித்தார்த்தை திட்டிய மலர்கொடி பின் கணத்தில் போட்டுக்கொண்டு சி தப்பு கணவன் அவன் கூடவே எட்டு ஆண்டுகள் பெரியவன் கூடவே நல்லவன் என்ன இந்த நல்லவன் ஒரே பக்கம் பார்த்து மற்றதையெல்லாம் பார்க்காது விட்டுவிட்டான் என்று நினைத்தவள் பார்க்க வைத்து விட்டா போச்சு என்று மனதில் நினைத்து கொண்டே வீட்டுக்குள் நுழைய காமாட்சி ஹாலில் சட்டமாக அமர்ந்திருந்தார் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுச்சா என்று சத்தமாக பேசியவர் மகியிடம் மகி இங்கு வா என்று அழைத்து பக்கத்தில் அமர வைத்து உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு யாருக்கும் தெரியாம தாலி கட்டிக்கிட்ட பெண் இல்ல நீ பெரியவங்க பார்த்து வைத்து வர அடக்கமா வளர்ந்த பெண் என மலர்கொடிக்கு தன் அத்தை சொல்ல வருவது என்ன என்று நன்றாகவே புரிந்தது புரிந்தும் புரியாதது போல சமையல் அறைக்கு சென்று தனக்கு இரண்டு தோசையை வார்த்து கொண்டவள் மிச்சமிருக்கும் தக்காளி சட்னியை எடுத்து வைத்து கொண்டு மேலிருக்கும் தங்கள் அறைக்கு சென்று விட்டாள் சாப்பிட்டு கொண்டே தன் அம்மாவையும் அக்காவையும் பேசியில் அழைத்து பேச சுலோச்சனாதான் அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே மலர் பார்த்து நடந்துக்க மலர் உன் துடுக்கத்தனமான பேச்ச அங்க காட்டாத அனி தெரியாம கல்யாணம் செஞ்சதால கொஞ்சம் பேசத்தான் செய்வாங்க நீ மட்டும் வாயை விட்டு விடாத கொஞ்சம் வாயை குறைத்துக்கொள் சித்து என் அண்ண மகன்தான் உன் சின்ன தாத்தா கூட அவன் நல்லவன் என்பது போல தான் சொன்னாரு என் நல்லவனா தான் இருப்பான் அதுல சந்தேகம் இல்லைன்னு எனக்கு தெரியும் என் கவலைகள்லாம் உன்னை நினைத்துதான் இங்க வீட்டில் பேசுவது போல உரிமை அது இதுன்னு பேசி வைக்காத மலர் சின்னப்பாவுக்கு உன்னால ஒரு கஷ்டம் வரக்கூடாது ஆமா என்று தன் மகளுக்கு ஆயிரம் புத்திமதி சொல்லிதான் சுலோச்சனா பேசியை வைத்தார் அன்னை சொன்ன அனைத்திற்கும் சரிம்மா சரிம்மா என்று சொன்னவள் அவர் பேச்சை ஒன்று கூட கேட்கப் போவதில்லை என்று தெரியாது இருந்துவிட்டார் மலர்க்கொடி மதியம் சாப்பிட அறைக்கு கீழ் சென்று பார்க்க அங்கு அனைத்து பாத்திரமும் துளக்கி கவிழ்த்து வைத்தது போல இருப்பதை பார்த்தவள் சமையல் அறையில் தேடியவள் கண்ணுக்கு ரவை தென்பட தன்வரை உப்புமாவை கிண்டி சாப்பிட்டவள் அவர்கள் போலவே அனைத்தையும் துலக்கி கவிழ்த்து வைத்துவிட்ட பின் திரும்பவும் மேலே வந்துவிட்டாள் மாடி ஏறும்போது மகியின் பேச்சான அது எப்படிதான் உரிமையில்லாத வீட்டில் எந்த கூச்ச நாச்சமும் இல்லாது சாப்பிடத் தோணுதோ எனக்கு தெரியலப்பா என்ற பேச்சு காதில் விழ ஒரு நிமிடம் மகியை பார்த்தவளின் முகத்தில் ஒரு புன்னகை வந்து போனது அது என்ன மாதிரியான புன்னகை என்று இரவு தன் கணவன் வீடு வந்தபோது அனைவரும் இருக்க இந்த வீட்ல எனக்கு இருக்கும் உரிமை என்று சொல்லிக் கொண்டு வந்தவள் அனைவரையும் பார்த்து தன் தாலியை எடுத்து காட்டியவள் இதனால மட்டும் வந்ததில்லை என்று சொன்னவள் பின் என்ன நினைத்தாளோ இதனாலேயே இருக்கு இது வேறு கணக்கு இப்போ நான் சொல்வது வேறு கணக்கு என்று கணக்கு பாடத்தை நடத்திக் இருந்தவளை சித்தார்த் புரியாது பார்த்து கொண்டு இருந்தான் திருமணம் ஆன புதிதில் கணக்கு போட வேண்டியதுதான் அது தங்கள் அறையில் தாங்கள் தனிப்பட்டு போடும் கணக்காக அது இருந்தால் நன்றாக இருக்கும் இவள் என்ன அனைவரும் முன்னும் கணக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறாள் இதற்கா இருக்கும் வேலையெல்லாம் விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தது என்று யோசித்தான் ஆம் அவனால் வேலையில் கவனத்தை செலுத்த முடியவில்லை அங்கே கடை மேற்பார்வையாளரிடம் சொல்லிவிட்டான் தனக்கு கல்யாணம் முடிந்துவிட்டது என்று மகிழ்ச்சி தம்பி என்று வாழ்த்தியவர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வரவேற்பு வைத்து தம்பி ஏன்னா எல்லாரிடமோ எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று சொல்ல முடியாது உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்த கண்களுக்கு கணவன் தான் தெரியணும் என்றும் சொன்னவரின் பேச்சு சித்தார்த்துக்கு புரிந்தது அதனால் மனைவியை பார்க்க வேண்டிய ஆசையிலும் அம்மாவிடம் பேசி சரி செய்ய வேண்டியதாலும் அடுத்து தங்கள் வரவேற்பை விரைவில் நடத்த வேண்டும் அதை பற்றியும் பேசதான் சித்தார்த் வீட்டுக்கு சீக்கிரம் வந்தது இந்த வீடு பரம்பர சொத்து இந்த வீட்டு பெண்ணான எங்கள் அம்மாவுக்கு பங்கு தராம எப்படி நீங்களே எடுத்துக்கொள்ள முடியும் என்று அனைவரையும் பார்த்து கேட்டவள் சித்தார்த்தை பார்த்து எங்க அம்மா அனுமதி வாங்காது எப்படி நீங்க வீட்டை கட்டினீங்க என்றும் கேட்டாள் அவள் கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை அத்தியாயம் பதினொன்று காமாட்சிக்கு எந்த பேச்சு வரக்கூடாது என்று அனைத்தும் திட்டம் போட்டு நடத்தி கொண்டு இருந்தாரோ அந்த பேச்சை முன் வந்து நின்றதில் தன் நிலை மறந்தார் தன் மகனும் இங்குதான் இருக்கிறான் என்பதையும் மறந்தார் கோடம்பாக்கத்தில் முக்கியமான பகுதியில் தான் இருக்கிறது இவர்கள் வீடு காமாட்சி திருமணம் செய்து இந்த வீட்டுக்கு வந்தபோது வீடு இதுபோல இல்லை கணவன் கட்டியதோ ஓடு வீடுதான் ஆனால் இரண்டரை கிரவுண்ட் நிலம் அந்த காலத்திலேயே அதன் மதிப்பு அவ்வளவு இருந்தது வீடு சிறியது என்பதால் இடம் பெரியதாக தெரிய வீடு மட்டுமல்லாது அதை சுற்றி இருந்த இடம் பார்க்க பார்க்க அப்படி ஒரு பூரிப்பு அவருக்கு அந்த பூரிப்புக்கு இடையூறு செய்வது போல பேச்சான ஒரு பெண் இருக்கு அது முப்பாட்டா சொத்து அந்த பொண்ணுக்கும் பங்கு கொடுக்கணும் ஆனாலும் பாதி என்பது கூட என்று பார்த்தாலும் பரவாயில்லை என்பது போலான பேச்சு காமாட்சிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை காமாட்சி முத்துக்குமாரை திருமணம் செய்து வரும்போது சுலோச்சனாவுக்கு வயது பதினொன்று இவளுக்கும் இந்த வீட்டில் பங்கு இருக்கா என்றுதான் சுலோசனாவை பார்க்கும்போது எல்லாம் காமாட்சியின் மனதில் எழும் அதுவே காமாட்சிக்கு சுலோச்சனாவை வெறுக்க ஒரு காரணம் என்றால் திருமணம் முடிந்த இரவில் கணவன் தன்னை பற்றியோ தங்கள் எதிர்கால வாழ்க்கையைப் பற்றியோ பேசாது அந்த இரவு முழுவதும் என் தங்கை என் தங்கை என்ற பேச்சில் இரண்டாம் திருமணம் செய்து வந்தால் மூத்ததாரத்தின் குழந்தையை பற்றி பேசி பார்த்துக்கொள் பார்த்துக்கொள் என்று சொல்வது போலவே உணர்ந்தார் காமாட்சி அதன் விளைவு காமாட்சி சுலோச்சனாவை நாதனார் என்ற பார்வை தாண்டி சக்காலத்தின் மகளாகத்தான் பார்த்தார் அதனால் கணவனிடம் கெடிபிடி கொண்டு வந்து சுலோச்சனாவுக்கு விரைந்து திருமணம் முடித்து இந்த வீட்டில் சுலோச்சனா பேச்சு எடுத்தாலே அன்று பெரிய பிரளயம் உருவாகுவது போல ஆனதில் முக்கால்வாசி தான் முத்துக்குமார் மாறி போனார் நான்கு குழந்தைகள் வந்துவிட்டது இனி என்ன என்பது போல அனைத்திற்கும் அனுசரித்து போகவே பழகி கொண்டார் தங்கையின் கணவன் சரியில்லை என்று தெரிந்ததும் தன் வீட்டில் வைத்து பார்த்துக்கொள்ள முடியவில்லை என்றாலும் தங்கை வீட்டுக்கு சென்று ஒரு தொகை கொடுத்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் அது இன்று வரை என்ன அவர் போகும் வரை மனைவிக்கு தெரியாதுதான் பார்த்து கொண்டார் கணவன் பின் பிள்ளைகளுக்கு ஒரு அத்தை இருக்கிறது என்று நினைப்பே வரவிடாதுதான் காமாட்சி கொண்டார் ஆனால் அவர் பெற்ற பெண்ணே தன் வீட்டுக்கு மருமகளாக வந்து எந்த பேச்சு வரக்கூடாது என்று நினைத்தாரோ அதையே கேட்கவும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று புரியாது ஓ அதுக்குதான் அன்னைக்கு ஓ அம்மா வயசு பையன் இருக்கிற வீட்டுக்கு வயசுக்கு வந்த ரெண்டு பெண்களை கூட்டிட்டு இங்க வந்தாளா ரெண்டுல எது பிடிச்சாலும் பரவாயில்லன்னு இந்த பொழப்புக்கு இன்று காமாட்சி பேசிக்கொண்டே போக அனைத்திற்கும் வாய் திறந்து பேசிய மலர்கொடி இந்த பேச்சுக்கு வாய் திறக்கவில்லை அவள் பார்வை மொத்தமும் தன் கணவனிடம் மட்டும்தான் இருந்தது அன்றும் இப்படித்தான் காமாட்சி பேசியது ஆனால் அன்று யாரையோ பேசுகிறார்கள் என்பது போல சித்தார்த் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் ஆனால் இன்று கொடி அவனின் மனைவி ஆகிற்றே என்ன செய்கிறான் பார்ப்போம் என்றுதான் மலர்கொடி கணவனை பார்த்தாள் மலர் எதிர்பார்த்த வீரம் சித்தார்த்துக்கு வந்து விட்டது போல இது என்ன பேச்சுமா அசிங்கமா இருக்கு என்று மகன் அதட்டவும் தான் காமாட்சி இருக்கும் சூழல் உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்தியவராக இல்ல சித்து நேற்று கல்யாணம் செய்து கொண்டு வந்தா ஒரு அம்மாவுக்கு சொல்லாம கூட பிறந்தவங்களுக்கும் சொல்லாம இப்படி தாலி கட்டிட்டு வந்து நிற்கிறோமேங்கிற நினப்பு இல்லை இப்படி யாருக்கும் தெரியாம தாலி கட்டிட்டு வந்தவங்கள வீட்டிலேயே சேர்க்க மாட்டாங்க ஆனா நான் சரி நம்ம மகன் ஆசைப்பட்டுட்டான்னு தான் விட்டேன் அதுக்கு இவ வீட்டில் கிட்ட பார்த்து தானே நடந்துக்கணும் ஆனால் இவ சொத்தை பற்றி பேசுறா அப்ப என்ன என்று நினைக்கிறது என்று காமாட்சி தன் மகனிடம் பேசினார் அதற்கு ஒத்து ஊதுவது போல மகி ஆமா சித்து எனக்கெனவோ எதுவும் சரியா படல வந்த அன்னைக்கு வீட்டு பெண்கள் இங்க இருப்பதில் கணக்கு பார்க்குறா அதோட மாமாவுக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆகிவிட்டது தோசை சுடு என்றதுக்கு நீ ஏன் சுட்டுக்க என்பது போல உனக்கும் அவளுக்கும் மட்டும் பார்ப்பது போல செய்கிறா இது குடும்பம் நடத்தும் வீட்டுக்கு பொருந்துமா சித்து என்று மகி ஒரு பக்கம் நியாயம் பேச சித்தார்த்துக்கு ஒரே நியாயமாக கொடிதான் இந்த வீட்டு மருமக அம்மா அதனால வேற மாதிரி பேச்செல்லாம் வேணாயினி அதோட அவ சொத்து பத்தி பேசினது என்னை பொறுத்தவரை சரிதான் அவ நம்ம சொத்து பத்தி பேசல அவ அம்மாவுக்கு உரிமை இருக்கு எப்படி நீங்களே எடுத்துக்கலாம்னு கேட்டது சரிதாம்மா எனக்கு புரியவே இல்லை நான் ஏன் இதை யோசிக்கவே இல்லைன்னு இது அப்பாவுடையது கிடையாது நாம மட்டும் எடுத்துக்கொள்ள மூதாதையர் சொத்து பெண்ணான அத்தைக்கு இதில் பங்கு இருக்குமா என்று சொன்னவன் பரவாயில்ல வீடு உள்ள இழுத்து தான் கட்டியிருக்கேன் முன்பக்கம் கடை கட்ட உதவும்னு பாகத்தில் முன்பக்கம் அத்தைக்கு கொடுத்து விடலாம் என்று சித்தார்த் சொல்லி முடித்தது தான் தாமதம் காமாட்சிக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு ஆவேசம் வந்ததோ எனது பங்கா உன் அப்பா தங்க தங்க என்று எவ்வளவு செய்திருக்கிறார் தெரியுமா பெத்த சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயாச்சு படிக்க வச்சு உடை கொடுத்து உணவு கொடுத்து கல்யாணமும் செஞ்சு கொடுத்தது யாரு உன் அப்பா அதையெல்லாம் எந்த கணக்கில் சேர்ப்பதா என்று காமாட்சி பேச பேச மலர்கொடையின் மனது அவ்வளவு ஆவேசமாக கொதித்தது கேட்டு விடுவாள் நன்றாக கேட்க அவளுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இப்போது நான் பேசக்கூடாது அவர் மகன் தான் பேச வேண்டும் அப்படி பேசினால்தான் ஒரு மகன் மகளுக்கு செய்யாது போனால் எந்த அளவுக்கு வேதனை கொடுக்கும் என்று அவருக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்தாள் மனதில் எவ்வளவு குதித்தாலும் அதை முகத்தில் கூட காட்டாது முன்போலவே அதை கட்டிய பாவனையில் தான் நின்று கொண்டு இருந்தாள் அம்மா பேச பேச சித்தார்த்தின் முகத்தில் அப்பட்டமான விருப்பு கோபம் இது என்ன பேச்சு என்பது போல அப்பா அம்மா இறந்துவிட்டால் அந்த சின்ன பெண்ணை வளர்ந்த அண்ணன்காரன் தானே பார்த்துக்கொள்ள வேண்டும் அதை போய் அதுவும் சாப்பாட்டிலிருந்து சொல்லி காட்டுவது சுத்தமாய் பிடிக்கவில்லை கொஞ்ச நாட்களாகவே அம்மா மகியின் செயல்களில் என்ன இப்படி ஒரு சுயநலம் என்று நினைத்திருந்தான் தான் ஆனால் சுயநலத்துக்கும் மேலு மனிதாபிமானமே இல்லாது இது என்ன பேச்சு என்றாகிவிட்டது சித்தார்த்துக்கு அதன் தாக்கமாக அப்போ அத்தைக்கு அப்பா போட்ட சாப்பாடு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு செய்து கொடுத்த கல்யாணம் இதையெல்லாம் பார்த்தா நாம் அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை அப்படிதானே என்று தன் அம்மாவையை பார்த்த வண்ணம் அவன் பேச்சு ஒவ்வொன்றும் நிறுத்தி நிதானமாகவே கேட்டான் அவன் பேச்சில் மஹிக்கு ஏதோ புரிவது போல ஆனதில் அவள் அம்மா என்று தடுக்கும் முன் காமாட்சி ஆமா இதில் உனக்கு சந்தேகமா என்று சொல்லிவிட்டார் அப்போ இந்த வீடு மொத்தமோ எனக்குதான்ல என்று சித்தார்த்தின் கேள்விக்கு மட்டும் அது எப்படி நான்கு தானே போட வேண்டும் என்று இப்போது மட்டும் தன் மகள்களுக்கு அம்மாவாக பேசினார் அது எப்படிம்மா ஒரு பொண்ணு அத்தைக்கே சாப்பாடு ட்ரெஸ்ஸு கல்யாணம் என்று கணக்க கழித்து விட்டீங்க நான் ரெண்டு என்று ஆரம்பித்தவன் இல்லல்ல மூன்று பெண்களுக்கு எல்லாம் பார்த்து செய்து அப்பா போல இல்லாம இதோ இப்போதும் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று அந்த கடைசி பேச்சு பேசும்போது மட்டும் தன் சின்ன தங்கை தீபிகாவை பார்த்து சாரிமா என்று சேர்த்தான் அவன் பேச்சில் காமாட்சி நெஞ்சி பிடித்து அமர்ந்து விட்டார் தன் மகனிடமிருந்து இப்படியான ஒரு பேச்சை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை அவர் நினைத்ததை மகி சொல்லிவிட்டாள் நீ இப்படி மாறிப்போவை என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையடா என்று சொன்னவள் கூடவே மலர்கொடியை பார்த்தவாறு ஒரே நட்டிலேயே வா என்ற அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை தெரிந்து சொன்னாலோ தெரியாது சொன்னாலோ ஆனால் அதை கேட்ட சித்தார்த்தின் முகம் அப்பட்டமாக அருவறுப்பை காட்டியது இதற்கு மட்டும் மலர்கொடி ஏதோ பேச திறக்கும் நேரத்தில் அவளை பேச விடாது கைப்பிடித்து தங்கள் அறைக்கு அழைத்து வந்து விட்டான் அறைக்கு வந்ததும் மலர் எதுக்கு போய் என்னை இழுத்துட்டு வந்தீங்க என்ன மாதிரி அசிங்கமா பேசுறாங்க உங்க அக்கா நல்லா நாலு வார்த்தை கேட்காம என்ன இழுத்துட்டு வரீங்க என்று சொல்லி மூக்கு நுனி சிவக்க அவன் முகத்துக்கு தன் அருகில் கொண்டு சென்றவள் நான் என்ன செய்தேன் ஒரே ராத்திரி என்று எல்லாம் பேசுறாங்க என்று அவள் கேட்ட விதமா இல்லை கேட்கும்போது அவள் முகம் தன் முகத்துக்கு அருகில் வந்ததால் அவள் உதட்ட துடிப்பு என்ன அதிலிருந்த மெல்லிய ரேகையை பார்த்ததாலோ சித்தார்த்தின் மனதில் மட்டும் நேற்று இரவு தங்களுக்குள் நடவாது போனதுதான் அவன் ஞாபகத்தில் வந்தன இந்த பிரச்சனை ஓயாதுதான் அதுதான் ஆனால் இதோ இப்போ தானா பேச்சு கொடுத்த விளைவு அதுதான் ராத்திரி மகி சொன்னது போல ஒன்னும் நடக்கலையே அப்போ அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் நடந்து முடிந்திருந்தா என்ன பதில் எப்படி சொல்லணுமோ சொல்லியிருப்பேன் அதுதான் எதுவும் பேசாது வந்து விட்டேன் என்று அவன் அவன் நியாயத்தை பேசினான் மலர்கொடி இதுவரை முகம் சிவக்க கோபமாக கத்திக்கொண்டு இருந்தவள் வாயடைத்து போய் அவனை பார்த்தாள் ஆம் வாயடைத்து போய்த்தான் அவனை பார்த்தாள் அவன் வாய்க்கொண்டு அடைத்ததினால் அத்தியாயம் பனிரெண்டு சிறிது நேரம் அந்த அறையில் எந்த சத்தமும் இல்லாதுதான் இருந்தது ஆனால் அடுத்து மலர்கொடியின் ம் இம் என்ற மறுப்பு சத்தம் மின் விசிறி சத்தத்தில் அது மெல்ல கேட்டதா இல்லை அவளின் அந்த மறுப்பு அவ்வளவு பலவீனமாக இருந்ததால் மெல்ல கேட்டதா என்று தெரியவில்லை ஆனால் ஆக மொத்தம் சித்தாத்துக்கு அவன் விரும்பியது போல அவன் கொடி அவன் மீது சாய்ந்திருந்தாலும் அவள் மனதில் ஏதோ இருக்கிறது என்பதை மலர்கொடியின் அந்த பலவீனமான மறுப்பு அவனுக்கு உணர்த்தியது அவளின் மறுப்பை சுலபமாக கடக்க அவனால் முடியும் ஆனால் கடக்க முடியவில்லை அவனுக்குமே ஒரு மாதிரியாக இருந்தது என்னவோ ஒரு சொல்ல முடியாத உணர்வு திருமணமும் முடிந்துவிட்டது உரிமையுள்ள மனைவியும்தான் ஆனால் தன் மனைவியுடன் ஒன்ற சித்தார்த்துக்கு மட்டும் போதுமானதாக இல்லை இதற்கு மேல் வேறு ஏதோ அவன் மனது அவள் மனைவியிடம் எதிர்பார்த்ததால் அவளின் அந்த பலவீனமான மறுப்புக்கு மதிப்பு கொடுத்து தன்னிடம் இருந்து அவளை விடுவித்து விட்டாந்தான் பெண் சிறிது விலக்கி அவள் முகத்தை பார்க்க அவளோ அவனுக்கு தன் முகத்தை காட்டக்கூடாது என்பது போல தலை குனிந்து நின்று கொண்டிருந்தவளின் அந்த கோலம் பார்த்தவனுக்கு சிறிது நேரம் முன் கீழே விரைப்பாக கை கட்டி பார்த்து கொண்டு இருந்தது என்றுதான் சித்தார்த் நினைத்தான் சித்தார்த்துக்கு அவன் கொடியின் அந்த கோலமும் பிடித்திருந்தது இந்த கோலமும் என்று நினைத்துக்கொண்டவனுக்கு அவளின் அந்த சிவந்த முகம் அவனுக்குள் என்ன தூண்டியதோ திரும்பவும் அவள் இதழ் அணைத்து விடுவித்தான் இப்போது முன்பை விட கொஞ்சம் அழுத்தமாகவே மூடியிருந்த மலரின் கண்கள் அவனின் இந்த முத்தத்தில் அவளின் பேரின் முன் பாதையைப் போல அவளின் உடலோ அவளின் பெயரின் பாதியை மெய்ப்பிக்கும் வகையாக அவன் உடலின் மீது பின்னி இருந்தது சித்தார்த்துக்கு இந்த முறை மனதறியும் ஆரம்பம் இதுவாக ஏன் இருக்கக்கூடாது பாதியில் விட வேண்டுமா மலர்கொடியின் முகத்தை பார்த்த சித்தார்த்துக்கு சிறிது தடிமாற்றம் இருந்ததுதான் ஆனால் அவன் யோசிக்கும்போதே சட்டென்று தன்னை விட்டு சிறிது என்ன கொஞ்சம் தூரமே விலகி அங்கிருக்கும் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் மலர்கொடி குனிந்து தன் கை விரல்களை கோர்ப்பதும் பிரிப்பதுமாக இருந்த அவள் செயலை சித்தாத்துக்கு உணர்த்தியது அவளும் தன் நிலைமையில்தான் இருக்கிறாள் என்று இருவருக்கும் விருப்பம் எனும்போது ஏன் என்று நினைத்து அவளை நோக்கி அடியெடுத்து வைத்தவனின் பாத சுவடு குனிந்திருந்த மலர்கொடியின் கண்களில் பட இன்னும் அடி எடுத்து வைத்தால் அவளை நெருங்கி விடுவோம் என்ற நிலையில் இருக்கும்போது மலர்கொடியின் பார்வை மேல் நோக்கி பார்த்தது அந்த பார்வை சித்தார்த்துக்கு என்ன உணர்த்தியதோ தெரியவில்லை அடுத்து அவன் அந்த நான்கு அடியை எடுத்து வைக்காது பின்னோக்கி நடந்து அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்து கொண்டான் பின் அவள் தன்னை பார்த்த அந்த பார்வையின் பொருளை ஆராய முற்பட்டவனுக்கு விடை கிடைக்கவில்லை அவன் ஸ்டோரில் வந்திறங்கும் மளிகை பொருட்களையே தரம் பார்த்து கொண்டு இருந்தால் மங்கையின் பார்வைக்கு உண்டான பொருளை அவனால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதைத்தான் மலர்கொடியும் சொன்னால் ஆம் அதே பார்வையோடு தன்னை பார்த்து கொண்டு அவன் கொடியின் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியாதே என்று அவனை கேட்டுவிட்டான் என்ன கொடி இவ்வளோ நேரமும் நல்லாதானே போய்க் கொண்டு இருந்தது என்று அதற்கு பதில் அளிக்காது அதே பொருள் விளங்கா பார்வையை பார்த்தவள் நீங்கள் தான் சொல்றீங்க இவ்ளோ நேரமோ அதாவது இந்த ரூம்ல கொஞ்ச நேரம் முன்ன நடந்தது எல்லாம் நல்லாதான் இருந்தது உங்களுக்கு அது எப்படியோ நான் என் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் இருந்தது அதுக்கு காரணம் உங்களை ஏற்கனவே பிடிக்கும் என்ற அவளின் பேச்சில் சித்தார்த் வெளிவிரித்து அவளை பார்த்தான் என்ன நீங்களும் உங்க அம்மா போல உங்களை மயக்க என்று பேசியவளை அதற்கு மேல் பேச விடாது அவள் அருகில் அமர்ந்து அவள் வாயை தன் கரம் கொண்டு முடியவன் என்ன பேச்சு கொடி இது நீ என் மனைவி இது போல பேசுவது எனக்கு அசிங்கம் என்று பேசியவனுக்கு பதில் கொடுக்க வேண்டி தன் வாயிலிருந்து அவன் கையை தட்டிவிட்ட மலர்கொடி இதுதான் இதுதான் உங்க பிரச்சனை என இப்போது சித்தார்த் புரியாது அவளை பார்த்தான் இப்போது கொடியின் முகத்தில் முன் அவனிடம் மயங்கிய அந்த பார்வையில்லை பின் பொருள் புரியாத பார்வையில்லை இப்போது அவள் கண்ணில் அப்பட்டமான குற்றம் சாட்டப்பட்ட பார்வை தெரிந்தது இப்போது சித்தார்த் அவளிடம் நெருங்கவில்லை ஆனால் அவளின் மனதை நெருங்க நினைத்தான் தன் மீது அவளுக்கு ஏதோ கோபம் அது என்ன என்று தெரியவில்லை ஆனால் தெரிந்து கொள்ள நினைத்தான் என் மீது கோபம்னு தெரியுது ஆனா என்ன கோபம் எனக்கு புரியல கொடி நம்ம கல்யாணம் முதல்ல ஒரே ஒரு நாள் தான் உன்னை பார்த்தேன் அடுத்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் இதில் எங்கே எப்போது நீ கோபம் படும்படியாக நடந்திருப்பேன் பேசி எனக்கு புரியல கொடி என்று கேட்டவனை ஆழ்ந்து பார்த்தவள் இப்போ நீங்க சொன்னீங்களே அதுதான் பிரச்சனை என அவனுக்கு இதுவும் புரியவில்லை நஜம்மா நீ சொல்றது எனக்கு புரியல கொடி என்றே சொல்லிவிட நான் உங்களுக்கு யாரு என்றாள் இது என்ன கேள்வி என்று நினைத்தாலுமே என் மனைவி என்ற பதிலில் ஒரு ஆழ மூச்சு எடுத்து விட்டு கொண்டவள் இப்போ மனைவி அப்படி மனைவி ஆகாத இருந்திருந்தா நீங்க என்னை பார்த்தே இருந்திருக்க மாட்டீங்கல்ல இதோ இப்ப வர நான் உங்களை எந்த உறவு வைத்து அழைக்காம தான் பேசிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவே என்று சொல்லிக் கொண்டு வந்தவள் தன் கழுத்தில் இருந்த அந்த மஞ்சள் கயிறை எடுத்து அவனிடம் காட்டினாள் இது நீங்க என் கழுத்துல கட்டாத முன்னணியே நீங்க எனக்கு அத்தான்தான் என்று அவள் அந்த அத்தான் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை அவள் உதடு உச்சரிக்கும் போது அழுத்தம் திருத்தமாக உச்சரித்த விதத்தில் சித்தார்த்துக்கு ஏதோ புரிவது போல ஆனது ஆனால் பேசவில்லை அவள் பேசுவதை முழுவதும் கேட்க வேண்டும் என்று அவன் மனது சொல்ல அவளின் முகத்தையும் அதில் வந்து செல்லும் பாவனைகளையும் கவனித்து கொண்டு அவள் பேச்சையும் கவனித்தான் மாமா இறந்துட்டாரு அவர் கடமை நீங்க இருத்த செய்யறதா அந்த தாத்தா அப்படி உங்களை பத்தி பெருமையா எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு உங்க அப்பாவோட கடமை உங்க அம்மா உங்க கூட பிறந்தவங்க இது மட்டும்தானா என்ற அவள் கேள்வியின் முன் சித்தார்த் குற்றவாளியாகி போனான் நினைத்தான் தான் அவனும் நினைத்தான் தான் அப்பாவுக்கு அத்தையை பிடிக்கும்போது நான் ஏன் அவர்களை விட்டேன் என்று அதுவும் சமீபத்தில்தான் அதைத்தான் இப்போது அவன் முன் அவனின் கொடி போல கேள்விகளை அவன் தலையில் இறக்கிக் கொண்டு இருந்தாள் உங்க வீட்டு பெண்கள் வீட்டில் பத்திரமா பார்த்துப்பீங்க ஆனா எங்க அம்மா யாரு விட்டு பொண்ணா அவங்க பெத்த நாங்க உங்களுக்கு யாரு உங்க அப்பா இடத்துல இருந்து எல்லாம் செய்யணும்னு என்று நினைச்சு செய்து நீங்க ஏன் என் அம்மாவையும் உங்க அப்பா இடத்துல இருந்து நீங்க யோசிக்கல சொல்லுங்க ஏன் யோசிக்கல என்று ஆவேசமாக கேட்டாள் பின் மென்மையாக உங்களை நான் தினமும் பார்ப்பேன் நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே நான் உங்களை தினமும் பார்ப்பேன் என்ற அவளின் பேச்சும் அவள் முகத்தில் வந்து போன அந்த பாவனையில் சித்தார்த்தின் மனது ஐயோ என்றானது சட்டென்று அவளை நெருங்கி தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டவன் கண்மூடி அவள் தலைமீது தன் தலையை சாய வைத்தவன் மனதில் என்ன என்று தெரியாத வேதனை மன்னிச்சுக்கு மன்னிச்சுக்கோ நான் பார்க்கல என்ற அவன் பேச்சில் இப்போது சட்டென்று அவனிடமிருந்து விலகி பாத்தீங்க என்ன பார்த்தீங்க பார்த்துட்டு பார்த்து போ பாப்பான்னு வேற சொன்னீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு எவ்வளோ ஷேமா இருந்தது தெரியுமா என்று அவள் சொல்லும்போது அவள் கண்களில் கொஞ்சம் கண்ணீர் எட்டி பார்ப்பது போல இருந்தது அவள் அன்றுபட்ட வேதனையின் தாக்கம் இன்றும் அவள் முகத்தில் பிரதிபலித்தது சித்தார்த்துக்கு இப்போது அதிர்ச்சியெல்லாம் ஏற்படவில்லை அவனின் கொடியை பார்த்தது பார்த்தபடி அப்படியே அமர்ந்திருந்தான் அவள் படித்த பள்ளியின் பெயர் சொல்லவுமே அவள் தினம் எப்படி பார்த்தாள் என்பதை புரிந்து கொண்டான் அந்த பள்ளி அவன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை தாண்டித்தான் இருக்கிறது நான் சைக்கிளில் போகும்போது தான் பார்ப்பேன் மார்னிங் பார்க்க முடியாது ஆனால் ஈவினிங் கண்டிப்பாக பார்த்து விடுவேன் ஏன்னா அந்த நேரம்தான் இறக்க வண்டி வரும் அதை சரிபார்க்க நீங்கள் வெளியில் வந்து நிற்பீங்க என்று அவள் சொல்லும்போதே சித்தார்த்தின் மனது சூரியனையும் சந்திரனையும் ஒன்றாக உணர்ந்தது போல ஆனது என் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு என்ன கேட்டப்போ அவங்க யாரோ இல்லை என் அத்தாந்தான் அவ்வளோ எல்லாம் பெரிய வயசுல எங்கள் எங்க அக்காவை கட்டிக்க போறவர்னு சொல்லுவேன் என்று கொடி என் பேச்சில் அதிர்ந்து போய் சித்தார்த் என்ன இது என்பது போல அவளை பார்த்தான் சித்தார்த்தின் பார்வையில் ஆமா அந்த சின்ன தாத்தா என்கிட்ட அப்படித்தான் சொன்னாரு உங்க மாமாவுக்கு தங்க வீட்டில் தான் பெண் எடுக்கணும்னு ஆசை உங்களை காண்பித்து அவர் தான் சொன்னாரு எனக்கு முன்ன எங்க அக்கா இருக்கும்போது நான் அப்போ எப்படி நினைப்பதா என்று சொல்லிக்கொண்டே என் அதிர்ந்த தோற்றத்தை பார்த்து அதிர்ச்சியை குறைங்க அதிர்ச்சியை குறைங்க இன்னும் எவ்வளவோ இருக்கு என்று சொல்லவும் சித்தார்த்துக்கும் இன்று இது போதும் என்று நினைத்து விட்டானோ என்னவோ ஆமாம் ஆமாம் நாளைக்கு சீக்கிரமா போகணும் என்று இந்த ஸ்டாக் அந்த ஸ்டாக் என்று ஸ்டாக்கை வகைப்படுத்தியவனின் வாயை முடியவள் இப்ப தூங்குங்க என்று சொல்லிவிட்டு சித்தார்த் அவளிடம் நெருங்கும் முன் முகத்தை முடியவள் கண்களையும் மூடிவிட்டு நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் என்றவளின் செயல் பேச்சு அனைத்துமே சித்தார்த்துக்கு பிடித்திருந்தது இதுவரை ஒருவித இயந்திர தன்மையோடு வாழ்ந்து வந்தவனுக்கு அவள் பேச்சு அவள் பார்வை ஏன் அவளின் சண்டை கூட அவனுக்குள் உயிர்ப்பை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் கொடுத்த இதழ் முத்தத்தில் மொத்தமும் வேண்டும் என்று அவனின் உணர்ச்சிகள் தூண்டினாலும் அவன் மனது இல்லை இல்லை வேண்டாம் இப்போது வேண்டாம் அவளின் மனதில் இன்னும் இன்னும் நிறைய இருக்கிறது அவள் முதலில் வெளிப்படையாக பேசட்டும் அனைத்தையும் தெளிவுபடுத்தட்டும் பின் தம்பதியராக முற்றும் துறக்கலாம் என்று நினைத்தான் அவன் நினைப்பதை அவனின் கொடி நிறைவேற்ற விடுவாளா ஏனென்றால் இதோ இப்போதே நினைத்த நொடி அவன் உடல் மீது பட்டும் படாது ஒரு மெல்லிய தீண்டலில் தன் காது சொன்ன என்னையும் நாளைக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்ட விதம் தன் முகத்துக்கு அவள் முகத்தை மிக அருகில் கொண்டு வந்ததில் அந்த மெல்லிய இரவு விளக்கு வெளிச்சத்தில் ரவிவர்மாவின் ஓவியமாக மனைவி அவன் அருகில் இருக்கும்போது அவன் நினைத்தது நடந்ததா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் மலர்கொடி நினைத்தது நடந்தது அத்தியாயம் பதிமூன்று அவனின் மலர்கொடி பக்கத்தில் படுத்து சுகமாக உறங்கிவிட்டாள் ஆனால் சித்தாந்த் என்றும் அவனுக்கு உறக்கம் பக்கம் வரவில்லை காரணம் புரிந்தது அனைத்தும் சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவோடு திரும்பி மீண்டும் தன் மனைவியின் முகம் பார்த்தான் முகத்தின் மீது சின்ன சின்ன முடி வந்து போக அந்த கூச்சத்தில் கொடியின் முகத்தில் மெல்ல ஒரு சினுங்கள் அதை பார்க்க பார்க்க சித்தார்த்தின் மனமும் சினுங்கித்தான் போனது சிறிது நேரம் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சித்தாத் என்ன நினைத்தானோ இது வேலைக்காகாது என்று நினைத்து அவள் முகத்தில் வழுந்து விழுந்த அந்த முடிகளை அவனை காதுக்குப் பின் விட்டுவிட்டு திரும்ப பார்த்தான் இப்போது கொடி எந்த இடையூறுமில்லாது அவள் தன் உறக்கத்தை தொடர்ந்தாள் ஆனால் சித்தார்த் இன்றும் நேரம் கழித்து உறங்கியதால் நேரம் சென்று எழும்போது அவன் கொடி படுக்கையில் இல்லை கீழே சென்றிருப்பாள் என்று நினைத்து முதலில் மெல்லதான் எழுந்தான் பின் கீழே என்ன நடக்குமோ என்ற பயத்தில் விரைந்து ரெடியாகி கீழே சென்றபோது கொடி தீபிகாவிடம் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்ததும் மனது கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்தது இவன் வரும் அறவத்தில் தன் பார்வையை மேலே நோக்கி பார்த்த மலர்கொடி எழுந்துட்டீங்களா என்று கேட்டவள் நேரத்தை பார்க்க அது வன்பது எனத்தொட பொங்கல் செய்திருக்கேன் முதல்ல அதை சாப்பிடுங்க பின் காஃபி கலக்கி கொடுக்குறேன் இப்போ காஃபி குடிச்சா டிஃபன் சாப்பிட முடியாது என்றவள் அவனின் பதிலை பாராது சமையல் அறைக்கு சென்றாள் இவ்வளவு நேரமும் கீழே அறையில் காமாட்சியிடம் மகி நேற்று நடந்ததை பற்றி பேசி பேசி தங்களை ஆற்றிக்கொண்டவர்கள் மகன் வந்திருக்கிறான் என்பதை மலர் பேச்சின் மூலம் தெரிந்ததும் மகி அம்மா நான் சொன்னது ஞாபகம் இருக்குதானே எதற்கும் கோபப்படக்கூடாது அவ பாரு என்ன நேக்கா ஒரு வார்த்தையில பத்த வச்சிட்டு அமைதியா கடிக்கிட்டு நிக்கிறா நீங்க பார்த்து பறந்த பொண்ணு இவளுக்கே இவ்வளவு தெரிந்தது என்றால் உங்களுக்கு அதுவும் அவ அம்மாவை இந்த பக்கம் தலை வைக்க விடாது செய்தவங்க நீங்க இவையெல்லாம் எமாத்திரமா என்று மகி அன்னையை ஏற்றுவிடும் வேலையை கன கச்சிதமாக செய்து கொண்டு இருந்தாள் அது எல்லாம் சரிதான் மகி ஆனா ஒன்னு ஒத்துக்கணுண்டி இவ அம்மா அப்பாவி இதுவரை என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டா ஏன் உன் அப்பா கிட்ட கூட என்ன பத்தி எதுவும் தப்பா சொல்ல மாட்டா ஆனா இவ என்று சொன்ன காமாட்சி மனதில் பயமே சுலோச்சனா பெண்ணை திருமணம் செய்து வந்தது காமாட்சிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை வெறுப்பு இந்த வீட்டை அவள் ஆழ்வுதான் என்ற வெறுப்பு இத்தனை ஆண்டுகள் தான் போட்ட திட்டம் பொய்யாகி போனதில் கோபம் இதுதான் இருந்தது ஆனால் பயம் இருக்கவில்லை சுலோச்சனா மகளிடம் இத்தனை சாமர்த்தியத்தை அவர் எதிர்பார்த்து இருக்கவில்லை சிறு வயது முதலே காமாட்சி கஷ்ட ஜீவனத்தில்தான் வாழ்ந்தது முத்துக்குமாரை திருமணம் செய்த பின் தான் இல்லாது இலகுவான ஜீவனம் கிடைத்தது தான் வாழும் வாழ்க்கையை பார்த்து அம்மா வீட்டவர்களின் கண் பட்டு என்ற பயத்தில் அம்மா வீட்டையே கொஞ்சம் தூரம் விலகி வைத்து விட்டார் என்றால் எப்படி இவர்தான் இந்த வாழும் தரம் குறையாது இருக்க வேண்டும் என்று அவ்வளவு மெனுக்கெட்டார் எனில் அதை இழக்க விரும்பவில்லை நான்கு பிள்ளைகள் ஒரு பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் முடிந்த நிலையில் இப்படி கணவன் ஹார்ட் அட்டாக்கில் சென்று விடுவார் என்று அவர் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அப்போது கூட தன் தாய் விட்ட ஆட்கள் உதவி செய்கிறேன் என்று வரும்போது கூட அவர்களை கிட்ட நெருங்க விட்டதில்லை காமாட்சி காரணம் அவர்களிடம் ஒன்றும் இல்லை இவர்களால் தங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்ற காரணம் ஒன்று என்றால் மற்றொன்று கண் பட்டுவிடக்கூடாது அதே நேரம் தங்களிடம் அது கொடு இது கொடு என்று கேட்டுவிட்டால் அப்படி யாரையும் அண்டவிடாது இருந்ததற்கு காமாட்சிக்கு கைமேல் பலன் கிடைத்தது மகன் ஆரம்பத்தில் வியாபாரத்தில் தள்ளாடினாலும் போக போக தன் கணவனை விட சம்பாதிக்க சுக வாழ்க்கை கொடுக்க இப்போது இதை இழக்க அவர் விரும்பவில்லை ஒரு வயதிற்குள் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கத்தான் அனைத்து தாய்மார்களும் விரும்புவார்கள் காமாட்சிக்குமே அந்த ஆசை எழுந்ததுதான் அதுவும் தன் மகனோடு சிறு வயதுடையவர்கள் தகுதி என்று பார்த்தால் அப்பாவின் நிழலில் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகும்போது சித்தார்த்துக்கு செய்து வைக்க ஆசை மனதில் இருந்தது ஆனால் பயம் நிறைய இருந்தது எங்கு திருமணமானால் இது அனைத்திற்கும் உடைமைப்பட்டவள் மருமகள்தானே என்ற அந்த பயம் அதற்கு நெய் ஊற்றுவது போலான மகியின் பேச்சில்தான் மகனின் திருமணத்தை தள்ளி போட்டது மகி சொன்ன பெண்ணை கட்டலாம் என்று நினைக்க இதோ யார் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது என்று நினைத்தாரோ அந்த பெண் வந்ததோடு வீடு சொத்து என்ற பேச்சில் காமாட்சி கொஞ்சம் ஆடித்தான் போய்விட்டார் இதோ மகி இரவு முழுவதும் செய்த ஆயிரம் போதனையை மனதில் ஏற்றிக்கொண்டு தான் கூடத்திற்கு வந்தது அங்கு மகன் பொங்கல் சாப்பிட்டு கொண்டு இருப்பதை பார்த்து அம்மா சாப்பிட்டாங்களான்னு கேட்காது பாரு சாப்பிடுறத எல்லாம் பொண்டாட்டி போதனை என்று எண்ணினார் பாவம் சித்தார்த் எப்போதும் நேரம் சென்றுதான் கீழே வருவான் டிஃபன் இருந்தால் சாப்பிடுவான் சாப்பிடும்போது யார் சாப்பிட்டார்கள் என்றெல்லாம் கேட்க மாட்டான் அதே இல்லை என்றால் சென்று விடுவான் அதுதான் மகன் திருமணத்திற்கு பின் எது செய்தாலும் அது அந்த பெண் தலையில் விழுவது போல இங்கும் விழுந்தது சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு இருந்தவன் அம்மா அக்காவை பார்த்ததும் சட்டென்று சித்தார்த்தின் மனதில் நேற்று கொடி பேசிய பேச்சுக்கள் ஞாபகத்தில் வந்தது சரிதானே அவள் சொன்னது அனைத்தும் சரிதானே என்ற நினைவு வந்ததும் அவன் முகம் தன்னால் போனது அதை தாய் மகள் இருவரும் கவனித்தனர்தான் தான் கொண்டு இருந்த சித்தார்த் பொதுவாக சாரங்கன் அங்கு இல்லாததை பார்த்து மாமா சாப்பிட்டு ஆபீஸ் போயிட்டாரா என்று சாதாரணமாக தான் கேட்டான் அதற்கு மகி முகத்தில் சோகத்தை வரவழைத்துக் கொண்டவளாக உனக்கே தெரியும் சித்து மாமா எனக்காக தான் அவங்க வீட்டை விட்டு அம்மாவுக்கு உதவியா இங்க பக்கத்து தெருவுல வந்து இருக்காரு நேற்று இப்ப வந்த பெண்ணு அப்படி என்ன கவனிக்காது அது பாட்டு போனதுக்கு அவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு என்ன அப்படி ஒரு பேச்சு பாத்தியா நாம அங்கேயே இருந்திருந்தா இதெல்லாம் வந்திருக்குமான்னு கேட்குறாரு நான் தான் என் அம்மாவுக்காக என் தம்பிக்காக என்று சொல்லி அவர் கோபத்தை குறைச்சேன் அப்படி சமாதானம் செய்தும் நேத்தும் இங்கு வரல அங்கு போயிட்டார் போல காலையில் போன் போட்டு வாங்கன்னு சொன்னேன் போனை வச்சிட்டாரு என்று அவ்வளோ பேசிய மகிக்கு அப்படியா நான் ஃபோன் செய்து பேசுறேன் இதுதான் சிதாத்தின் பதிலாக இருந்தது தனக்கு காப்பி எடுத்து வந்த மலர்கொடியிடம் நீயும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வரேன்னு சொன்னதானே சாப்பிடு நேராகுது ஆகுது என்று சித்தார்த் தன் மனைவிடம் பேசிய பேச்சில் தாய் மகள் இருவருக்கும் மற்றதையெல்லாம் மறந்து தூரம் போய்விட்டது காமாட்சி எதுக்கு அங்க என்று பதற்றத்துடன் கேட்டார் சித்தார்த் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்று மலர்கொடியிடம் அந்த அந்த வார்த்தையிலேயே காமாட்சிக்கு அப்படி ஒரு ஆதங்கம் இதுவரை தன்னிடம் அதுபோல சொல்லியிருக்கானா என்று ஆம் உண்மைதான் அப்பாவின் கடையை தனக்கு பிடித்த செல் ஷோரூமாக ஆக்கிவிட்டான் தனக்கு என்று தன் உழைப்பில் உருவாக்கியதுதான் அவனின் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அதனால் இன்று அப்பா கடையில் பெயிண்ட் அடிக்கணும் அங்கு இது அது என்று சொல்பவன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்று வந்தால் அவன் வாயிலிருந்து தன்னால் என் கடை என்றுதான் வார்த்தைகளாக வந்து விழும் அப்போது அவர்களுக்கு அது பெரியதாகவும் தெரியவில்லை ஆனால் இப்போது தன் மனைவிடம் மட்டும் எப்படி நம் கடை என்று சொல்ல காமாட்சி மனதில் ஒரு பாதுகாப்பற்ற தன்மை மனதில் எழுந்தது ஆனால் மலர்கொடிக்கு பல பல ஞாபகங்கள் அங்கே இருக்கிறது சித்தார்த்தை பார்க்க வேண்டி ஒரு பத்து ரூபாய் எடுத்துக்கொண்டு அங்கு அவள் சென்று இருக்கிறாள் சில சமயம் பார்ப்பால் பல சமயம் அவனை பார்த்தது கிடையாது பார்க்க ஆசைப்பட்டது உண்டு காதல் என்று சொல்ல முடியாது காதல் எல்லாம் அன்று அவன் வீட்டுக்கு அவளின் அம்மா அக்காவோடு சென்றபோதுதான் அதை பகிர்ந்து கொள்ள முடியுமா இல்லை ஒரு பெருமை இது என் கணவருடையது என்று காட்டக்கூட இருக்கலாம் பனிரெண்டாவது படிக்கும்போது எல்லாம் ஐந்து ரூபாய் கொண்டு வரும்போது அங்கு விற்பனை பிரிவில் இருக்கும் பெண்கள் தன்னை கேவலமாக ஒரு பார்வை பார்த்து வைத்தது அதோடு அந்த பணத்திற்கு வரும் ஒரு சின்ன சாக்லேட்டை வாங்கி அதை கேஷ் கவுண்டரில் கொடுக்கும்போது இது உங்க அம்மா பொட்டிக்கடையிலே கிடைக்குமே என்று தங்கள் தெருவில் இருந்து வரும் அந்த பெண் கேட்கும்போது அவள் கத்தி சொல்ல வேண்டும் என்றுதான் நினைப்பாள் இது ஏன் அத்தானுடையது என்று ஆனால் தன்னை பார்த்தும் உறவு தெரியாத கடந்து போகும் அவனை எப்படி உறவு கொண்டாட முடியும் அமைதியாகத்தான் வர முடியும் இன்று போக வேண்டும் அத்தானை விட கணவன் இன்னும் உரிமைப்பட்ட உறவு அல்லவா அதற்காகவே அங்கே போக வேண்டும் என்று மலர் நினைக்க காமாட்சி இப்படி சொன்னதும் மலர் அவரை யோசனையுடன் பார்த்தாள் மகியும் ஒருவித ஆதங்கத்துடன் ஒரு முறையாவது எங்களை அழைத்து கொண்டு போக தொணுச்சா என்று மனதில் நினைத்ததை கேட்டுவிட்டாள் சித்தார்த் இது என்ன பேச்சு இது என்ன கேள்வி என்பது போலதான் இருவரையும் பார்த்தான் அதற்குள் மலர்கொடி ஒரு முடிவுக்கு வந்தவளாக அவரு அடுத்த அடுத்த பிரான்ச் திறக்கும்போது அவர் மட்டும் எப்படி எல்லாமே பார்த்து கொள்ள முடியும் என்று சொன்னதுமே காமாட்சி ஐயோ நம்ம வீட்டு பெண்கள் கடைக்கெல்லாம் போய் உட்கார்ந்ததில்லை என்று மலரிடம் நேரடியாக சொன்னவர் மகனை பார்த்து உனக்கு இது தெரியும் தானே என்று கேட்டார் சித்தார்த் பதிலளிக்கும் முன் மலர்கொடி சித்தார்த்தை பார்த்து ஏன் அம்மா கூட பெண்தான் அவங்களும் இந்த வீட்டு தான் அவங்க எங்க அப்பா சரி அம்மா தான் கடையை நடத்துறது என்ற மனைவியின் பேச்சில் சித்தார்த் என்ன நினைத்தானோ பொதுவாக எல்லாம் பெண்ணான் பேதம் எல்லாம் கிடையாது கொடியும் எல்லாம் கத்துக்கிறது நல்லதுதான் என்றவன் மலர்கொடியிடம் அவள் உடுத்திருந்த சாதாரண உடையை பார்த்து கொஞ்சம் கிராண்டா உடுத்திக்க கடை முதலாளி போல வா என்ற அவன் பேச்சில் மகிக்கு அப்படி ஒரு எரிச்சலானது அத்தியாயம் பதினான்கு மலர்கொடி மாடி ஏறியதும் இவ்வளவு நேரமாவும் அமைதியாக இருந்த தீபிகா அண்ணா அவர் அஞ்சு மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன் என்று சொன்னார் அண்ணா என்று தகவல் சொன்னால் இது எப்போதும் நடப்பதுதான் தீபிகாவும் சரி அணுவும் சரி அன்று தங்கள் வீட்டுக்கு செல்வது என்றால் காலை சித்தார்த் தன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கிளம்பும் போதே சொல்லிவிடுவார்கள் அண்ணன் இரவுதான் வருவதால் அதே பழக்கத்தில் சொல்ல ம் சரிமா பார்த்து என்று சொன்னவன் பின் என்ன நினைத்தானோ கல்யாண விஷயம் சொல்லாத நான் கிராண்டா ஒரு ரிசப்ஷன் வைக்க போறேன் அப்ப வந்து உங்க வீட்டுக்கு முறையா சொல்லிக்கிறேன் என்று தங்கை வீட்டில் இது எப்படி என்றாலும் எடுத்துக்கொண்டு பேச வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு பொறுப்புள்ள அண்ணனாக பேசினான் ஆனால் அந்த வார்த்தையை தொட்டே காமாட்சி இந்த அசிங்கம் செய்வதற்கு முன்ன வீட்டு பெண்கள் நினைப்பு ஓ ஞாபகத்துல வரலையா என அன்னையின் அந்த பேச்சில் சித்தார்த்துக்கு அப்படி ஒரு கோபம் அதுவும் அசிங்கம் என்ற வார்த்தை வெகுவாய் அவனை தூண்டிவிட்டது வேறு மாதிரி பதில் சொல்லத்தான் அவனுக்கு வார்த்தைகள் வந்தது இருந்தும் மௌனம் காத்தான் ஆனால் இந்த பேச்சை அப்படியே விட இல்லை இந்த பேச்சுக்கு எல்லாம் விட்டுவிட்டால் இதோ இப்போது சொன்னார்களே அசிங்கம் என்று அப்படித்தான் இன்னமும் பேசுவார்கள் பின் எங்கள் திருமணத்தை நானே அசிங்கப்படுத்தியவனாக ஆகிவிடுவேன் என்று நினைத்து தன் அன்னையின் பக்கம் திரும்பி எனக்கு புரியலாமா இப்போ அசிங்கம்னு எதை சொல்றீங்க கல்யாணத்தையா இல்ல ஏன் கல்யாணத்தையா என்று கேட்டான் சித்தார்த்தின் முகத்தில் தெரிந்த கோபத்தில் மகி தன் கைபிடித்து அவரிடம் அமைதியாக இருங்க என்று கண்காட்டிவிட்டு காட்டிவிட்டு ஐயோ சித்து அது நீ செய்த இந்த கல்யாணத்தால நம்ம குடும்பத்தை பத்தி அசிங்கமா நினைச்சிட்டு பெண்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துவிட போகிறது அந்த அசிங்கம் அந்த அசிங்கம் என்றுதான் சொன்னாங்க சித்து என்று ஒரு வழியாக பூசி மொழிகத்தான் பார்த்தாள் ஆனால் சித்தார்த் தன் அக்காவை அறிந்து கொண்டவனாக நான் படிக்கிற வயசில் திருட்டு கல்யாணம் செய்யல அதே போல சின்ன பெண்ணை கட்டிக்கிட்டு ஊரு விட்டு எல்லாம் போகலை எனக்கு உரிமையான அத்தை பொண்ணை சொந்த தொழில் செய்து வீட்டு பெண்களை எல்லாரையும் கரை சேர்த்த பின் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டு முறையாக என் வீட்டுக்கு மட்டும் இல்லை அவளுக்கும் பாத்தியப்பட்ட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன் இனி எங்கள் கல்யாணத்தை பற்றி இது போல கேவலமாக யாரும் பேசக்கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டான் அவன் பேசி முடிக்கவும் கொடி எளிமையான காட்டன் சில்க் சேலையில் முடியை தளர பின்னிக் கொண்டு அழகாகத்தான் வந்தாள் அவளின் அழகையும் நளினத்தையும் குறை ஒன்றும் சொல்ல முடியாது இருந்தும் ஏதோ ஒன்று குறைவது போல படிக்கட்டில் இறங்கி வந்த மனைவியை பார்த்தான் பின் யோசனையுடன் தன் அன்னை சகோதரியை பார்க்கவும் தான் அந்த குறை அவனுக்கு பொட்டில் அடித்தது போல உரைத்தது தன் அன்னையின் கழுத்தில் இரட்டை பட்டையில் தடியாக ஒரு செயின் பின் ஒரு செயின் என இருக்கும் இரண்டிலும் முகப்பு வைத்திருக்கும் பின் முத்து பவளம் தங்கம் என்று கலந்தது போல ஒரு செயின் என்று அணிந்து கழுத்து நிறைக்க இருந்தார் இரு சகோதரிகளும் அம்மாவைப் போல மூன்று என்று எல்லாம் வாரி அணிந்து கொள்ளவில்லைதான் ஆனால் தாலி செயினாக அணிந்த அந்த ஒன்றே அவ்வளவு எடுப்பாக இருந்தது பின் சும்மாவா பனிரெண்டு சவரனாயிற்றே அதே போலதான் காதில் கையில் என்று பொன்னிறமாக மின்னியது ஆனால் கொடியின் கழுத்தில் தான் கட்டிய மஞ்சள் கயிறு அதுவும் அதில் தங்கம் கூட இல்லாது அவசரத்துக்கு துண்டு மஞ்சள் வைத்து கட்டியதுதான் பின் ஒரு மெல்லிய செயின் அது உற்று பார்த்தால்தான் அவள் அணிந்திருக்கிறாள் என்பதே அவன் கண்ணுக்கு தெரிந்தது அடுத்து காதிலும் கூட ஒரு சின்ன கம்மல்தான் கையில் அது கூட இல்லை புடவைக்கு மேட்சிங்காக வளையல் அணிந்திருந்தாள் இவை அனைத்தும் அவள் மாடியின் முதல் படிக்கட்டில் அடி எடுத்தவுடன் ஆரம்பித்த அவன் பார்வை கடைசி படிக்கட்டில் அவனின் கொடி இறங்கி முடிக்கும் போது ஒரு முடிவுக்கு வந்தது மலர்கொடியும் படிக்கட்டில் இறங்க ஆரம்பித்ததிலிருந்து சித்தார்த்தையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் அவன் பார்வை தன் மீது படிவதை முதலில் ஒரு பாராட்டு பின் ஒரு ஆராய்ச்சி இல்லை நிறைய ஆராய்ச்சி போல ரொம்ப நேரம் அதே பார்வை பார்க்கிறான் என்று நினைத்தாளே தவிர கேட்கவில்லை போகும்போது கொடியும் சரி சித்தார்த்தும் சரி வருகிறோம் என்றுதான் சொன்னார்கள் தீபிகா மட்டும் சரி அண்ணா சரி அண்ணி என்று சொன்னவள் கூடுதல் தகவலாக கொடியிடம் நான் ஈவினிங் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் அண்ணி என்று சொன்னாள் கொடியும் சரி பார்த்து கொஞ்சம் அப்பப்போ ஓய்வும் எடுத்துக்கோ என்று சொன்னாள் அது என்ன விஷயம் என்று சித்தார்த்துக்கு தெரியவில்லை காலையில் ஏதோ பேசும்போது விஷயம் பேசி இருப்பார்கள் என்ற வகையில் புரிந்து கொண்டான் ஆனால் போகும்போது சித்தார்த் திரும்பவும் தன் அன்னையிடம் வருகிறேன் என்று சொன்னவன் அவரிடமிருந்து ஒன்று எதிர்பார்க்க அவரோ முன் சொன்னது போலவே ஒரு உம் என்று சொல்லி முடித்துக்கொண்டார் கார் அமைதியாக சாலையில் பயணித்தது சிறிது நேரம் பொறுத்து பார்த்த மலர் டிரைவ் பண்ணும்போது பேச மாட்டீங்களோ என்று கேட்க பக்கவாட்டில் திரும்பி சிரித்த சித்தார்த் அப்படியெல்லாம் இல்ல ஏதாவது யோசனையில் இருந்தா பேச மாட்டேன் என்றான் ஓ என்று சொல்லி அவன் முகத்தை பார்த்தவள் பின் என்ன யோசனையோ என்று கேட்டதற்கு அதே மெல்லிய புன்னகை மட்டுமே செந்தியவன் திரும்பவும் சாலையை பார்த்து காரை செலுத்தினான் ஒரு தோல் குழுக்கள் பின் ஒரு உதட்டு பிதுக்கலில் சொல்லவில்லை என்றால் போங்க என்பது போல சாலையை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் சிறிது நேரம் சென்று உங்க கடையை தாண்டி போறீங்க என்று சொன்னவளிடம் அதே மெல்லிய புன்னகையை சிதறவிட்ட சித்தார்த் கடை இல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்று திருத்தினான் ஆ அதே அதே அதேதான் பூவ பூ என்றும் சொல்லலாம் புய்ப்பம் என்றும் சொல்லலாம் என்று சொன்னவளை மீண்டும் அதே புன்னகையோடு பார்க்க தெய்வீக சிரிப்பையாவும் சிரிப்பு என்று பழிப்பு காட்டியவள் மீண்டும் அவளிடமிருந்து அதே புன்னகையை பார்க்கக்கூடாது என்று நினைத்தவளாக மியூசிக் பிளேயரில் நல்ல பாடல் என்ன என்று ஒரு பார்வையிட்டு ஒரு முடிவுக்கு வரும் முன் கார் நின்றுவிட்டது இப்போது பாடலை விட்டுவிட்டு நிமிர்ந்தவளின் பார்வையில் மிக பிரபலமான தங்க நகை மாளிகை கண்ணில் படவும் இவ்வளவு நேரமும் அவள் முகத்தில் தவழ்ந்திருந்த அவளின் புன்னகை சட்டென்று மறைந்து போயின இறங்க என்பது போல தன்னை பார்த்த கணவனிடம் ஏன் என்னை இப்படியே உங்க கடைக்கு கூட்டிட்டு போனா உங்களுக்கு அவமானமா இருக்குமா என்று முதலில் கோபத்துடன் ஆரம்பித்த அவள் பேச்சு முடியும்போது அழுவது போல வந்து நிற்க என்ன இது என்பது போல அவளை பார்த்த சித்தார்த் பின் சிரித்துக்கொண்டு கொண்டு கடை இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்று மீண்டும் சொல்லியவனை இப்போது தன் அழுகை மறந்து கோபத்துடன் முறைத்து பார்த்தாள் கொடி நேத்து என்னவோ இந்த வீடு இந்த தாலி வந்ததால உரிமை உரிமையில்லை ஏன் அம்மா உரிமை என்று அப்படி பேசுனேன் இப்போ என்கிட்ட இருப்பது எல்லாமே ஓ உரிமை அதில் இப்போ கொஞ்சம் வாங்கிக்க மிச்சம் பொறுமையாக வாங்கி கொடுக்கலாம் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அது என்ன கேவலம்னு ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுற கொடி நீ வீட்டில் அம்மா கிட்ட சொன்னது போல் அடுத்தடுத்து பிரான்ச் ஓப்பன் செய்தால் கண்டிப்பாக நீ எதுலையாவது பொறுப்பெடுத்து தான் ஆக வேண்டும் இப்போ முதல் முறையாக உன்னை பார்க்குறாங்க உன்னை மதிப்பாக பார்க்கணும் என்று நான் நினைக்கிறதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல நம்ம கிட்ட நகை வாங்கும் அளவுக்கு பணம் இல்லாது போனால் பரவாயில்ல என்று அவன் விளக்கியதில் அவனின் கொடிக்கு போன சிரிப்பு வர இது அழகு என்று சொன்னவன் பின் ஏதோ ஞாபகத்தில் அவன் மனதில் ஒரு ரகசிய பொன்னகை பூத்தது அவன் ஏதோ நினைக்கிறான் என்று மலருக்கு புரிந்தது ஆனால் அது என்ன என்பது தெரியாது கேட்கும் முன் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டதால் கணவனோடு அந்த கடைக்குள் நுழைந்தால் பார்க்க பார்க்க அத்தனை டிசைன்கள் சித்தார்த் வா செலக்சை என்று அழைத்து பக்கத்தில் அமர வைத்து எது பிடித்திருக்கு செலக்சை கொடி நேரம் ஆகுது இன்னும் கைக்கு கழுத்துக்கு என்று பார்க்க வேண்டும் இப்போது ஒரு செட் மட்டும் பாரு இன்னொரு நாள் பொறுமையா ஃபங்க்ஷனுக்கு போடுவது போல வாங்கலாம் அதே போல டெய்லி போடுவதற்கும் வாங்கலாம் இப்போது தேவையானது மட்டும் எடு என்று சொன்னதும் கொடி பாவம் போல அவனை பார்த்தாள் அவளின் பார்வையில் என்ன கொடி இங்க உனக்கு எதுவுமே பிடிக்கலையா பிடிக்கலைன்னா இப்போதைக்கு எடு அதுதான் அப்புறம் நிதானமாக பார்த்து எடுக்கலாம் என்று சொன்னேனே என்று கொடியிடம் நேரம் ஆவதை மனதில் கொண்டு அவசரப்படுத்தினான் சித்தார்த் பேச்சில் எனது இன்னொரு கடையா நானே இங்க இருக்கிற டிசைன்ல மயக்கம் போட்டு விழாத குறையா இருக்கேன் என் கண்ணுக்கு எல்லாம் நல்லா இருக்கு அதுவும் இல்லாம நான் எல்லாம் வாங்குனது இல்லை இதை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது என்று சொல்லி கொண்டு வந்த கொடி தங்களையே பார்த்து கொண்டு இருந்த விற்பனை பெண்ணை கண்காட்டி அவங்களே எடுக்க சொல்லிடலாமா என்று கேட்டவளை லேசாக தலையில் கொட்டினாலும் மனதில் இருபத்தி இரண்டு முடிந்த பெண்ணுக்கு நகை வாங்கினதில்லை அந்த நிலையில் அத்தையோட குடும்பம் இருக்கிறது ஆனால் நான் அத்தை பற்றி கூட யோசனை இல்லாது இதுவரை இருந்திருக்கேன் என்று தன்னையை திட்டிக் கொண்டவன் முடிவாக விட்டது பிடிப்பது போல என்னை சேர்த்து வைத்து செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்துக்கொண்டான் இப்போது முதலில் தன் மனைவிக்கு இப்போதைக்கு தேவையான நகையை எடுப்போம் என்று நினைத்து அவனை கொடி என் காதில் மேல் வைத்து தேர்வு செய்ய ஆரம்பித்தான் சித்தார்த் கமலை காது வைக்கும்போது அவன் கை அவளின் கன்னத்து பகுதியை தொட்டு தொட்டு மீண்டதில் பெண்ணவளுக்கு ஒருவித கூச்சத்தை கொடுத்தது அந்த ட்ரெயிலருக்கு எல்லா கமலையும் என் காதில் வச்சு பார்ப்பீங்க போல என்ன போல உங்களுக்கும் செலக்ட் செய்ய தெரியாதுன்னா அவங்க கிட்டயே சொல்லிடலாமே என்று ஒருவித கூச்சத்துடன் தங்களையே பார்த்து கொண்டு இருந்த அந்த விற்பனை பெண்ணின் பார்வையில் தெரிந்த மாற்றத்தில் நெழுந்து கொண்டே சித்தார்த்திடம் சொன்னாள் ஏன் மனைவிக்கு நாயே மற்றவங்களை செலக்ட் செய்ய சொல்லணும் கொஞ்ச நேரம் ஆடாமயிரு என்று அதட்டியதும் மலர்கொடி அமைதியானாள் சித்தார்த் நேரமாகிறது என்று சொன்னவனே பார்த்து அப்படி பொறுமையாக செலக்ட் செய்த அத்தனை நகைகளும் பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது சித்தார்த் அனைத்திற்கும் பில் போட்டு கையில் வாங்கிய நகைகளை அவனே அனைத்தும் கொடிக்கு போட்டுவிட அவன் ஒவ்வொரு நகைகளையும் போடும்போதும் மலர்கொடிக்குதான் சோதனையாக ஆனது அதுவும் கழுத்துக்கு செயின் போடும்போது கொக்கியை சரி செய்கிறேன் என்று முதலில் கையில் அந்த கொக்கி அவிழாது இருக்கியவன் பின் என்ன நினைத்தானோ சரியா டைட் ஆக மாட்டேங்குது என்று சொல்லி அவன் பல்லை கொண்டு டைட் செய்ததில் அவள் கழுத்து பகுதியில் இருந்த மெல்லிய ரோமங்கள் அனைத்தும் செலர்த்து கொண்டு விட்டது அதை மறைக்கும் பொருட்டு அவனிடம் சகஜமாக பேசும் பாவனையில் செலக்ட் செய்த அனுபவம் நிறைய இருக்கும் போல என்ற கிண்டல் பேச்சில் தன் வெட்கத்தை அவனிடமிருந்து மூடி மறைக்க பார்த்தாள் சித்தார்த் அவளின் சிவந்த கண்ணக்கதுப்பை பார்த்து கொண்டே நீ சொல்வது சரிதான் கொடி நகை செலக்ட் செய்வதில் எனக்கு நிறைய முன் அனுபவம் இருக்குதா என்ற கணவனின் பேச்சில் வெட்கத்தினால் அவன் முகம் பார்க்காது அங்குமெங்கும் பார்த்து கொண்டு இருந்த மலரின் கண்கள் நிலைகுத்தி அவன் முகத்தில் படிந்தது அக்கா தங்கைகள் அம்மாவுக்கு என்று நகை வாங்கும்போது கண்டிப்பாக நான் வருவேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் சேதாரங்கெல்லாம் தான் வாங்குவேன் என்று பொறுப்பாக பேசியவன் பின் அவளிடம் மிக நெருங்கி ஆனால் இது போல போட்டது இதுதான் முதல் அனுபவம் என்ற அவன் பேச்சில் கொடிக்கு இன்னும் கண்ணம் சிவப்பாகிவிட்டது என்ன கொடி ரூஜ் போட்டியா என்ன ஆனால் வீட்டில் நான் பார்க்கவே இல்லையே என்று சொன்னவனின் தோலை லேசாக தட்டி மிக மகிழ்ச்சியோடு தான் கொடி அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனாள் ஆனால் போகும்போது இருந்த அந்த மகிழ்ச்சி வரும்போது காணாமல் போய்விட்டது அத்தியாயம் பதினைந்து என்னதான் பெண்களுக்கு புன்னகைதான் அழகு என்று சொன்னாலும் கூட புன்னகையும் எண்ணினால் பெண்களின் அழகு இன்னும் ஒளிரத்தான் செய்கிறது என்றுதான் சித்தார்த் நினைத்தான் அப்படி நினைக்க வைத்தாள் அவனின் கொடி ஏதோ குறை என்று வீட்டில் நினைத்தவனுக்கு இப்போது எல்லாம் நிறையாக தெரிந்தது கூடவே மனைவியின் கண்ணச் சிவப்பிலும் அவளை நெருங்கி அணிகலன்களை அணிவிக்கும் போது அவள் மீது வந்த வாசமும் அவன் மனதுக்கு இன்னும் ஏதேதோ தோன்றியதுதான் ஒரு நிமிடம் அப்படியே வீட்டுக்கு சென்றுவிடலாம் என்று கூட நினைத்தான் தான் ஆனால் அவன் தொழிலில் பத்து வருடமாக அதன் பின் ஓடியவனுக்கு இது தவறு என்று பட்டதாலும் அமைதியாய் இருந்து விட்டான் எப்போதும் இதுபோல தொழில் செய்பவர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் முதல் முறை மனைவியை தன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அழைத்துச் செல்கிறேன் இப்படி பாதையில் திரும்ப அழைத்து போவதும் அவனுக்கு சகுன தடையாகப்பட்டதால் பக்கவாட்டில் தன் மனைவியை பார்த்து காரை செலுத்தினான் அனைத்தும் தங்க அணிகலன்களாக அணிவித்தவன் தாலி அதை கோர்க்க சரடையும் வாங்கியவன் அதை மட்டும் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான் அனைத்தும் வெட்ட வெளியில் அணிவித்தவனுக்கு இதை மட்டும் தங்கள் வீட்டு பூஜை அறையில் கோர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது அதுவும் அவன் குடிக்கு அழகாகத்தான் தெரிந்தது பொண்ணுக்கு நடுவில் மஞ்சள் கயிறு அதுவும் புது மஞ்சள் கயிறும் அதை தேய்க்கப்பட்ட அந்த மஞ்சளும் சேர்ந்து பார்க்கவும் சரி நுகரவும் சரி அது ஒரு தனித்துவம் தான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கொடியை பார்த்து சிரித்தான் காரில் ஏறியதிலிருந்து கணவன் தன்னை பார்ப்பது சாலையை பார்ப்பது என்று இதை கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வந்தாள் ஆனால் என்ன என்று கேட்கவில்லை கேட்கும் சூழ்நிலையிலும் அவள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் கணவனின் நெருக்கம் அதுவும் பட்டும் படாத அந்த ஸ்பரிசம் மங்கை அவளின் மனதை ஏதேதோ செய்து கொண்டு இருக்கையில் அவள் என்ன என்று கேட்பாள் ஆனால் கடைசியாக தன்னை பார்த்து சிரித்ததில் ஏதோ ஒரு வேகத்தில் இப்ப எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிறீங்க என்று கேட்டாள் ம் அதுவா என்று இழுத்தவன் இல்ல உனக்கு முடி கொட்டி அந்த இடத்துல சின்ன சின்ன முடி இருக்கா இல்ல வளராது அப்படியே நின்று விட்டதான்னு தெரியல ஆனா இங்கு சின்ன சின்னதா முடி ஏன் கைப்பட்டதும் அப்படியே சிலுத்துடுச்சு என்று அவள் பின் கழுத்து பகுதியை காட்டி சொன்னவன் அங்கு அவ்வளவு ஏசி கூட இல்லையே உனக்கு என்ன அப்படி குளிர்ச்சி என்றும் கேட்க அவனின் தொடையில் ஒரு சின்ன கிள்ளி கிள்ளியவளின் கையை விடாது ஒரே கையில் காரை செலுத்திக் கொண்டு இருந்த சித்தார்த்தின் மனம் அவ்வளவு நிறைவாக இருந்தது தன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு முன் காரை நிறுத்தியதும் திரும்பி மனைவியின் முகம் பார்த்தான் அவளோ அவனை சட்டை செய்யாது காரின் கதவை திறந்தவள் இறங்கி கடையை நோக்கி செல்ல பார்த்தவளின் கையை வேகமாக வந்து பிடித்து நிறுத்தியவன் இரு ரெண்டு பேரும் ஒன்னாவே போகலாம் என்று சொல்லி அவளை தடுத்தவன் அங்கிருந்த வாட்ச்மேனிடம் தன் கார் சாவியை கொடுத்து நிறுத்திடுங்க என்றவன் பற்றிய மனைவியின் கையை விடாது தங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள் இருவரும் ஜோடியாக நுழைய ஒரு சிலருக்கு அது பார்க்க அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது ஒரு சிலருக்கு அதுவும் குறிப்பாக மலர்கொடி சொன்ன அவள் வீட்டுக்கு அருகில் இருந்து வரும் பெண்ணான சிந்தாமணிக்கு இவ இப்படி சித்தார்த் சாரோட என்று குழப்பத்துடன் இருவரையும் மாறி மாறி பார்த்து இருந்தவளின் முன் கெத்தாக பிடித்த கனவின் கையை விடாது அவள் முன் போய் நின்றாள் மலர்குடி சித்தார்த்தும் அங்குதான் போக நினைத்தான் போல அதனால் மனைவியின் இழுப்புக்கு சென்றவன் அங்கு நின்றதும் மனைவியிடம் எனக்கு கொஞ்சம் கணக்கு பார்க்கணும் கொடி நீ இங்க இருக்கியா இல்ல சுத்தி பார்த்துட்டு வரியா பார்க்கணும்னா சொல்லு தனக்கு யாராவது கூப்பிடுறேன் என்று சொன்னவனிடம் மலர்கொடி அவசரமாக வேண்டாம் வேண்டாம் நீங்க தான் எனக்கு சுத்தி காட்டணும் நான் இங்கேயே இருக்கேன் அவசரமில்ல நீங்க நிதானமாகவே கணக்கை பார்த்துட்டு வாங்க என்று சொன்னதும் முன்பக்கம் இருந்த உயர்ந்த இருக்கையை காட்டி மலர்க்கொடியை அமர வைத்த சித்தார்த் அமர்ந்த கணினியில் வரவை பதிவு செய்து கொண்டிருந்த சிந்தாமணியை சொல்லி அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு இரண்டு நாள் விட்ட கணக்கை சரிபார்க்க ஆரம்பித்தான் இடையிடையே தன் சந்தேகத்தை சிந்தாமணியிடம் கேட்டு தெளிவுபடுத்திக்கொள்ள கொள்ள அரை நேரம் பிடித்தது அந்த அரைமணி நேரமும் சிந்தாமணி நின்ற வாக்கில்தான் சித்தார்த்தின் சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொண்டு இருந்தாள் இடையிடையே மலர்கொடியையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டும் இருவரையும் ஒரு சேர பார்த்த சிந்தாமணிக்கு சித்தார்த்தின் மனைவிதான் மலர்கொடி என்று தெரியாது சித்தார்த்துக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்று அங்கிருந்த மூத்த ஊழியர் ஒன்று இரண்டு பேருக்கு தவிர ஏன் எனக்கு தெரியாது தான் சொல்லாதீங்க நான் முறையாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டதால் அவர்கள் தெரியப்படுத்தவில்லை சிந்தாமணியும் பொறாமை கண்ணோற்றத்தில் மலரை பார்த்ததால் அவள் கழுத்தில் அவ்வளவு பெரியதாக இருந்த மஞ்சள் கயிரும் அவள் கண்ணுக்கு தெரியாது போனதால் சிந்தாமணி மலரிடம் ஒரு கண்ணாமூச்சி ஆடி காட்ட நினைத்து சந்தேகம் தீர்க்கிறேன் என்ற பெயரில் சித்தார்த்துக்கு மிக அருகில் அவன் தோல் மீது தன் உடல் உரசன் நின்று கொண்டு அவன் கேட்டதற்கு பதில் அளித்தவாறே மலரை கிண்டலாக ஒரு பார்வையும் பார்த்து வைத்தாள் மலர்கொடிய அவளை விட கிண்டலாக அவளை ஒரு பார்வை பார்த்தவள் சித்தார்த்தையும் பார்க்க அவனோ தன் மீது உடல் உரசுகிறது என்று ஒரு உணர்வு கூட இல்லாது கண்ணும் கருத்துமாக தொழில் கணக்கை பார்த்தானே தவிர வேறு கணக்கை பார்க்காது விட்டுவிட்டான் சித்தார்த் கணக்கை பார்த்து கொண்டு இருந்த நேரத்தில் அதாவது சிந்தாமணிக்கும் மலர்கொடிக்கும் இடையே அந்த பார்வை மாற்றம் நடைபெற்று முடிந்தவுடன் மலர் சிந்தாமணியை ஒரு பார்வை பார்த்தவாறே அங்கிருந்த பேனாவை எடுத்து கைவிரல் கொண்டு கொண்டு இருந்த அந்த பேனாவால் லேசாக மிக மிக லேசாகத்தான் சித்தாதின் புஜத்தில் ஒரு தட்டு தட்டினாள் அந்த ஒரு தட்டலுக்கே சட்டன்று கணினியில் இருந்த அவன் பார்வை மனைவியின் முகத்துக்கு இடம் மாறியது என கொடி போர் அடிக்குதா ஏன் ரூம்ல வேணா போய் உட்காந்துக்கிறியா என்று இத்தனை நேரம் இயந்திர குரலில் சிந்தாமணியிடம் அது என்ன இது என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்த சித்தார்த்தின் குரல் நொடியில் மாறிவிட்டது அப்படியே ஐஸ்கிரீம் கொழுமை போல மலரிடம் பேசிக்கொண்டு இருந்த தன் முதலாளியை அதிர்ச்சியுடன் பார்த்தவளுக்கு அப்போதுதான் ஏதோ ஒரு உறுத்தல் மலர்கொடியில் தெரிவது போல உணர்ந்து மலரை முழுமையாக பார்வையிட ஆரம்பித்தாள் வந்தபோது தெரியாத மலர்கொடியின் மாற்றம் இப்போது சிந்தாமணியின் கண்ணுக்கு பழிச்சென்று தெரிந்தது நகைகள் அதுவும் புத்தம் புதிய நகைகளோடு மஞ்சள் கயிறும் பின்னி இருக்க அதுவும் ஒரு ஒருவகை அழகோடுதான் பார்ப்பவர்கள் கண்ணுக்கு தெரிந்தது அந்த தாலி கயிற்றை பார்த்ததும் சித்தார்த்தையும் பார்த்தாள் மாறி மாறி இருவரையும் பார்த்து கொண்டிருந்த சிந்தாமணியின் கவனத்தை சித்தார்த் சரிங்க மிஸ் சிந்தாமணி எல்லாம் சரியாதான் இருக்கு என்று சொல்லி அமர்ந்திருந்த இருக்கையை விட்டு எழுந்தவன் இப்போது மலர்கொடியை பார்த்து என்ன கொடி ரொம்ப போர் அடிச்சிருச்சா என்று கேட்டுக்கொண்டே இருக்கும்போது மலர் அவள் இருக்கையிலிருந்து எழும்போது சித்தார்த்தின் பக்கம் தன் கையை நீட்டினாள் சித்தார்த்தும் அவளின் கையை மெல்ல பிடித்து எழுப்பியவன் மலரிடம் ஏதோ சிரித்து பேசிக்கொண்டு செல்ல பார்த்தவனிடம் சிந்தாமணி இவங்க உங்களுக்கு தெரிந்தவங்களா சார் என்று கேட்டவள் சித்தார்த்தின் பார்வையில் இல்ல மலர் ஏன் தான் இருக்கா அவள் அம்மா சின்னதா பெட்டிக்கட கடை என்று சொல்லிக் கொண்டு வந்தவள் சித்தார்த்தின் பார்வையில் தான் சொல்ல வந்ததை முழுவதும் சொல்லாது விட எங்கே தெருவில் தான் இருக்கா சார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் என ஓ அப்படியா என்றவன் சின்ன வயசுலேருந்து தெரிந்தவங்க என்பதால் கொடி உங்களோட வயசுல சின்னவங்க என்பதால் முன்னாடி அவள் என்று ஒருமையில் கூப்பிட்டு இருக்கலாம் சிந்தாமணி ஆனால் இப்போது இவங்க என் மனைவி எனக்கு கொடுக்கும் மரியாதைய இவங்களுக்கும் நீங்கள் மட்டும் இல்லை இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரும் கொடுக்க வேண்டும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நான் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் செய்ய உள்ளதா இது மொத்தமும் பார்த்து இவங்க இவங்கதான் என்று சொல்லி நிறுத்தியவன் உங்க வீட்டுக்கிட்ட பெட்டி கடை வச்சிருக்காங்க என்று சொன்னீங்களே மிஸ் சிந்தாமணி அவங்க வேற யாரும் இல்லை ஏன் தான் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு அழைத்து விட்டான் வந்ததும் தன் இருக்கையில் அவளை அமர வைத்தவன் சிந்தாமணிக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டான் பிரச்சனையா அதையெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று உதட்டை பிதுக்கி சொல்லியவளின் உதட்டை கையில் பிடித்து நசுக்குவது போல பாவனை செய்த சித்தார்த் பொய் சொன்ன வாய்க்கு போஜனை கிடைக்காது என்று சொல்லுவாங்க என்று சொன்னவனுக்கு பரவாயில்ல நான் பூரி சப்பாத்தன்னு சாப்பிட்டுக்கிறேன் என்ற பதிலில் அப்போ தான் சொல்றல்ல என்ன பிரச்சனை ஒழுங்க சொல்லு கொடி என்று கேட்ட அவன் பேச்சில் விளையாட்டுத்தனம் இல்லாது தெரிந்து கொள்ளும் எண்ணம் இருந்ததால் எனக்கும் அவளுக்கும் சொல்வது போல பிரச்சனையெல்லாம் பெருசா இல்லை அது என்னவோ என்ன பார்த்தா அவள் வாழ்க்கையை பிடுங்க வந்தவ போல பாப்பா அவள் சம்பாதித்து தான் அவ வீட்டுக்கு ஆக போறதில்ல இந்த வேலையெல்லாம் வீட்டில் இருக்க போர் அடிப்பதால் வருவது தான் அதாவது கொஞ்சம் பணம் இருக்கு அதுக்கு மற்றவங்களை கீழே பார்க்கணும்னு இருக்கா என்ன அதோட அவ வீட்டு எதிரில் இருப்பவன இவ பாப்பா ஆனா அவன் ஒரு நாள் என்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்துட்டான் அதுவும் இவ்வளோ வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் என்னவோ அவனை நான் போய் தேடி பிடிச்சது போல என்னை பார்க்கும்போது எல்லாம் அனல் பார்வைதான் வீசுவா என்று சொல்லிக்கொண்டே மலர் சித்தார்த்தை பார்க்க இப்போது அதே அனல் பார்வை சித்தார்த்தின் கண்ணில் வீசியது அத்தியாயம் பதினாறு சித்தார்த்தின் பார்வையில்தான் மலர்கொடி தான் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்பதையே உணர்ந்தாள் உணர்ந்த நொடி தன் பேச்சை நிறுத்திவிட்டு ஐயோ என்பது போல அவனை ஒரு பாவமான பார்வை பார்த்தாள் மலர்குடி பேச்சை நிறுத்தியதும் ஹ சொல்லு அப்புறம் உனக்கு யார் யாரெல்லாம் லெட்டர் கொடுத்ததுன்னு முழுசா சொல்லு என்றவனின் பேச்சில் எப்போதும் அவளுக்குள் இருக்கும் துடுக்குத்தனம் தலை தூக்கியதில் ஏன் அவங்களையெல்லாம் போய் அடிச்சிட்டு போறீங்களா என்று எடக்காக கேட்டாள் ஆமா பின்ன என்ற அவனின் பதிலில் அதுவும் அவன் சொல்லும்போது அவன் முகம் சொன்ன அந்த உண்மையான பாவனையில் கடவுளே என்று சொல்லி தலையில் அடித்து கொண்டவள் நான் அப்போ டென்த்து தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ கொடுத்தான் அதுக்கு இப்போ போய் அடிப்பீங்களா என்று கேட்க சித்தார்த்துக்கு இன்னும் கோபம் அதிகமானது கூடவே பயமும் சின்ன பெண்ணு அதை எப்படி ஹேண்டில் செய்திருப்பாள் என்று அவன் லெட்டர் கொடுத்ததும் என்ன செய்த வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட சொன்னதானே என்று கேட்டான் பதற்றத்துடன் என்னவோ இப்போதுதான் மலர்கொடி டென்த்து படித்துக்கொண்டு இருப்பது போலவும் நேற்று அவன் கொடுத்த லெட்டருக்கு நீ என்ன செய்தாய் என்பது போலதான் அவன் பேச்சும் இருந்தது ம் சொன்னேன் சொன்னேன் வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்டே தான் என்ற சொல்லவும் அத்தை என்ன செய்தாங்க உங்கள் அப்பா எப்போதும் நிதானத்தில் இருக்க மாட்டாரு பாவம் அத்தை பயந்து போய் தானே இருப்பாங்க அப்பா சரியில்லாது ரெண்டு பெண்களை வளர்ப்பது என்பது கஷ்டம் தான் இல்லையா இப்போதான் நான் செய்த தப்பு எனக்கு தெரியுது கொடி அப்போ அப்பா இல்லைன்னாலும் நான் இருந்தேன் அத்தைக்கு நான் கூட இருந்திருக்கணும் கொடி இனி நான் இருப்பேன் அப்போ அத்தை என்ன செய்தாங்க அதை சொல்லு என்று என்னவோ இப்போது நடந்தது போல இவன் பேசும் பேச்சு அப்பப்பாய் என்று நினைத்தவள் சொன்னால் கோபப்படுவான் என்று நினைத்தவள் அவன் கோபத்தை குறைக்க வேண்டியாவது நான் ஏன் வீட்டில் சொல்லலை அந்த பையன் வீட்டில் சொல்லிட்டேன் அவன் அப்பா அம்மா கிட்ட தான் சொன்னேன் நீங்க சொன்னது போலத்தான் அம்மாவுக்கு எப்போதும் எங்களை நினைச்சு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் எங்கள் ஏரியா நீங்கள் பார்த்தீங்க தானே என்று மலர்கொடி கேட்கவும் சித்தார்த் ஆமாம் என்று தலையாட்டியவன் மனதில் அதையும் நினைத்துத்தான் அவனுக்கு பயம் அன்று பார்க்கவே அவனுக்கு என்னவ போலதான் ஆனது அம்மாவுக்கு அந்த பயம் எப்போதுமே இருக்கும் இதுல நான் வேற லெட்டர் கொடுத்தத சொன்னா இன்னும் அவங்க பயம் கூடும் தானே அதுதான் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன் ஆனா அந்த பையனும் சரி அவங்க அப்பா அம்மாவும் சரி மோசையெல்லாம் இல்லை நல்ல மாதிரி தான் என சொல்லவும் சித்தார்த் மலர்கொடியை இன்னும் பார்த்து முறைத்தான் நிஜம்பா என்று மலர்கொடி அந்த குடும்பத்துக்கு நர்ஸ் சான்றிதழ் வழங்க ஓ நல்லவன் சின்ன பொண்ணு கையில் லெட்டர் கொடுப்பாங்களா என்று கேட்டான் ஆமா சின்ன பையன் சின்ன பெண்ணுக்கிட்ட தான் லெட்டர் கொடுக்கணும் அவன் காலேஜ் தேர்ட் இயர் அந்த வயசுல இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது என்று வேறு சொல்ல சித்தார்த்தின் முறைப்பு இன்னும் கூடியது சும்மா சும்மா இப்படியே மறைச்சிக்கிட்டே இருங்க நீங்க தான் சொந்த அத்தை பெண் கூட தெரியாது இருந்துட்டீங்க எல்லாரும் உங்களை போல இருப்பாங்களா என அன்று அவள் சொல்ல வந்தது நினைவு வந்தது அதனை கேட்டான் அவனை ஒரு மாதிரியாக மலர்கொடி பார்க்க சித்தார்த் நிஜமா தப்புதான் கொடி எத்தனை முறைதான் நான் செய்தது தப்பு தப்புன்னு சொல்ல வைப்ப எனக்கே என்ன நினைச்சு அசிங்கமா இருக்கு கொடி என்று சொன்னவனின் பேச்சு மலர்கொடிக்கு வேதனையை கொடுத்தது அதனால பரவாயில்ல ஆனா ஒன்னு சொல்லணும் மற்றவங்க எல்லாம் என்னை பார்க்கும்போது என்று அவள் சொல்லி கொண்டு போக சித்தார்த் பார்த்த பார்வையில் தன் பேச்சை மாற்றியவளாக சித்தார்த்தின் ஆஃபீஸ் அறையில் இருக்கும் ஜன்னலின் அருகில் போனவள் சாலையை காண்பித்து தனந்தனம் இந்த வழியா தான் ஸ்கூல் போவேன் வருவேன் இந்த தெருவை தாண்டும் வர என் பார்வை இந்த வாசலை பார்த்தபடி தான் இருக்கும் காலையில எப்போதும் பார்க்க முடியாது மாலையில எப்பயாவது பார்ப்பேன் அன்னைக்கே இந்த வாசல் முன்னாடி சரக்கு இறக்க வண்டி நின்றுக்கிட்டு இருந்தது நீங்கள் யாரையோ பிடிச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுவரை நான் உங்களை பார்த்து தான் இருந்திருக்கேன் உங்கள் குரலை கேட்டதில்லையா அந்த குரல்ல உங்களையே பார்த்துக்கிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வந்தேன்னா முன்னே நின்றுட்டு இருந்த உங்கள் சரக்கு வண்டியை கவனிக்காமல் அதுலயே மோதிட்டேன் ஒருத்தர் பார்த்து என்னை திட்ட நீங்கள் தான் விடுண்ணா படிக்கிற பிள்ளை என்று சொல்லிவிட்டு கீழே விழுந்த என் ஸ்கூல் பேக்கை எடுத்து என் கையில் கொடுத்து முதுக லேசாக தட்டி கொடுத்து பார்த்துப்போ பாப்பான்னு வேற சொன்னீங்க தெரியுமா என்று தான் பாப்பா என்று சொன்னதை கொடி சொல்லும்போது சித்தார்த்துக்கு ஒரு பக்கம் சிரிப்பு பொங்கி வழிந்தது சித்தார்த்தோ இப்படியா தட்டி கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டே அவளின் வெற்று முதுகை தடவ சித்தார்த்தின் தடவலில் நெளிந்து கொண்டே என்ன செய்றீங்க என்று கேட்டாள் அவள் கேட்ட விதமும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது அது வேறு விஷயம் பேசியபடி திரும்பி அவனை முறைக்கிறேன் என்ற பெயரில் மலர்கொடி சித்தார்த்தை பார்த்த அந்த பார்வை முறைப்பு வகையிலேயே சேராது என்ன கொடி பார்க்குற என்று கேட்டவனிடம் ஒரு நாள் இரவு அவன் நினைத்தது போலவே கொடி அவன் மீது படர்வது போலவே நின்றவள் இதுக்கு பெயரு தட்டி கொடுப்பதில்லை இது வேற என்று சொன்னவளின் முகத்தையும் அதில் தெரிந்த மயக்கத்தையும் பார்த்தவன் அவள் மூக்கை பிடித்து இழுத்து அன்று வேற யாரோ பெண் என்று நான் அப்போ அந்த தட்டி கொடுத்தது சரிதான் ஆனா இப்போ ஏன் மனைவியிடம் அதையே செய்வது தப்புமா என்று சொன்னவன் அந்த மூக்கை கிள்ளுவதை விடுத்து தன் மூக்கோடு மூக்கை வைத்து உரசி கொண்டு இருக்கும்போது அவன் அறையின் கதவு திடீர் என்று திறந்து கொள்ளவும் மலர்கொடி சட்டென்று சித்தார்த்தின் மார்பின் மீது கை வைத்து அவனை ஒதுக்கியவள் இவளும் கொஞ்சம் அவனை விட்டு விலகி நின்று கொண்டாள் அதுவரை வந்தவர்கள் யார் என்று மலர்கொடி கூட பார்க்கவில்லை மிக நெருக்கத்தில் தன் கணவனரை இங்கு யாரும் வரமாட்டார்கள் என்ற தைரியத்தில்தான் மலர்கொடி சித்தார்த்தோடு அவ்வளவு நெருக்கத்தில் இருந்தது இப்படி வரவும் பெண் அவளுக்கு என்னவோ போலானதில் சித்தார்த்தை விட்டு தள்ளி நின்ற பின்னும் அவள் ஒரு நிலைக்கு வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் இன்னுமே நிமராதுதான் இருந்தவளின் செவிகளில் சித்தார்த் வாஷங்கர் ஏதாவது முக்கியமான விஷயமா என்று சித்தார்த்தின் பேச்சில்தான் மலர்கொடி அதிர்ந்து போய் இப்போது கூட வந்தவனை பாராது தன் கணவனை பார்த்தாள் இங்கு கணவன் மனைவி தனித்திருக்கிறோம் நெருக்கத்தில் இருந்தோம் அதையெல்லாம் விடு குறைந்தபட்சம் ஒருவரின் அறைக்கு போகும்போது கதவை தட்டிவிட்டு அனுமதி கேட்டு பின்தான் வர வேண்டும் அதுதான் முறை அதற்கே அவனை திட்ட வேண்டும்தான் அதோடு தாங்கள் இருந்த நிலை வேறு வந்ததற்கு எதுவும் திட்டாது குறைந்தபட்சம் சித்தார்த் தன் ஆட்சேபனையும் வெளிப்படுத்தாது சாதாரணமான இந்த உரையாடலில் முதலில் அதிர்ந்து தன் கணவனை பார்த்தவள் பின் வந்தவனை கவனித்தாள் இப்போது மலர்கொடிக்கு அந்த கூச்சம் நாச்சம் எல்லாம் சென்ற இடம் தெரியாது போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் வந்தவன் தன்னை பார்த்த அந்த பார்வையில் அதாவது சித்தார்த் ஷங்கர் என்று அழைக்கப்பட்டவன் மலர்கொடியை மேலும் கீழும் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா என்று பார்த்த அந்த பார்வையில் அவளுமே அவனை அதே பார்வை பார்த்து கொண்டு சித்தார்த்திருக்கை காலியாக இருக்க அதில் ஒரு முதலாளி தோரணையில் கால் மீது கால் போட்டுக்கொண்டு அமர்ந்தவள் மிதப்பாக ஷங்கரை பார்த்தவள் பின் தன் கணவனை பார்த்து யார்னு சொல்லவே இல்லையே சித்து நீதான் இனி இங்கே முதலாளின்னு சொன்னீங்க ஆனால் நம்மகிட்ட வேலை செய்தவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தாது நேரா இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க என்று மலர்கொடி பேச சித்தார்த் ஆராய்ச்சியாகத்தான் அவனின் கொடியை பார்த்தது நீங்க எனக்கு அத்தான் ஆக வேண்டும் என்று சொன்ன அவனின் கொடி வாயிலிருந்து இதுவரை அந்த அழைப்பை அவன் கேட்டது இல்லை அதே போலதான் தன்னிடம் பேசும்போது எல்லாம் குறிப்பிட்டு எந்த அழைப்பும் இல்லாது யாரோ போல பேசுவது சித்தார்த்துக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது அதைவிட அவள் தன்னை அத்தான் என்று அழைக்க அவன் ஆசையும் பட்டான் தன் மனைவி சொன்ன நீங்க எனக்கு அத்தான் ஆக வேண்டும் என்ற அந்த வார்த்தையில் அவள் மனதின் வேதனை சித்தார்த்துக்கு புரிந்திருந்ததால் தன் ஆசையை மனைவியிடம் கூறவில்லை இப்போது தன் பெயரை சுருக்கி சித்து என்ற அழைப்பில் அவளையே பார்த்திருக்க அவளே மேஜையின் மீது இருக்கும் பேனாவை எடுத்து இரு விரல் நடுவில் பிடித்துக்கொண்டு முன்னும் பின்னும் ஆட்டியபடி புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல சித்தார்த்தை பார்த்தாள் தன் கையில் உள்ள பேனாவை ஷங்கரின் பக்கம் காட்டி அதேபோல யார் என்று தன் புருவத்தை உயர்த்தி அவள் கேட்ட அந்த பாவனையில் சத்தியமாக ஷங்கர் மட்டும் அந்த அறையில் இல்லாதிருந்திருந்தால் சித்தார்த் அந்த அறையை படுக்கை அறையாக மாற்றியிருப்பது நிச்சயம் அதை அவன் முகம் வேறு வெளிப்படையாக காட்டிக் கொடுத்ததில் அந்த அறைக்கு வந்ததிலிருந்து இங்கு நடப்பதை நம்ப முடியாது பார்த்து கொண்டிருந்த ஷங்கரால் பொறுக்க முடியாது சித்தார்த் என்று சத்தமிட்டு அழைத்த அந்த அழைப்பில்தான் சித்தார்த்தின் பார்வையும் சரி கவனமும் சரி மலர்கொடியிலிருந்து மீண்டும் ஷங்கரை பார்த்தது மலர்கொடியோ சித்தார்த்தை பெயர் சொல்லி அழைத்தவனை கேள்வியாக பார்க்க கொடி கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவில்லையே சித்தார்த் நான் யார் என்று சொன்னவனை சித்தார்த்தோ வேகமாய் கொடியினையெல்லாம் கூப்பிட வேண்டாம் ஷங்கர் மேடம் மேடம் என்று அழைங்க என்று முகம் இருக அவனிடம் சொல்லிவிட்டு சித்தார்த் தன் மனைவியின் பக்கம் பார்த்தான் ஷங்கரை பார்த்த அந்த பார்வை சித்தார்த்தின் முகத்தில் நொடியில் மாறி போய் அந்த முகம் இதுவரை ஷங்கர் என்ன அவன் வீட்டில் உள்ளவர்கள் கூட பார்த்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான் அந்த அளவுக்கு முகத்தில் மென்மையை கொண்டு வந்து இவர் ஷங்கர் கொடி மகி அண்ணாவோட அச்சினர் என்று சொன்னதுமே மலர்கொடியிடமிருந்து ஓ என்று சொல்லி ஷங்கரின் முகத்தை பார்த்தபடியே சித்தார்த்திடம் நல்லதுதான் சித்து நம்ம சொந்தத்துல இருப்பவங்களை வேலைக்கு வைப்பது நாம இல்லாத போது நம்பிக்கையா பார்த்துப்பாங்க அடுத்து நம்ம சொந்தத்துக்கு வேலை கொடுத்து ஒரு உதவி செய்வது போலவும் ஆச்சு பரவாயில்ல சித்து என்று பேசியவளின் பேச்சை கேட்க கேட்க ஷங்கருக்கு அப்படி ஒரு அவமானம் கோபம் அதுவும் அவள் பேசும்போது தன்னை பார்த்த அந்த மிதப்பான பார்வை கையில் பேனா வைத்து ஆட்டியபடியே பேசிய அந்த பாவனையில் அப்படி ஒரு கோபம் எழுந்தது அவனுக்கு ஆனால் அதை காட்டாத அடக்கியவன் எத்தனை வருடம் நான் இருக்கேன் இப்ப வந்துட்டு ஒரே வார்த்தையில என்னை வேலைக்காரனா தள்ளி வச்சிட்டாலே வரும்போது அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்ததானே போகும்போது தான் நீ போவ என்று மனதில் சொன்னவன் அதை செய்து முடித்திருந்தான் தன் மகி அன்னையின் பேசி உரையாடல் மூலமாகவே நான் இங்க வேலை பார்த்த அந்த பொண்ணை சித்தார்த்துக்கு பிடிச்சிருக்கு பெண்ணும் சொல்வது போல ஒண்ணுமில்ல இவளையே முடித்து விடலாம்னு நான் சொன்னேன் நீங்க கேட்டீங்களா இப்ப பாருங்க என்ற பேச்சில் மலர் அழுதுதான் விட்டால் அத்தியாயம் பதினேழு மலர்கொடியின் பேச்சு ஷங்கருக்கு அவ்வளவு கோபத்தை கொடுத்தது ஆனால் அதை கடுகளவும் முகத்தில் காட்டாதுதான் சித்தார்த் கேட்ட என்ன விஷயம் ஷங்கர் என்ற கேள்விக்கு லோடு வந்திருக்கு சித்தார்த் மேடம் கூட நீங்கள் பிஸியாக இருந்தா நான் என்ன பார்க்கட்டுமா சித்தார்த் என்று கேட்டவனை ஒரு கண்டன பார்வை பார்த்தவன் பேச்சிலும் அவனுக்கு பதில் கொடுக்கும் வகையாக நீ கல்யாணம் ஆனபோது டூ வீக்ஸ் லீவ் போட்டது ஞாபகத்தில் வைத்துக்கொள் சங்கர் நீ லீவ் போட்டு பார்த்த வேலையை நான் இங்கே செய்ய முடியாது பாரு என்று சித்தார்த்தம் ஷங்கருக்கு தான் பதில் அளித்தான் இருவரின் உரையாடலையும் கவனித்து கொண்டு இருந்த மலர்கொடி மீண்டும் அவர் வேலை செய்பவரு லீவ் போடலாம் அதே போல நீங்கள் போட முடியுமா சித்து இதோ அவர் சின்ன விஷயத்தை சொல்லாது இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் செய்துட்டு இருக்கிறார் நீங்க போய் கவனிங்க என்ற மனைவியின் பேச்சை கேட்டு சிரித்த சித்தார்த் சிரம் தாழ்த்தி ஆகட்டும் முதலாளி என்று சொல்லிவிட்டு ஷங்கரை அதே சிரித்த முகத்துடன் பார்த்தான் ஓ முதலாளி மட்டும் இல்லை ஏன் முதலாளியே சொல்லிட்டாங்க ஷங்கர் வாங்க வேலையை போய் பார்க்கலாம் என்று அவனையும் அங்கிருந்து அழைத்து சென்று விட்டான் சித்தார்த் சிறிது நேரம் சித்தார்த் அறையிலேயே இருந்த மலர்கொடி சரி சுற்றி பார்த்து விட்டு வரலாமே என்று நினைத்து அவளை ஒவ்வொரு தளமாக பார்வையிட்டு கொண்டு இருக்கும்போது ஐந்தாவது தளத்துக்கு சென்றபோதுதான் ஷங்கர் மலர்கொடிக்கு முதுகை காட்டியபடி மகியிடம் அந்த பெண்ணை சித்தார்த் கொஞ்சம் ஆவலாதான் பார்த்துட்டு இருந்தா நீ ஆனால் நீங்கள் தான் அந்த பொண்ணை நீங்க இங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ பாருங்க அத்தை பொண்ணை கட்டிக்கிட்டு வந்திருக்கான் அந்த பெண்ணு பார்க்க சுமரா தான் இருந்தா அதோடு சித்தார்த் வயசு தான் இப்போ பாரு சின்ன பொண்ணா பார்க்க கண்ணுக்கு லட்சணமாக கட்டிட்டு வந்திருக்கான் பொண்டாட்டி அப்படி இருந்தா உன் தம்பி அவ சொன்ன பேச்ச தான் கேட்பான் என்ற வார்த்தைகளை கேட்க கேட்க மலர் கண்கள் முதலில் விருந்து பின் கண்கள் கலங்கிவிட்டது என்ன மாதிரி மனிதர்கள் இடையே சித்தார்த் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் கூட பிறந்த சகோதரி இது போல இருப்பாளா காதலுக்கு ஒரு வீட்டில் எதிர்ப்பு எழுந்தான் ஆனா அது வசதி ஜாதி குடும்பமானோ சொந்தம் என்ற வகையில் எதிர்ப்பு எழும் அது கூட வெளிப்படையாக எதிர்ப்பார்கள் ஆனால் இங்கு சொந்த தம்பியே தம்பியை வேவுபாக்க மச்சினர வைத்திருக்கா இவையெல்லாம் என்ன ஜென்மோ எதற்காக இவ இது எல்லாம் செய்தாலோ கண்டிப்பா அதா அவளுக்கு கிடைக்க விட மாட்டேன் நினைக்க நினைக்க கண்கள் கரித்து கொண்டு வந்தன தன் அழுத முகத்தை யாருக்கும் காட்டாது மீண்டும் சித்தார்த்தின் அறைக்குள் சென்று மறைந்து விட்டாள் அவள் அங்கிருந்து போகும் வரை மலர்கொடிக்கு முதுகை காட்டி பேசிக்கொண்டு இருந்தவன் அவள் அங்கிருந்து மறைந்ததும் திரும்பி ஒரு வெற்றி சிரிப்பை சிரித்துவிட்டு யார்கிட்ட ரொம்ப சிரித்ததானே இப்போ அழு என்று நினைத்தான் தன் கணவன் தனக்கு முன்னவே ஒரு பெண்ணை ஆசையோடு பார்த்தான் என்றால் எந்த பெண்ணின் மனதும் வேதனை அடையதான் செய்யும் என்று தான் திட்டமிட்டது சரியாக நடந்துவிட்டது என்ற வெற்றி கழிப்பில் அவன் திளைக்க அவனுக்கு தெரியவில்லை சும்மாவே மலர்குடைய ஆடுவாள் அவளுக்கு தான் சலங்கையையும் கட்டிவிட்டோம் என்று அதோடு அவன் பேச்சைக் கேட்டு அவள் மனது வேதனை அடையதான் செய்தது அந்த வேதனையிலும் அவள் அழுதால்தான் ஆனால் அந்த வேதனை சித்தார்த் தனக்கு ஒரு பெண்ணை பார்த்தான் என்பதனால் அல்ல அவனுக்கு விருப்பமான ஒரு பெண்ணை திருமணம் செய்ய சொந்த சகோதரியே தடையாக இருந்தது எண்ணி அதுவும் எந்த காரணத்தால் அதை நினைத்துதான் அவளுக்கு அழுகை வந்தது அங்கங்கு சகோதரன் சரியில்லாது சுயநலமாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் இவங்களுக்கு பொறுப்பான ஆண்மகனாக ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சா இவங்க இப்படி இருப்பாங்களா என்று அதை நினைக்க நினைக்க தான் அழுகை ஆத்திரம் என்று வந்தது அழுதவள் சித்தார்த் வருமுன் அங்கு இருக்கும் கழிவறைக்குள் சென்று தான் அழுத தடம் தெரியாது முகத்தை அலம்பிக் கொண்டு தன்னை சாதாரணமாக காட்டிக்கொண்டவளாக சித்தார்த்தின் இருக்கையில் அமர்ந்திருந்தாலுமே அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் மலர்கொடியின் முகத்தை பார்த்தவுடனே சித்தார்த்துக்கு பொரிந்துவிட்டது அவள் அழுதிருக்கிறாள் என்பதும் அதை தனக்கு காட்டாது மறைக்க பார்க்கிறாள் என்பதும் அதனால அழுதியா ஏன் அழுத என்பது போல கேள்வி கேட்காது சாரி கொடி நேராகிவிட்டது இதே அறையில் போர் அடிச்சுட்டு உக்காந்து இருப்பதுக்கு பதில் நீ சுத்தி பார்த்து இருக்கலாமே என்று சித்தார்த் கேட்டான் மலர்கொடி இல்ல நானும் நீங்க போன உடனே சுற்றி பார்த்து தான் வந்தேன் என்று சொல்லவும் ஓ பரவாயில்ல நீ போர் அடிச்சுட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருந்திருப்பேன்னு நினைச்சிட்டேன் என்றவன் பார்த்த வரைக்கும் பரவாயில்லையா என்று கேட்டான் ம் எல்லாம் சரிதா என்று மலர்கொடி இழுத்து நிறுத்த அப்போ ஏதோ குறை இருக்கு என்று கேட்டான் அவளின் சித்து குறைன்னு சொல்ல முடியாது ஆனா சின்னதா ஒரு மாற்றம் நல்லா இருக்கும் என என்ன என்று கேட்டான் சித்தார்த் ஒரு சில பொருட்கள் மேல் ஷெல்ஃபில் வச்சிருக்கீங்க அது லேடிஸ் எடுக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதோடு ஒரு சில லேடிஸ் பொருட்கள் அதுபோல மேல் கைக்கு எட்டாத தொலைவில் இருப்பது லேடிஸ்க்கு எடுப்பது கஷ்டந்தானே என்று கேட்டாள் சித்தார்த் யோசனையுடன் அது என்ன பெண்கள் மட்டுமே எடுக்கும் பொருள் நான் மேலே அவங்க கைக்கு எட்டாத தூரம் வைத்து விட்டேன் என்று கேட்டதற்கு மலர்க்கொடி அது என்று தயங்கி கணவன் முகத்தை பார்த்தாள் இதுவரை தன் அபிப்பிராயம் என்று சரளமாக பேசிக்கொண்டு இருந்தவளுக்கு அது எந்த பொருள் என்று சொல்ல கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டது கணவன் மனைவிதான் இன்னும் கேட்டால் மனைவியின் அந்த தேவைக்கு கணவன் கூட வாங்கி வந்து கொடுக்கும் பொருள்தான் ஆனால் இவர்கள் திருமணம் இப்போதுதான் கணவன் மனைவி என்று பேச்சளவில் மட்டும் இருக்கும் நிலையில் அந்த பொருளை சட்டென சொல்ல தயங்கியவளிடம் என நாப்கினா என்று கேட்டான் மலர்க்கொடி ஆமாம் என்று தலையாட்டவும் மேசையின் முன்பக்கம் குனிந்த வாக்கில் பேசிக் கொண்டிருந்த சித்தார்த் இப்போது பின்பக்கம் சாய்வாக அமர்ந்தவனாக எனக்கு புரியல கொடி படிச்ச பொண்ணு நீ அந்த பெயரை அதுவும் ஏகவே சொல்ல தயங்குறன்னா எனக்கு தெரியலை அது லேடீஸ் மட்டும் யூஸ் பண்ணுற பொருள் தான் ஆனால் அது லேடிஸ் மட்டும்தான் வாங்க வேண்டுமா என்ன ஏன் ஜென்ஸ் வாங்கக்கூடாதா வீட்டில் அம்மா அக்கா தங்கை மனைவி நாளை மகள் என்ற எல்லா உறவுக்கும் இது மாசா மாதம் வருவது தான் அது எங்களுக்கு தெரியாதா அதை வாங்கி கொடுக்க கூடாதா என்று சித்தார்த் தன் கருத்தை அடுக்கவும் அமர்ந்திருந்தவள் ஓகே ஓகே நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி தன் இரு கைகளையும் தூக்கி அவனிடம் சரணாகதி அடைந்தது போல அபிநயம் காட்டியவளின் செய்கையில் அமர்ந்திருந்தவன் எழுந்து அவள் இருக்கையின் பின்பக்கம் நின்று கொண்டவன் தூக்கிய அவள் கை கொண்டு தன் கன்னத்தை தடவி தடவிவிட்டவாரே நான்தான் உன்னிடம் சரணாகதி அடைஞ்சிருக்கேன் கொடி உன்னை பார்த்த முதல் நாளில் இருந்தே என்று சொல்லிக்கொண்டே அவள் கையை தன் கன்னத்திலிருந்து அவன் உதட்டுக்கு இடம் மாற்றினான் அதற்கடுத்து அவள் கையை அடுத்த இடத்துக்கு இடம் பெயர்க்காது அதே இடத்தில் தக்க வைத்துக் கொண்டவனாக கண்மூடி நின்று கொண்டிருந்தான் சிறிது நேரம் சென்றதும் மலர்கொடியின் கை இழுபட்டலில் கண் திறந்தவன் அவள் அமர்ந்திருந்த இருக்கைக்கு பின்பக்கம் நின்று கொண்டே குனிந்து அவள் முகம் பார்த்து பிடிக்கலையா என்று கேட்க அவன் முக பாவனையில் அண்ணாந்து பார்த்து கொண்டு இருந்தவள் பிடிக்காமையெல்லாம் இல்ல இப்படி வாட்டம் இல்லாது என் கையையும் என் கழுத்தையும் முறிச்சா என்ன செய்யறது என்று அவனிடம் கேட்டுக்கொண்டவள் மனதில் சிறிது நேரம் முன் ஷங்கர் பேசியில் பேசிக் கொண்டிருந்த பேச்சு ஞாபகத்தில் வந்தது ஆனால் அதை முகத்தில் காட்டாது மறைத்தவளாக சிரித்துக்கொண்டே சித்தார்த்திடம் கேட்டாள் ஆனால் அவளின் அந்த ஒரு நொடி மாற்றத்தை கண்டுவிட்டான் கணவன் இருந்தும் அவனுமே மனைவியை ஒட்டியே பேசியவனாக ஓ அப்ப என் கொடிக்கு அத்தான் எது செய்தாலும் பிரச்சனை இல்லை எது செய்தாலும் வாட்டத்தோடு செய்யணும் அதுதானே என்று பேசிவாறே பின்பக்கம் நின்று கொண்டு இருந்தவன் மனைவியின் முன்பக்கம் முகம் பார்த்தவனாக குனிந்து கொடியின் கன்னத்தை தன் இரு உள்ளங்கை தாங்கிக் கொண்டு கேட்டான் இப்படி நேராக வந்து நிற்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை சிவந்து போனவளாக இருந்தாலுமே தைரியமாக பேசியவளின் பேச்சுக்கள் சித்தார்த் முன்பக்கம் வந்து தன் முகம் பார்த்து கேட்டவனிடம் பதில் அளிக்க முடியாத தலையை குனிந்து கொள்ள ஓ அப்ப என் கொடிக்கு அத்தான பார்த்தா வெக்கம் எல்லாம் வரும் என்று மேலும் சீண்டி பேசி அவள் முன் எதற்கு அழுதாள் என்று தெரியாத காரணத்தால் தெரிந்து கொள்ளவும் அவளின் மனநிலையை மாற்றவும் பேசிக்கொண்டு அவளை சீண்டிக்கொண்டு இருந்தவனுக்கு இப்போது அவளிடம் அந்த சீண்டல் உரையாடல் பிடித்து பேசிக்கொண்டு இருந்தாலுமே கொடியின் முகபாவம் அவ்வப்போது மாறிப்போய் பின் சகஜ நிலைக்கு திரும்புவதும் கவனித்தவன் சரி அப்புறம் எதிலெல்லாம் இங்க இங்கே குறை எந்த தாளம் வரப்போய் பார்த்தீங்க என மலர்கொடி ஐந்தாம் தளம் வரை போனேன் தான் ஆனா அதை பார்க்கல திரும்பிட்டேன் என்று சொல்லும் போதே மீண்டும் அவள் முகம் கொஞ்சம் பாட்டத்தை காண்பித்தது ஓ என்று ஒரு இழுவை இழுத்தவன் அவள் கன்னத்தில் தன் பெருவிரல் கொண்டு கோலம் வரைந்தவனாக ஏன் பார்க்கலே என்று கேட்டான் அவன் எதிர்பார்த்தது போல சட்டென்று என்ன சொல்வது போல திடுக்கிட்டவள் பின் தன் ஒரு விரலை மடக்கி காட்டியவளாக பாத்ரூமுக்கு அவசரமா போகத்தான் என்று சொன்னவளின் முக பாவனையில் சித்தார்த்தால் அவளை கொஞ்சாமல் விட முடியவில்லை சரி இப்ப முடிஞ்சதுதானே என்றவன் வேலை செய்யும் ஒரு பெண்ணை வரவழைத்து பார்க்காமல் விட்டதையெல்லாம் பார்த்துட்டு எது ஓகே எது இன்னும் பெட்டரா இருக்கணும்னு சொல்லு என்று கொடியை அனுப்பியவன் கொடி சொன்ன ஐந்தாம் தளத்தில் என்ன நடந்தது என்று சிசிடிவி கேமராவில் கவனிக்க ஆரம்பித்தவன் அனைத்தும் பார்த்தான் அனைத்துமே கேட்டான் அதாவது மலர்கொடி சென்றபின் ஷங்கர் திரும்ப பார்த்த அந்த சிரிப்பையும் சேர்த்துதான் அத்தியாயம் பதினெட்டு மலர்கொடி வரும்போது சித்தார்த் தன்னை சாதாரணமாக காட்டிக் கொண்டவனாங்க எல்லாம் பாத்துட்டியா உனக்கு இதில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினைச்சா சொல்லு நீ சொல்வது சரியா இருந்தா செய்றேன் என்று சொன்னான் சிரிப்புடன் ஓ நான் சொன்னது சரியா இருந்தாதான் மாற்றம் செய்வீங்களா புது பொண்டாட்டி சொன்னா அது செய்ய வேண்டாமா என அவளின் பேச்சிலிருந்த கேலியை புரிந்து கொண்ட சித்தார்த் பொண்டாட்டி பொண்டாட்டி அவ்வளவுதான் அது என்ன புதுசு பழசு கணக்கு ஒரு வருஷம் கழிச்சு நான் உனக்கு கணவன் முறை ஆக மாட்டேன்னா இல்லை நீ தான் எனக்கு மனைவின்னு இல்லாது வேறு உறவாக ஆகிடுவியா என்னை பொறுத்தவரை புதுசு பழசு எல்லாம் கணக்கில் இல்லை இருந்தா நீ எப்போ சொன்னாலும் செய்வேன் சரியா இல்லாதது இப்போ என்று கொண்டு வந்தவனிடம் மிக நெருக்கமாக வந்து நின்ற தன் மனைவியை ஒரு மாதிரியாக பார்த்துக்கொண்டே எந்த மாதிரியான நிலையில் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி முடித்தவன் உடல் மீது உடல் உரச அப்படியா என்று மலர்கொடி கேட்க அது அப்படித்தான் என்று சொன்னவனின் இருந்த அழுத்தம் அவன் கையிலோ அவன் பார்வையிலோ இல்லாது அவள் இடையின் மீது கை வைத்து தன்னை இன்னும் நெருக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தியவன் பார்வையும் அவள் உடல் முழுவதும் அங்குலம் அங்குலமாக கண்ணால் தின்று மென்று கொண்டிருந்தான் சித்தார்த் சித்தார்த்தின் நெருக்கத்தில் முலர்கொடியின் பார்வை மாறி ஆசையாக அவள் அத்தானை பார்த்துக்கொண்டிருந்தவள் பின் ஏதோ நினைவுக்கு வர இனிய கனவு கலைந்தது போல சட்டென்று சித்தார்த்தை விட்டு கொஞ்சம் விலகியவள் தன்னோட விலகலை சாதாரணமாக அவன் உணரும் பொருட்டு என்ன சாருக்கு இங்க வேலை எதுவும் இல்லையா என்ன என்று கேட்டாள் அவள் முகத்தையே பார்த்துக்கொண்டிருந்த சித்தார்த்துக்கு அந்த ஒரு நொடி அவள் முகத்தில் வந்து போன மாற்றத்தை கவனித்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்காது அவளின் வழிக்கே சென்றவன் இப்போ நீங்க தான் முதலாளி நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும் என்று சித்தார்த்தின் பேச்சு அவனின் பார்வை வேறு கதை படித்தது அங்கிருந்த பேப்பரை கசக்கி அவன் முகத்தில் விட்டு நின்ற மலர்கொடி எப்பா என்ன பார்வை பார்க்கறீங்க இதுல உங்க அத்தை என் அண்ணன் மகன் நல்லவன் தங்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேச்சை நம்பி நான் உங்களுக்கு கழுத்தை நீட்டினா நீங்க பார்த்தே என்று சொல்லிக் கொண்டு வந்தவள் கணவன் தன் அருகில் மிக நெருக்கத்துக்கு வந்ததும் அடுத்து பேசாது வாயை கை கொண்டு அழைத்து கொண்டாள் சித்தார்த் அவள் கழுத்தில் இருந்த தாலியை கையில் எடுத்தவன் ஓ அத்தை என்ன நல்லவன்னு சொன்னதாலதான் என்கிட்ட கிட்ட கழுத்தை நீட்டினீங்க அப்படித்தானே என்று கேட்டவன் பதிலுக்காக மலர்கொடியின் முகத்திலேயே பார்வையை நிலைக்க வைத்தான் அவன் பார்வைக்கு பதில் சொல்ல முடியாது அவன் முகத்தையும் பார்க்க இயலாதவளாக அந்த பக்கம் இந்த பக்கம் பார்வையை சுழலவிட்டவள் விட்டவள் அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு உங்களை சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்னா ரொம்ப ஆசைதான் உங்களுக்கு என்று உதட்டு சுழட்டி பேசியவளின் உதட்டை பிடித்து கொண்டவன் அவள் உதட்டை விடும்போது இருவருக்கும் மூச்சு வாங்கியது அத்தை சொன்னது போல நான் நல்லவன்தான் கொடி அதாவது மத்த பெண்களிடம் ஆனா மனைவிடம் நல்லவனா இருந்தாதான் நான் கெட்டவனா கெட்டவனாகி போவேன் என்ற பேச்சு எது என்பதை புரிந்து கொண்ட கொடிக்கு கணவனின் அந்த சிரித்த முகம் அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது கண்ணிறே சித்தார்த்தை வாஞ்சையாக பார்த்து கொண்டே உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்குங்களா என்றவளிடம் இன்னும் என் பிடித்தம் எவ்வளோன்னு காட்டுட்டுமா என்று சித்தார்த் கேட்கவும் நான் இது மட்டும் சொல்லலை சித்து அதாவது அதாவது என்று மனதில் நினைத்ததை வெளிப்படையாக கேட்க முடியாது தயங்கியவள் இல்லை இதுவும் பிடித்தந்தான் இதுக்கு மேலே இப்போ ஒரு பெண்ணை பிடிச்சி அதாவது கல்யாணம் செய்கிறதுக்கு முன்னவே பிடிக்கும் அந்த மாதிரி பிடித்தம் உங்களுக்கு ஏன் மீதி இருக்கா என்று கேட்டுவிட்டு அவன் பதிலுக்காக ஒரு எதிர்பார்ப்போடு அவன் முகத்தை பார்த்து கொண்டு இருந்தாள் ம் இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன் நைட் தானே நான் உன்னை பார்த்தேன் அப்போ நீ என் அத்தை பெண் என்று தெரியாது ஆனால் பிடித்திருந்ததுதான் பின் அத்தை பெண் என்றதும் மிக பிடித்தமாகியது இப்போ நீ என் மனைவி ஆகிய பின் உன்னை இந்த பிடித்தம் எந்த அளவுக்கு என்று எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பிடித்தம் போதுமா என்றவன் சரி இதையெல்லாம் ஏன் கேக்குறேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் ஒரு நிமிடம் ஷங்கர் பேசியதை சொல்லலாமா என்று யோசித்தவள் பின் வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு அவளை வந்தாள் காரணம் மறந்திருந்த ஒரு பெண்ணை நாம் ஞாபகப்படுத்தி அவனுக்கு வேதனையை கூட்டக்கூடாது என்று நினைத்தாள் அவள் முகத்தையே கவனித்துக் கொண்டிருந்த சித்தார்த் என்ன முடிவு செய்துட்டியா என்று கேட்க ஆ என்று விழித்தவளின் முகம் பற்றி தன் நெற்றியின் மீது முட்டிக்கொண்டவன் கொண்டவன் வந்ததுல இருந்து வேலையே பார்க்கல அத பார்க்கட்டுமா என்று பேச்சை வேறு திசைக்கு திசை திருப்பினான் நான் என்னவோ உங்க கையை பிடிச்சுக்கிட்டு வேலை செய்ய விடாது தடுப்பது போல பேசுறீங்க என்று திரும்பவும் உதட்டை சுழித்தவள் தான் சித்தார்த்துக்கு மீண்டும் பார்வை சென்றது தலையை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பியவன் தன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பெண் நீ என் கை பிடிக்கவே தேவையில்லை என்று சொன்னவனின் பார்வை மீண்டும் மனைவியின் பக்கம் பார்க்காது தான் விட்ட வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான் தான் வேலை செய்யும்போது தன்னையே தன் மனைவி பார்த்து கொண்டு இருப்பது அவனுக்கு தெரிந்தாலுமே அதை அனுபவித்துக்கொண்டே தன் வேலையை தொடர்ந்தான் கண்டிப்பாக கவனிப்பதை விட கவனிக்கப்படுவது நன்றாகவே இருக்கிறது அதை அனுபவித்துக்கொண்டே இடையே உணவையும் தன் மனைவியோடு முடித்து கொண்டு கணவன் மனைவி இருவரும் வீட்டுக்கு செல்ல மணி எட்டரையை கடந்து விட்டது சித்தார்த் இதைவிட நேரம் கழித்து எல்லாம் வீடு வந்து இருக்கிறான் இன்னும் கேட்டால் இன்று விரைவில் வீடு வந்து சேர்ந்தான் ஆனால் காமாட்சி இவர்களுக்கு கதவை திறந்து விடும்போது முகத்தை தூக்கி வைத்தது போல திறந்தவர் முகத்தை தன் முந்தி கொண்டு துடைத்துக்கொண்டே அங்கிருக்கும் இருக்கையில் அமர்ந்தவர் வருடம் ஆக ஆக வயசு ஏறுதா குறையுதா வீட்டுக்கு மருமக வந்தா கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும்னு நினைச்சா நான் அவளுக்கு சேர்த்துல சாப்பாடாக்கி வச்சுக்கிட்டு கதவு திறந்து விடும்படி இருக்கு என்று சொல்லி மலர்கொடியை அப்படி ஒரு பார்வை பார்த்து வைத்தார் அவருக்கு மட்டும் சக்தி இருந்தால் அந்த பார்வை கொண்டே மலர்கொடியை எரித்திருப்பார் ஆனால் காமாட்சிக்கு அந்த சக்தி இல்லாததால் மலர்கொடி தப்பித்தாள் ஆனால் மலர்கொடியிடமிருந்து காமாட்சி தப்ப முடியாது என்பது வேறு விஷயம் காமாட்சி மகன் வந்ததும் வராதுமாக இப்படி பேச காரணம் மகி இவர்கள் இருவரும் சென்றபின் தம்பியிடம் காட்ட முடியாத கோபம் பேச முடியாத வார்த்தைகள் எல்லாம் காமாட்சி தலைமீதுதான் வந்து விழுந்தன எப்போதும் பேசும் பேச்சான ரெண்டு பெண்களை வசதியான இடத்துல கொடுத்துட்டீங்க என்னை மட்டும் கொஞ்சமா நகை போட்டு இப்படி ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டீங்க நான் அப்பா கிட்ட இருக்கணும் எனக்கு இவ்வளோதான் போடணும்னு வசதியான இடம் வேண்டும்னு அண்ணன்னா எனக்கு அடுத்து ரெண்டு தங்கங்க இருக்காங்கன்னு குடும்ப கஷ்டம் உணர்ந்து பரவாயில்லை என்று நினைத்து நீங்கள் பார்த்த இடத்துக்கு எந்த எதிர்ப்பும் சொல்லாது கழுத்தை நீட்டினேன் என்று அடுக்கி கொண்டே போக அதுதான் ரெண்டு பொண்களுக்கு கல்யாணம் செய்யும்போது அவங்களுக்கு கொடுத்ததை போட்டுட்டானே சித்தார்த் என்று அவர் சொல்லி முடித்ததுதான் தாமதம் காளி அவதாரத்தை எடுத்துவிட்டாள் மகி போட்டிங்களா போட்டிங்களா என்று ஆவேசத்துடன் காமாட்சியிடம் கேட்டவள் ஆமா தான் என்னவோ தானம் கொடுத்தது போல பேசுறீங்க அவன் கடமை தானே ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு பெண்ணுக்கு வேறு மாதிரியும் நகை போடக்கூடாது அது கூட நீங்களாவா போட்டீங்க நான் கேட்டேன் என்று ஆவேசத்துடன் கத்திய மகி அவிழ்ந்த கூந்தலை கூட சட்டை செய்யாது மற்ற இரண்டு பெண்களை கல்யாணம் செய்யும்போது மாப்பிள்ளை வீட்டிலிருந்து இருந்து வசதி சொத்து மதிப்பு பின் திருமணமான பின் கணவன்மார்கள் மனைவிக்கு வாங்கி கொடுக்கும் நகைகள் என்று ஒரு பட்டியலை தாய்மொன் சமர்ப்பித்தாள் சொல்லுங்க இப்போ நான் அவங்க முன்ன கீழே தானே இருக்கேன் நீங்க பார்த்து கட்டி கொடுத்த வீடு பாகத்துல ஒரு பங்கா மாமனார் பங்கு அவ்வளவுதான் அவருக்கு வரும் சம்பாத்தியத்துல வாடகை கொடுத்து குடும்பம் நடத்துவதே பெரிய பாடா இருக்கு இதுல நான் எங்கிருந்த நகையை வாங்கி பூட்டி கொள்வது என்று சகட்டு மேனிக்கு பேசியவள் பின் தாயை எங்கு அடித்தாள் வீழ்வாள் என்று கணக்கிட்டு ஒரு அம்மாவுக்கு சொல்லாம கல்யாணம் செய்து வந்து நிற்கிறான் உன் புள்ள அதுவும் உனக்கு பிடிக்காத இருந்து பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கான் வந்தவ தான் இந்த வீட்டு மகாராணின்னு ஒவ்வொரு நடத்தையிலையும் காண்பித்து கொண்டு இருக்கிறா இதோ இப்போதே அவள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிருக்கா அங்க உங்க புள்ள அவ தான் முதலாளின்னு சொல்லியிருக்கான் என்று தன் மச்சனர் தன்னை அழைத்து சொன்ன விஷயத்தை ஜீரணிக்க முடியாது தன் அன்னையிடம் கொட்டினாள் ஒரு நாள் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை நம்ம ஸ்டோர் என்று அவன் சொல்லியிருக்கானா அப்பாவுடைய கடைய மொபைல் ஷோரூமாக மாத்திட்டான் இதை சொல்லும்போது எப்போதும் ஏன் தானே பேச்சு அவன் வாயிலிருந்து வரும் ஏன் நான் கேட்குறேன் என் அப்பா கடை இல்லாமல் தான் அவன் இவ்வளவு சம்பாதித்தானா அப்பா கடையில் வந்த முதல் வைத்துதானே இதோ இப்போது இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதோ கோடி கணக்கில் வாங்கணும்னு இருக்கானே அந்த பணம் எங்கேருந்து வந்தது நான் அவன்கிட்ட ராயல் ரைட்டா கேட்க உரிமை இருக்கு என் அப்பாவோட முதலை வச்சுதான் இவ்வளவும் என்று நான் வீடு வாங்க பணம் கேட்டா அவன் அப்படி யோசிக்கிறான் அவனுக்கு என்று தனியா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இதோ இப்ப கோடியில இடம் அன்னைக்கு சொன்னால் அதுல கடை கட்ட நினைக்கிறேன்னு அப்போது அவ மட்டும் எங்க அப்பாவின் ஆரம்பம் வைத்து மேலே மேலே போவான் நான் மட்டும் உங்க ரெண்டு பொண்ணு உங்க மகனுக்கு கீழே இருக்கணுமா என்று கேட்டவள் காமாட்சியிடம் அதுவும் உங்க நாத்தனார் பொண்ணு எல்லாத்துக்கும் ஒயரம் இருக்க நான் மட்டமா இருக்கணுமா என்ற அந்த வார்த்தை காமாட்சியின் மனதில் மகி நினைத்தது போலவே சரியாக பதிந்து போனது அதன் வெளிப்பாடு தான் இதோ இவள் முதலாளி கணக்கா இருக்க நான் வேலையாள் போல இங்கு வரும்போது கதவை திறந்து விடணுமா என்ற எண்ணத்தில் பேசினார் சித்தார்த் அம்மா மேல் தான் வேலையால் இருக்காங்க சமையல் எப்போதும் செய்வது தானே அதோட மகி தான் இருக்காளே என்று சொன்னதுதான் தாமதம் இவ்வளவு நேரமும் தன் அணையை பேசிவிட்டு தன் அறையிலிருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மகி தன் பெயரை சொன்னதுதான் தாமதம் விறுவிறு என்று கூடத்துக்கு வந்து நின்றவள் இன்னொரு வீட்டுக்கு போன பெண்ணு வீட்ல வேலைக்காரி போல வேலை செய்யணுமா நீ கட்டிட்டு வந்த பொண்ணு முதலாளியா இருக்கணுமா என்ன நியாயம்டா இது நான் அம்மா தனியா இருக்கிறாங்கன்னு தான் உதவியா வந்துட்டு இருக்கேன் என்று மகி பேச பேசத்தான் அவளை பார்த்ததும் மலர்கொடிக்கு சங்கர் பேசிய பேச்சுக்கள் மீண்டும் நினைவுக்கு வந்ததில் நீங்க ஏன் உதவிக்கு வரணும் உங்க தம்பிக்கு சரியான வயசுல திருமணம் செய்து வைத்திருந்தா நீங்க உங்க வீட்டில் முதலாளியா என்ன போல இருந்திருக்கலாமே என்று சொல்லிவிட்டாள் அடுத்து ஆடு மாட்டத்தில் வெற்றி கொடிக்கா மகிக்கா பார்க்கலாம் அத்தியாயம் பத்தொன்பது மலர்கொடியின் பேச்சில் மகி சிறிது நேரம் பேச முடியாத திணறினால்தான் பின் அதற்கு ஈடு கொடுக்கும் வகையாக அம்மா பாருமா அம்மா பாருமா அவ என்ன பேசுறான்னு விட்டா நம்ம வேணும்னு அவனுக்கு கல்யாணம் செய்யலன்னு சொல்லுவா போல என்று பேச அதற்கு நக்கலான ஒரு சிரிப்பு வந்தது அது மலர்கொடியிடமிருந்து கிடையாது சித்தார்த்திடம் இருந்து வந்தது அவனின் அந்த சிரிப்பை மகி கோபத்தோடு பார்க்க மலரோ வேதனையுடன் பார்த்தாள் இவனுக்கு தெரியுமா எல்லாம் தெரியுமா என்று அதற்குள் மகி அது என்னடா அப்படி ஒரு சிரிப்பு ஓ நீயும் உன் பொண்டாட்டி பேசுறத நம்புறியா என்ன ஆனா ஒன்னுடா அம்மாவுக்கு இவளோட அம்மா அந்த பொம்பளை நினைச்சாலே பிடிக்காது அது எதுக்குன்னு இவ்வளவு பார்த்து புரியுதுடா என்று அவள் சொன்னதுதான் தாமதம் என் அம்மாவை பற்றி பேசுகிற தகுதி இங்க யாருக்கும் இல்ல ஏன் இவருக்கு கூட கிடையாது என்று தன் கணவனை சுட்டி காட்டி சொன்னவள் அதுவும் உங்களுக்கு இல்லவே இல்ல தன்னால அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டை என்று பிடிக்காத இடம் என்றாலும் ஒரு வார்த்தை வேண்டாம் என்று சொல்லாம செய்துக்கிட்டாங்க அதுவும் அந்த சின்ன தாத்தா நல்ல சம்பந்தம் கொண்டு வந்தபோது இவ்வளவு நிறைய எல்லாம் செய்ய முடியாது ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை கொண்டாங்கன்னு என்று கொண்டு வந்து எங்க அம்மா தலையில கட்டினது தான் எங்க அப்பா நான் தெரியாம தான் கேட்குறேன் இவங்க யாரும் இவ்வளோ முடியாதுன்னு சொல்லுவதற்கு இந்த வீடு பரம்பரை வீடு அப்படி எங்க அம்மாவுக்கு அவங்க புருஷன் செலவு செய்ய விருப்பம் இல்லனா இந்த பாதி விற்று எங்க அம்மாவுக்கு செய்து இருக்கணும் தெரியும் உங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் இந்த வீட்டில் எங்க அம்மாவுக்கு உரிமை இருக்குன்னு எங்க வரப்போக இருந்தா எங்க அம்மா சொத்துக்கு வந்து நிக்க போறாங்கன்னு மொத்தமா மொத்தமாக விட்டது என்று ஆவேசத்துடன் பேசிய மலர்கொடி இப்போது காமாட்சியை கிண்டலாக பார்த்துக்கொண்டே அது என்ன அத்தம்மா ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்ட ஏழையா இருந்த நீங்க இதுபோல மாடி வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரணும் மாடி இருந்த எங்க அம்மா எள்ளுருண்ட என்ன லாஜிக் இது என்று கேட்டாள் அவள் கேள்விக்கு தாய் மகள் இருவராலும் பதில் சொல்ல முடியவில்லைதான் ஆனாலும் மகி சித்தார்த்திடம் என்ன சிது பொண்டாடிய பேசவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா என்று மலரிடம் தன்னால் பேச முடியாது என்று தன் தம்பியிடம் கேட்டாள் சித்தார்த்தோ பொறுமையாக அவள் பேசுவது கேட்பது தப்புன்னு ஒன்னே ஒன்னு சொல்லு நான் அவளை அடக்குறேன் என்றான் என்னவோ உனக்கு கல்யாணத்துக்கு பெண்கள் கியூவில் நின்னது போலவோ நான் அவங்களெல்லாம் பத்தி விட்டது போலவோ அவள் பேசுறா நீயும் கேட்டுக்கிட்டு இருக்க என்று மகி கேட்டதும் அடங்கியிருந்த மலர்கொடியின் கோபம் இன்னும் கூடியது அதுவும் மகி சொன்ன பெண்கள் கியூவில் நின்னாங்க என்ற வார்த்தை சித்தார்த்தை கேவலப்படுத்தும் வார்த்தை அவருக்கு என்ன குறைச்ச கண்டிப்பா கியூவில் நின்னு தான் அவர்தான் யார் தன்னை பார்க்குறாங்க இல்லை என்பதை கவனிக்காது தொழில் தொழில் என்று இருந்து விட்டாரே மலர்கொடி யார் தன்னை பார்க்கிறாங்க என்று அவர் பார்க்கவில்லை எனும்போது ஒரு குறிஞ்சிரிப்போடு அந்த சூழ்நிலையிலும் தன் மனைவியின் அந்த பேச்சை ரசித்தான் மலர்கொடி நீங்க விரட்டவே இல்லையா என்ன என்று ஷங்கர் பேச்சை வைத்து கேட்க நானா நான் யாரை வரட்டியது என்று இப்போது மகியின் பேச்சில் முன்பிருந்த சத்தம் இல்லாது போனது அதுதான் சொந்த தம்பியை வேவி பார்க்க ஒருத்தரை வச்சிருக்கீங்களே நீங்களும் சரியான வயசுல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க மாட்டீங்க அவரே ஒரு பெண் பிடித்தாலும் அவளையும் வரட்டி விட்டுடுவீங்க சி என்று விட்டாள் மலருக்கு அந்த அளவுக்கு கோபம் தெரியுமே தன் கணவனை அவளின் சின்ன வயதிலிருந்து தெரியுமே அவன்தான் தன்னை பார்த்தது கிடையாது அவள் பார்த்திருக்கிறாள் தானே தினம் தினம் யார் மீதாவது தப்பான பார்வை பார்த்திருப்பானா முதலில் பெண்கள் பக்கம் அவன் பார்வை போகுமா அப்படிப்பட்டவன் ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறான் என்றால் அந்த பெண்ணை இவனுக்கு எந்த அளவுக்கு பிடித்திருக்கும் அதை நினைக்க நினைக்க தான் மலர்கொடிக்கு ஒரு பக்கம் கோபமும் மறுபக்கம் அழுகையும் இடையிடையே வந்து தொலைத்தது மலரின் பேச்சில் மகி இவளுக்கு எப்படி தெரியும் என்பது போல பார்க்க சித்தார்த்தோ மலரின் கண்ணீரை துடைத்தவன் கொடி நான் ஒன்றும் எல்லாம் இல்லை எனக்கு தெரியாம நடந்தாதான் நான் ஏமாறுவது போல ஆகும் எனக்கு ஒரு சிலது தெரியும் கொடி அதோட எனக்கு அந்த பெண்ணை பிடித்திருந்தா என்கிட்ட இருந்து அந்த பெண்ணை யாராலும் பிடித்திருக்க முடியாது அந்த சங்கர் என்ன சிஏனி சங்கரா சொல்லு நான் அங்கே இருக்கும்போது எல்லாம் என் பார்வை அந்த பெண்ணிடம்தான் இருக்கும் கொடி ஆனா அந்த பார்வை வேறு என்று சொன்ன சித்தார்த்தை கண் விரித்து பார்த்தாள் அந்த ஒரு வார்த்தை மலர்கொடியின் மனதை எந்த அளவுக்கு குளிர்வித்தது என்பதை வார்த்தையால் சொல்லிவிட முடியாது ஒரு பக்கம் கணவனுக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்யாது போய்விட்டதே அதுவும் குடும்பத்தினரின் துரோகத்தால் என்று நினைத்து ஒரு பெண்ணாக வேதனைப்பட்டால் என்றால் மனைவியாக தன் கணவனுக்கு தனக்கு முன் ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது என்றதிலும் வேதனைப்பட்டால்தான் ஆனால் முன்னதை விட பின்னது வேதனையின் அளவு கொஞ்சம் கம்மிதான் மனைவியின் முகத்தில் படர்ந்த நிம்மதியில் வா சாப்பிடலாம் தேவையில்லாததை போட்டு குழப்பிக்க வேண்டாம் புரியுதா என்னை நம்புறதானே என்று தன் மனைவியிடம் கேட்டான் அதற்கு கொடியின் தொலை ஆம் என்று வேகமாக ஆடியது இதே நம்பிக்கையவை நான் எல்லாத்தையும் சரிப்படுத்துறேன் அத்த வாழ்ந்த வாழ்க்கையை என்னால சரிப்படுத்த முடியாது ஆனா இனி அவங்க நிம்மதியாக வாழ நான் பொறுப்பு அதேதான் உங்க அக்காவுக்கு என்ன பிரச்சனை அவள் கணவன் எப்படி சரியா தெரியல ஆனா அவளுடையதும் ஏன் பொறுப்புதான் என்று சொன்ன நொடி இவ்வளவு நேரமும் தன் தவறால் அமைதியாகியிருந்த காமாட்சி என்ன என்ன உன் பொறுப்பு என்று ஒருவித வேகத்துடன் கேட்டார் ஓ தப்பா சொல்லிட்டேன் பொறுப்பு கிடையாது தவற சரி செய்யணும்னு சொல்லியிருக்க வேண்டும் என்றவன் கணவன் மனைவி இருவரும் உணவு உண்ட பின் தங்கள் அறைக்கு சென்று விட்டனர் தங்கள் அறைக்கு வந்த பின்னும் மலர்கொடியின் முகம் தெளிவில்லாது போக என்ன கொடி இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டான் அதற்கு தயங்கியபடி இல்ல அந்த பெண்ணை பார்த்தது வேறு மாதிரி என்று கேட்டவள் பின் அவசர அவசரமாக நான் தப்பா எல்லாம் கேட்கல சித்து என்று சொல்லவும் நீ தப்பா கோபமா ஏன் சட்டையை பிடித்து கூட எப்படிடா என்னை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை பார்த்துருப்ப என்று கேட்கலாம் கொடி நானா இருந்தா அப்படி தான் கேட்டு ஆனா நீ நிஜமா கொடி எனக்கு இப்போ தோணுது எங்க வீட்டில் முனைப்பா எனக்கு பெண் பார்க்காதது கூட ஒரு விதத்தில் தான் என்று அந்த பெண் தன் கணவன் ஆசைப்பட்ட பெண் அவனுக்கு கிடைக்கலையேன்னு அழுதிருப்பாளா கண்டிப்பா மாட்டா ஆனால் ஏன் கோடி அழுதா நான் விரும்பிய பெண்ண கல்யாணம் செய்ய முடியலையேன்னு அழுதா என்ற மனைவியின் கண்ணம் பற்றி அவள் கண்ணோடு கண் பார்த்து சொன்னவன் தன் பேசியில் பதிவு செய்து வந்த அந்த காட்சியை அதாவது ஷங்கர் பேசியது அதை கேட்ட மலர் அழுகையை அடக்கியபடி தங்கள் ஆஃபீஸ் அறைக்குள் வந்து அழுதது ஷங்கர் சிரித்தது என்று அனைத்தும் காட்டினான் இதுபோல மனைவி எனக்கு கிடைக்குமா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே மனைவியை செல்லம் கொஞ்சினான் சித்தார்த் தன் மனைவியிடம் சாதாரணமாக பேசினாலுமே அவன் மனதின் உணர்ச்சி என்பதை விட ஆனந்தம் என்று சொன்னால் சரியாக இருக்கும் தன் தந்தை இறந்ததிலிருந்தே ஒரு இயந்திர வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவன் கடந்து வந்த இந்த பத்து ஆண்டு வாழ்க்கையில் தொழிலில் உயர்ந்தவனுக்கு ஏதோ ஒன்றில் தோல்வியை தழுவிக்கொண்டு இருக்கிறோமோ என்று நினைத்து இருந்தவனுக்கு அது என்ன என்பது அவளின் தங்கையின் திருமணத்தின் போது காமாட்சி பேசியது கேட்டதும் தான் புரிந்தது அதிலிருந்து இன்னும் சோர்ந்து போனவனுக்கு மலர்கொடியை பார்த்த அன்று இரவு அடுத்த நாளே அவளை தன் மனைவியாக்கிக் கொண்டது இதோ இவளை பார்த்து நாட்கணக்கில்தான் ஆகிறது ஆனால் இவள் தன் மீது காட்டும் அன்போ காதலோ அது வருடக்கணக்கில் இருந்ததை சேர்த்து வைத்து தனக்கு கொடுக்கிறாள் என்பதை கொடியின் ஒரு சில பேச்சிலிருந்து உணர்ந்திருந்தான் இதோ இப்போது கன்னத்தை பிடித்துக்கொண்டு இருக்கும் நான் அவளை முழுமையாக எடுத்துக்கொண்டாலும் தடை செய்ய மாட்டாள் ஆனால் அவளுக்கு ஒரு நியாயம் செய்யாது அவளை எடுத்துக்கொள்வதில் அவனுக்கு உடன்பாடு இல்லாததால் அன்றைய இரவும் ஒரு சில சின்ன சின்ன தீண்டலில் ஒரு ஸ்வீட் ட்ரீம்ஸோடு முடிந்தது இரவு முடிந்து காலை தொடக்கத்திலேயே இரவின் இனிமையை முறியடிக்கும் வகையாக காலை எழுந்ததுமே மலர்கொடியின் அக்கா தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் கணவன் மனைவி இருவரும் ஓடிச் சென்றனர் அங்கு சுலோச்சனா பாதி உயிராக அந்த மருத்துவமனையின் வராண்டாவில் அமர்ந்திருப்பதை பார்த்து மலர் அம்மா என்று அழைத்து அவரை அணைத்துக் கொள்ள மகளை பார்த்தவுடன் சட்டென்று வந்த அந்த கண்ணில் தெரிந்த அந்த உயிர்ப்பு பின் மீண்டும் சோர்ந்து பாருடி உன் அக்கா செய்து வைத்திருக்க வேலை பாரடி என்று சொல்லி தலையில் அடித்துக்கொண்டு அழுதவரின் கையை பற்றி கொண்ட சித்தார்த்தை பார்த்ததும் சின்னப்பா என்ற அந்த பேச்சை அடுத்து வேறு பேச்சு பேசாது தன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவரை அரவணைத்து கொண்ட சித்தார்த் ஒன்றும் இல்ல அத்த அதுதான் நாங்கள் வந்துட்டோம்ல இனி எல்லாம் சரியாகிடும் உங்கள் சின்னப்பா மேல நம்பிக்கை இருக்குல்ல அத்த என்பதற்கு மட்டும் தலையாட்டி இருக்கு என்பதை போல சொன்னதும் சரி இனி நான் பார்த்து அத்த என்று தைரியம் அளித்து பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெரியவரிடம் என்ன தாத்தா என்னாச்சு என்று கேட்டான் எல்லாம் நான் பார்த்து வச்சதால வந்த பா என்றவர் கொஞ்சம் தயங்கி அந்த வட்டிக்காரன் பாஸ்கர் மலர் மீது இருக்கும் ஆசையில் தான் அவ்வளவு பணத்தை பத்மா கணவன் கிட்ட கேட்கும்போது எல்லாம் கொடுத்துருக்கான் அது இல்லைன்னு ஆனதும் சரி ஓ மனைவியாவது அனுப்பி பைன்னு வீட்டு முன்னாடி வந்து அசிங்கமாக பேசியிருக்கா என்று சொன்னபோதே சித்தார்த் கை நீட்டி பணம் வாங்கின அவன் எங்கே போயிருந்தான் என்று கோபத்துடன் கேட்டான் அதுதான் தம்பி அவன் அப்படி பேசவும் இவன் எப்படி என் பொண்டாட்டிய அப்படி கூப்பிடலாம்னு சொல்லி இருவருக்கும் கை கலப்பாகிடுச்சு அந்த பாஸ்கரன்தான் எப்போதும் அடியாளோட சுத்தரம் ஆச்சே அடிச்சுட்டு பத்மா கிட்ட இன்னும் தப்பு தப்பா பேசினா என்றவர் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த புள்ள இப்படி செய்து வச்சிருச்சு என்று சொன்ன பெரியவரின் பேச்சை மலரும் தான் கேட்டுக்கொண்டு இருந்தாள் அவளுக்குமே என்ன செய்வது என்று புரியாத நிலை மாமா அவனிடம் பணம் வாங்கி இருக்கிறார்தான் அதுவும் பத்து லட்சத்துக்கு மேல் அது எப்படி கொடுப்பது என்று தவித்து போனவளுக்கு சித்தார்த் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னதுமே மலர்கொடி வேண்டாம் வேண்டாம் என்று அவசரமாக மறுத்தாள் ஏன் அத்த மக நீ மட்டும் இல்ல உங்க அக்காவும் தான் அதாவது சொன்னியே அந்த வீட்டுல பங்கு இருக்குன்னு அது உங்க அக்காவுக்கும் இருக்கு புரியுதா இனி நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்றவன் சொன்னபடிதான் அனைத்தும் செய்தான் இது சித்தார்த் வீட்டுக்கு தெரிய வந்தால் அதன் பின்விளைவு அத்தியாயம் இருபது மருத்துவர் வந்து பார்க்கலாம் ஆனால் ரொம்ப பேச விடாதீங்க என்று சொன்னதுமே அனைவரின் முன் மலர்தான் சென்றாள் சித்தார்த் நீராக பணம் கட்டும் இடத்திற்கு சென்று குறிப்பிட்ட தொகையோடு அதிகமாகவே செலுத்திவிட்டுத்தான் பத்மபிரியா அனுமதிக்கப்பட்டு இருந்த அறைக்கு சென்றான் சிறு தயக்கத்தோடு தான் அந்த அறைக்கு சித்தார்த் சென்றது இதுபோலான ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் தன்னை பார்க்க சங்கடப்படுவாள் தானே என்று நினைத்து போவதா என்று கூட யோசித்தான் தான் ஆனால் சென்றுதான் ஆக வேண்டும் தைரியம் சொல்லவாவது தான் பார்த்து பேச வேண்டும் என்று முடிவெடுத்து உள்ளே சென்றான் அவன் நினைத்தது போலவே படுத்து கொண்டிருந்த பத்மபிரியா சித்தார்த்தை பார்த்ததுமே முயன்றாள் ஆனால் முடியாது உடல் ஆட்டம் காணவும் சட்டென்று அவள் தோளை பிடித்து மீண்டும் படுக்கையில் தள்ளினாள் மலர் ஆம் மலர் தன் அக்காவை விடுக்கென்று தள்ளிதான் விட்டாள் சித்தார்த்தை ஒரு பார்வை பார்த்தபடி நம்ம மாமா மகன்தான் நல்ல பாரு உனக்கு இருபத்தஞ்சு வயசுதானே மாம மகன் இப்போதான் பார்க்க வராரு என்று விடுக்கென்று பேசி கழுத்தை ஒரு சிலுப்பி கொண்டவளின் செய்கையில் சுலோச்சனா பயந்து போய் தன் மருமகனை பார்த்தார் அவனோ காணாததை கண்டது போலதான் தன் மனைவியின் பேச்சையும் செய்கையையும் ஒரு பொன் சிரிப்போடு ரசித்து பார்த்து கொண்டு இருந்தான் எந்த மாதிரியான சூழலையும் இவளால் மட்டும்தான் இயல்பாக மாற்ற முடியும் என்று நினைத்தான் சுலோச்சனாவிடம் கவலைப்படாதீங்க அத்த எனக்கும் அவள் பேச்சு பழகி போயிடுச்சு என்று சொல்ல ஆமா தான் நான் பெரியவ ஆனபோது வீடு நிறைய சீர் செய்து அத்த மகளை பார்க்க வரப்போனபோது பேசியதுல இவருக்கு என் பேச்சு பழகித்தான் போயிருக்கும் அம்மா என்று தன் அன்னையிடம் கிண்டல் செய்ய பத்மபிரியாவுக்கே தங்க என் பேச்சில் சிரிப்பு வரும் போல இருந்தது அவள் எப்போதும் அப்படித்தான் வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவள் பேச்சின் மூலம் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது போனாலும் இயல்பாக நினைக்க வைத்து விடுவாள் இந்த கொஞ்ச நேரத்தில் இதோ திட்டிய எல்லாம் ஒரு பிரச்சனையா என்று தானே நினைக்க வைத்து விட்டாள் மகளின் பேச்சில் சுலோச்சனாதான் மலர் என்ன பேச்சு இது மரியாதை இல்லாம என்று அதட்டினார் சித்தார்த்தான் விடுங்காத்த அவள் அப்படி பேசுறது தான் எனக்கும் பிடிச்சிருக்கு என்று சொல்ல மலரோ தன் அன்னையை பார்த்தீங்களா என்பது போல சைகை செய்து காண்பித்தாள் நீங்க இப்படி சொன்னா இந்த சின்னவாழ் இன்னும் பேசுவா சின்னப்பா அப்புறம் அண்ணி தப்பா நினைப்பாங்க என்று சுலோச்சனா சொன்னதுமே நான் பேசினாதான் அந்த வீட்ல காலம் தள்ள முடியும் இல்லனா உங்களை தான் எல்லா உரிமையும் விட்டுக்கிட்டு நிக்கணும் என்று கோபமாக பதில் கொடுத்தாள் மகள் அவளுக்கு கோபம் தன் அம்மாவை அப்படியே விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் இருக்க வேண்டும் இது என்ன மாதிரியான எண்ணம் அதுவும் அதில் மகனை கூட விடுத்து அப்படி அப்படியென வசதியான வாழ்வு சொத்து மீது ஆசை இது ஆசை கிடையாது பேராசை என்றுதான் நினைத்தாள் சுலோச்சனா மீண்டும் அதட்ட வாய் திறக்கும்போது சித்தார்த் விடுங்க அவள் கோபம் கூட நியாயமானதுதானே என்றவன் படுக்கைக்கு அருகில் வந்து அமர்ந்திருந்த தன் மனைவியை எழு என்பது போல சைகை செய்யவும் மலர் என்ன என்பது போல நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் சித்தார்த்தோ எழுந்துடு நான் ஏன் அத்த மகளிடம் பேசணும் என்று சொல்ல ஆ என்பது போல சித்தார்த்தை பார்த்து கொண்டு எழுந்து அவன் அவர இடம் தந்தவள் நானும் இங்கே இருக்கலாமா இல்லை உங்கள் அத்த மகிட்ட தனியாக பேசணுமா அப்படி இருந்தால் சொல்லிடுங்க நான் என் அம்மாவையும் கூட்டிட்டு போயிடுறேன் என்று அவனுக்கும் மேல் அவள் கிண்டல் செய்தாள் சித்தார்த்தோ நீ என் மனைவியாக மட்டும் இருந்து இவங்க என் மாமியாரா மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பாக வெளியே அனுப்பி தான் பேசுவேன் ஆனால் பாரு நீயும் என் அத்த மகளாக போயிட்ட இவங்களும் யாத்த அதனால என்று இழுத்து நிறுத்தியவனை இப்போது மலர்குடி குத்தவா வெட்டவா என்பது போல ஒரு பார்வை பார்த்தாள் இவர்கள் பேச்சை கேட்டு இருந்த சுலோச்சனாவுக்கு அப்படி ஒரு மன மனநிம்மதி திடீர் என்ற திருமணம் அதுவும் தன் அன்னியை பற்றி தெரியுமே இவள் வேறு வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாள் பெரிய மகள் வாழ்க்கைதான் தனது போல ஆகிவிட்டது என்று வேதனையில் இருந்தவருக்கு இப்போது தன் சின்ன மகளை பார்த்து மனதில் கொஞ்சம் நிம்மதி அதில் அந்த சூழ்நிலையிலும் மனது விட்டு சிரித்தவர் தன் பெரிய மகளை வேதனையுடன் பார்த்தார் அவளோ தன் தங்கையையும் அவள் கணவனும் பேசிக்கொண்டு இருப்பதை ஒரு சிரிப்போடு பார்த்துக்கொண்டு இருப்பதை பார்த்து கடவுளே ஏன் வாழ்க்கை தான் இப்படி ஆகிவிட்டது ஏன் பெரிய மக வாழ்க்கையாவது சரிப்படுத்தி கொடுத்து விடப்பா என்று ஒரு வேண்டுதல் வைத்தார் கடவுள் எப்போதும் நேரடியாக வந்து உதவி செய்வது கிடையாதுதானே யாராவது ஒருவர் மூலம் தானே உதவி செய்வார் அந்த ஒருவர் இங்கு சித்தார்த்தாக போனான் சித்தார்த் தன் விளையாட்டு பேச்சையெல்லாம் கைவிட்டவனாக பத்ம இப்போ பரவாயில்லாம இருக்கா என என்று தலையாட்டியவளையே பார்த்துக்கொண்டிருந்தான் சித்தார்த் இவள் பார்க்க கொடி போல இருந்தாலும் கொடிக்கு நேர்மாறாக அமைதியானவள் போல என்று நினைத்துக்கொண்டே அவளை பார்க்க சித்தார்த் பார்வையில் சங்கடமாக உணர்ந்தவள் நிமிர்ந்து தன் தங்கையை பார்த்தாள் நீ இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்காதாக்கா அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனபோது உன்னை பார்க்கல தானே அதுதான் சேர்த்து வச்சு இப்போ பார்க்கறாரு என்ற கொடியின் பேச்சில் சித்தார்த் உண்மையிலேயே தன்னை மிக கீழாக தான் உணர்ந்தான் அன்று அவன் வேறு மனநிலையில் தான் இருந்தான் ஆனாலும் அத்தை மகள் என்று இல்லை யார் வீட்டுக்கு வந்தாலும் முகம் பார்த்து வா என்று அழைத்திருக்க வேண்டும் தானே அவனும் பேச வேண்டும் என்றுதான் நினைத்தான் ஆனால் அம்மா அன்று பேசிய பேச்சில் தான் இருந்தால் இன்னும் சங்கடம்தான் என்று நினைத்துத்தான் அவன் அவசரமாக வெளியேறியது ஆனால் அதை பற்றி சொல்லாது சாரி பிரியா என்று மன்னிப்பு கேட்டான் பத்மபிரியாவோ ஐயோ என்ன ஆத்தா என்று பதறி சொல்லு கொடியோ சாரி சொல்லலாம் ஒரு சாரி என்ன ஓராயிரம் சாரி கூட ஓங்கிட்ட சொல்லலாம் தப்பு கிடையாது நாம் அந்த தெருவில் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா இவங்க டீசன்ட்டான ஏரியாவில் சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அன்னைக்கு நாம போகும்போது கல்யாணம் எல்லாம் வேண்டாம் நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு தெரிந்து இருக்கலாம் தானே இவர் மாப்பிள்ளையா ஆக வேண்டாம் மாப்பிள்ளை பாப்பதோ இல்ல பார்த்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சோ இருக்கலாம் தானே அதனால உன்கிட்ட மன்னிப்பு கேட்பதெல்லாம் தப்பு கிடையாது என்று சட்டம் திட்டமாக சொன்னவள் சித்தார்த்தை பார்த்து இப்போ பேசுங்க என்று சொன்னாள் சித்தார்த் பொறுமையாக நான் செய்தது தப்புதான் கண்டிப்பா நான் உங்களுக்கு எதுவும் செய்யவில்லைனாலும் உங்க உரிமையாவது கொடுத்திருக்கணும் நான் கட்ட கையில பணம் வைத்து கட்டினேன் அதனால லோன் அப்படியெல்லாம் போகவில்லை போயிருந்தா தெரிந்திருக்குமோ என்னவோ அப்போ செய்யாதது செய்யத்தான் நான் நினைக்கிறேன் கொடி ஆனா நீ அதுக்கு பேசாம இருந்தாதான் முடியும் என்று தன் மனைவியின் வாயை அடக்கியவன் பின் பத்மாவிடம் எதுக்கு பிரியா இப்படி செய்த என்று கேட்டான் அந்த பாஸ்கர் என்று ஆரம்பித்த பேச்சில் அதுக்கே இப்படி செய்யணும் முதல்ல தான் யாரும் இல்ல ஆனா இப்போ நான் தான் இருக்கேன்ல கொடி கிட்ட ஒரு போன் போட்டு பேசியிருந்தா கூட போதுமே என்றவன் சரி நடந்ததை பேசி பிரோஜனம் இல்லை என்றவன் சிறிது யோசனைக்கு பிறகு அவர் எப்படி பிரியா என்று பிரியாவின் கணவனின் குணத்தை பற்றி கேட்டான் அப்பா மாதிரிதான் அத்தான் கடையை ஒழுங்கெல்லாம் பார்த்துக்க மாட்டாரு ஊர் சுத்துவது ஊரில் நியாயம் பேசுவது என்று பகல்ல காலம் தள்ளிட்டு ராத்திரி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க என்று இருக்கும் நிலையை சுருக்கமாக சொன்னாள் பின் கடை அவர்களின் வீடை என்று விசாரித்ததில் ஒன்றும் சொல்வது போலவே இல்லை இரண்டுமே தான் ஓடுகிறது அதே போல கடன் என்ன ஒன்று மொத்தமாக பாஸ்கரனிடம் இருந்து மட்டும் வாங்கியிருக்கிறான் எங்கு எங்கு வாங்கியிருக்கிறான் என்று தேடி கொடுக்க தேவையில்லை அனைத்தும் விசாரித்தவன் மனைவியை மருத்துவமனையிலேயே அவர்களுக்கு துணையாக விட்டுவிட்டு வீடு வந்தவன் அங்கிருந்தே பத்து லட்சத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டு பாஸ்கரை பார்க்க சென்றான் சித்தார்த்தை பார்த்ததுமே பாஸ்கரனுக்கு தெரிந்துவிட்டது யார் என்று கொடியை பற்றி விசாரிக்க ஓ விசாரணையெல்லாம் பணத்தை பத்தியதாக மட்டும்தான் இருக்கணும் இல்லைன்னா உன்னை விசாரிக்க போலீஸ் வர வேண்டியதாக இருக்கும் நேத்து நீ அத்த மகளை பேசினதை அந்த தெருவே வேடிக்கை பார்த்தது தற்கொலை முயற்சி செஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கா இப்போ கந்து வட்டி பிரச்சனை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நான் உனக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்று சித்தார்த் சொன்னதுமே நிலைமையின் தீவிரத்தில் பாஸ்கரன் அமைதியாகிவிட்டான் என்ன ஒன்று சரியாக பத்து லட்சம் கொண்டு வந்தவனிடம் இன்னும் இரண்டு லட்சம் வட்டி என்று கூட்டியதில் தன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்க்கும் மேற்பார்வை பார்ப்பவரிடம் அன்றைய கலெக்ஷனில் இருந்து இரண்டு லட்சம் கடைப்பயனிடம் கொடுத்துவிடும்படி சொன்னான் சிறிது நேர காத்திருப்புக்கு பின் அங்கு வந்து சேர்ந்தது ஷங்கர் அவனை பார்த்ததும் சித்தார்த்துக்கு ஐயோடா என்றானது திருமணம் முடிந்து மனைவிடமிருந்து களைப்பானானோ இல்லையோ பிரச்சனை மேல் பிரச்சனையில் பாவம் அவன் மிகவும் விட்டான் ஆற போட்டு அடிங்கடா என்றுதான் நினைத்தான் தொடர்ந்த வேலையின் காரணமாக அவன் மிகவும் சோர்ந்து விட்டான் இன்று ஒரு நாள் ஓய்வுக்கு பின் பிரச்சனை வந்தால் அவன் எதிர்கொண்டு விடுவான் அவன் என்ன தப்பு செய்தான் இது நான் சம்பாதித்தது இதில் மறைத்து செய்ய எல்லாம் அவன் நினைக்கவில்லை ஆனால் இன்றே பிரச்சனை எழுந்தால் தான் அதிகப்படியாக பேசிவிடுவோமோ என்று தன்னை நினைத்துதான் பயந்தான் அவன் பயந்தது போல்தான் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல அவன் வீடு வந்து சேர்வதற்குள் ஷங்கர் அனைத்தும் சொல்லிவிட்டான் அதாவது இவன் கடன் பத்திரம் சரிபார்த்து மொத்தமாக சித்தார்த் செட்டில் செய்யும் போது ஷங்கர் அங்கிருந்த ஆளை பிடித்து அனைத்து தகவல்களையும் சேகரித்து விட்டான் சேகரித்த தகவல்களை தன் அண்ணி மகியிடம் கொட்டியும் விட்டான் அடுத்து என்ன அவள் அம்மாவிடம் சொல்ல காமாட்சிக்கோ ஐயோ என்றானது இதுவரை தன் பெண்களுக்கு செய்தது எல்லாம் மறந்தவராக ஏ மக வீடு வாங்க பணம் கேட்டா இல்லை என்று சொல்லுவா மாமியார் வீட்டுக்கு லட்ச கணக்கில் பணம் கொடுப்பானா என்ற கோபத்தில் மகன் வீடு வந்ததும் மகன் சாப்பிட்டானா இல்லையா என்று கூட கேட்காது தன் பிரச்சனையை தொடங்கிவிட்டார் மகள் சொல்லி தந்த பாடமாக இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் எதில் சம்பாதித்ததிலிருந்து வாங்கியது என்று ஆரம்பித்து தற்போது அவன் பெயரில் சொத்து வாங்குவது பத்து லட்சம் எப்படி கேட்காம நீ கொடுக்கலாம் என்று முடித்து தன் மகனை பார்க்க மகனோ கத்தவில்லை திட்டவில்லை கூலாக எல்லாம் பிரித்து விடலாம் முதல்ல இந்த வீட்டை ரெண்டா பிரித்து அத்தைக்கு ஒரு பாகம் கொடுத்து பின் மீதி இருப்பதில் உங்கள் மூன்று மகளோடு சேர்த்து நான்கா பிரிக்கலாம் அதே போல அப்பா கடைக்கும் எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று எழுதி கொடுத்து விடுகிறேன் நான் வாங்கிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எனக்குத்தான் அது எப்படி வாங்கினேன் என்ற விவரம் எல்லாம் பக்காவா இருக்கு அதோட நாளைக்கே நான் தனியாக போய்விடுகிறேன் என்று சொன்னவன் மாடி ஏறிவிட்டான் இதுவரை மகனாக அனைத்து கடமையும் செய்து வந்தான் சித்தார்த் ஆனால் ஒரு தாயாக தன்னிடம் பேசாது இதோ கொஞ்ச நேரம் முன் பாஸ்கரன் பேசினானே வட்டி கணக்கு அதுபோல பேசிய தாயின் பேச்சில் மொத்தமாக வெறுத்து போனவனாகத்தான் தன் அறைக்குள் முடங்கினான் அவனின் கொடி இருந்தால் அவள் மடி சாய்ந்திருப்பானோ என்னவோ ஊஞ்சலே அவளின் மடியாக நினைத்து அதில் படுக்க அவளின் கொடி அவனை தாளாட்டுவது போல அவளிடமிருந்து பேசிக்க அழைப்பு வந்தது சாப்பாடு ஆர்டர் செய்திருக்கேன் வீட்டுக்கு கீழே தான் இருக்கான் வாங்கிக்கோங்க வாங்கினது மட்டும் இல்லாம சாப்பிட்டு தான் எனக்கு கால் செய்றீங்க என்று சொல்லி பேசிய அணைத்தாள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று காமாட்சி மகன் இதுபோல பேசுவான் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை அந்த பெண்ணை பிடித்திருக்கு அதுதான் அவ்வளோ இருக்காளே அதுதான் மயங்கி கல்யாணம் செய்து கொண்டான் ஆனால் அதற்கு என்று தங்கள் மீது இருக்கும் பாசம் விட்டுவிடுமா என்ன என்று நினைத்துதான் மகனிடம் இப்படி பேசியது அதோடு மகள் சொன்ன தொகை அவ்வளவு பணம் எப்படி அவர்களுக்கு கொடுப்பான் அதுவும் தன்னை ஒரு வார்த்தை கேளாது இதுவரை சித்தார்த் எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டில் இருப்பவர்களை கேட்டு செய்தது கிடையாது அம்மா கேட்கும் பணத்தை செய்ய சொல்வதை செய்து கொடுத்து விடுவான் பணம் எப்படி வருகிறது என்று சொல்லவும் மாட்டான் அதே போல அதை எதில் எதில் முதலீடு செய்கிறேன் என்பது தெரிவிக்க மாட்டான் இருபது வயதிலிருந்து அவனே வீழ்ந்து எழுந்து என்று வாழ்க்கை பாடமே அவனுக்கு பலது கற்றுக் கொடுத்து விட்டதால் அனைத்து செயல்களும் தான் இருக்கும் வீடு வீடு பொறுத்தவரை தந்தை ஸ்தானத்தில் இனி தான் என்ற எண்ணம் அவன் மனதில் வேரூன்றிவிட்டது அதன் தொட்டே அன்னை பெண்களுக்கு என்று கேட்கும்போது அதுவும் வீட்டு பெண்கள் அழக்கூடாது இப்போவும் அப்பா இருந்தா என்று இதுபோலான வார்த்தைகள் அவன் எண்ணத்துக்கு இன்னும் வலு சேர்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தன் கடைசி தங்கையின் திருமணத்தின் போது தன் தாயின் பேச்சை கேட்டபோது அன்றுதான் முதன் முதலாக தன் தந்தை இருந்திருந்தால் தன் எதிர்காலம் பற்றி யோசித்து இருப்பார்தானே என்று நினைத்தான் பின் அவனுக்கு அவனே அவர்கள் எப்படி இருந்தால் என்ன நான் சரியாக இருக்கிறேன் அப்பாவின் இடத்திலிருந்து அனைத்தும் செய்துவிட்டேன் என்று ஒரு மன திருப்தி இருந்தது ஆனால் தன் அத்தையை பார்த்து அவர் வாழும் சூழலை நினைத்து அந்த திருப்தி கூட சரிந்துவிட்டது என்ன நான் என்றுதான் நினைத்தான் அதுவும் அன்று வீடு தேடி வந்தார்களே கொடி சொன்னது போலதான் அத்தை விட்டு பெண்ணை திருமணம் செய்யவில்லை என்றாலும் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொடுத்திருக்கலாம் தானே இதோ இப்போது அந்த பெண் தற்கொலை முயற்சி என்று படுத்துக்கொண்டு இருப்பதற்கு நானும் ஒரு காரணம் தானே எதுவும் செய்திருக்க தேவையில்லை அவர்களின் சொத்தை கொடுத்திருந்தாலே போதுமே ஏன் இதை பற்றி நான் யோசிக்கவில்லை இனி செய்யாததை சேர்த்து வைத்து செய்ய வேண்டும் தன் தந்தையைப் போல ஒளிந்து மறைந்து எல்லாம் கிடையாது அதுவும் கிள்ளி எல்லாம் இல்லை அவர்களுக்கு உரிமையானது முழுவதும் கொடுக்க வேண்டும் அதோடு நான் அந்த வீட்டுக்கு மருமகன் அதன் தொட்டும் எனக்கு ஒரு சில கடமைகள் இருக்கிறது ஒரு மகனாக நான் அனைத்தும் சரியாகவே செய்துவிட்டேன் ஒரு மனசாட்சி உள்ள மனிதனாக இனி நான் செய்ய வேண்டியதுதான் பாக்கி இங்கிருந்தால் கண்டிப்பாக அத்தை வீட்டை வைத்து ஏதாவது ஒன்று வீட்டில் பிரச்சனை கிளம்பிக் கொண்டே இருக்கும் அதோடு அம்மா தனியாக கொஞ்சம் காலமாவது இருக்க வேண்டும் அப்போதுதான் மகி அக்காவின் உண்மையான சுயரூபம் தெரியும் மற்ற இரண்டு சகோதரிகளைப் பற்றி அவனுக்கு கவலை கிடையாது அவர்கள் தன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்துதான் சட்டென்று கொடியிடம் கூட சொல்லாது இந்த முடிவை அவன் எடுத்தது இந்த முடிவை எடுக்க அவன் ஆயிரம் காரணம் சொன்னாலுமே முக்கியமான காரணம் தன் கொடிக்கு அவன் கொம்பாக மாற விரும்பியதுதான் முக்கியமான காரணமாகும் ஏதோ யோசித்து படுத்து இருந்தவன் வயிறு தன் இருப்பை காண்பிக்கும் வேளையில்தான் மனதறிந்து நடப்பதில் மனைவியோ என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் வயிறறிந்து உணவை கொடுப்பதில் கொடியை தாயாக உணர்ந்தான் அவள் சொன்னது போலவே கீழே சென்று உணவை வாங்கிக் கொண்டு மேலே ஏறும்போது மகி அறையில் அம்மாவும் மகியும் பேசும் சத்தம் கேட்டது பின் இவன் மாடியேறும் சத்தத்தில் வெளிவந்து பார்த்த காமாட்சி சிது நான் என்று ஏதோ பேச்சை ஆரம்பிக்கும்போதே தன் கையில் இருந்த உணவை காண்பித்து பிளீஸ்மா காலையில சாப்பிட்டது என்று சொல்லி தன் அறைக்கு செல்பவனை தடுக்க மனம் வராது மீண்டும் மகியின் அறைக்கு சென்று விட்டார் என்ன சொல்றான் அதையெல்லாம் தனியா போக கூடாதுன்னு சொல்லிடு சொல்லிட்டேன் முதல்ல நீ இந்த வீட்டுக்கு ஒரே பையன் அதை எப்படி விட்டுவிட்டு போக முடியும்னே கேளு அதை அவன் கேட்கவில்லை என்றா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டி இருக்கு அங்க பாரு ரெண்டு நாள் முன்ன ஒரு பொண்ணை இங்கே அனுப்புனாங்க இன்னொரு பெண்ணு தற்கொலை என்று பத்து லட்சத்துக்கு மேலே பிடுங்கிட்டாங்க என்று சொல்லி மகி அங்கலாய்த்து கொண்டாள் அவளுக்கு மனது ஆரவே இல்லை தான் வீடு வாங்க பணம் கேட்டால் இல்லை நான் இடம் வாங்க போகிறேன் அதுவும் பாதி என்று சொன்னா ஆனால் இப்போ பொண்டாட்டி வீட்டுக்கு மட்டும் செய்ய பணம் எங்கேருந்து வந்தது அதோடு தெரியும் அவன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மூலம் வரும் தினம் வருமானமே எவ்வளவு என்று ஷங்கர் சொல்லி இருக்கானே இந்த இடம் லோன் கூட வருமான வரி குறைப்பு என்பதும் ஷங்கர் சொல்லி இருக்கானே இரண்டு பெண்களையும் நல்ல வசதியான இடமா பார்த்து கொடுத்து இதோ இவன் இப்போவே வசதியில் எல்லாரையும் விட மேலாக இருக்கான் தனியா போனா சம்பாதிப்பது அவனுக்கு மட்டுமே இங்கு அம்மா வீடு என்று உரிமையோடு வந்து கிட்ட வாங்கி செல்வது போல வாங்க முடியாது பின் அவன் சம்பாதிப்பது அவனுக்கு மட்டுமே என்று ஆகிவிட்டால் அவன் சொத்துக்கு மேல சொத்தா வாங்கி போட்டுட்டு இருப்பான் அப்போ இவங்களுக்கு எதிரில் தான் மட்டும் கீழா இருக்க வேண்டுமா நல்லாதானே சம்பாதிக்கிறா அக்காவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாதான் என்னவா இதைத்தான் மகி நினைத்தாள் மகிக்கு அம்மா வீட்டில் தனக்கு செய்யும் கடமை இருக்கிறது என்று நினைத்தாளே தவிர தன் கடமையை அவள் மறந்துவிட்டாள் அதை மறுநாள் சித்தார்த் அவளுக்கு விளக்கி சொல்லிவிட்டுத்தான் சென்றான் மறுநாள் எட்டு மணி அளவில் கீழே வந்தான் சித்தார்த் வரும்போதே பெரியதாக இருக்கும் என்பதும் அவனுக்கு தெரியும் ஆனால் இன்றோடு முடித்துவிட எண்ணினான் தனக்கான ஒரு வாழ்வு வேண்டும் அதுவும் அவனின் கொடியோடு எத்தனை நாட்கள் இப்படியே போவது என்று ஒரு முடிவோடுதான் இன்று வர தாமதமாகும் என்று ஏற்கனவே ஸ்டோரில் சொல்லிவிட்டுத்தான் கீழே இறங்கி வந்தது அவன் எதிர்பார்த்தது போலதான் முதலில் காமாட்சி அவனுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கும் பொறுப்பு பற்றியும் அவன் தந்தை ஸ்தானத்தில் நீதான் என்று சொன்னவருக்கு பதிலாக சித்தார்த் அதுதாமா செய்யப்போகிறேன் அப்பா கடமன்னு இதுவரை உங்களோட சேர்த்து நான்கு பெண்மணிகள்னு தப்பா நினைச்சிட்டேன் இல்லை ஏழுன்னு தான் தெரிந்தது அதில் ஒரு பொண்ணு இனி என்னோடுதான் அடுத்த ரெண்டு பெண்களுக்கும் செய்யணும் தானே இதோ இது போல தனம் தனம் முடியாது இதே போல இருந்தா என் கவனம் தொழிலில் இருக்காது என்று விட்டான் காமாட்சிக்கு மகன் பேச்சு புரியாது இருந்தாலும் மகிக்கு புரிந்துவிட்டது அதாவது மனைவி வீட்டுக்கு பத்து லட்சத்தோடு முடியலை இன்னும் இன்னும் கொடுக்க போகிறானா மகன் என்று சொல்ல அப்படியா என்பது போல மகனை பார்த்த அம்மாவின் பார்வையை பார்க்காது இப்போது மகியை பார்த்தான் தெரியும் அவனுக்கு மகியை பற்றி ஓரளவுக்கு தெரியும் தெரிந்தும் அவள் மனது புண்படும்படி இதுவரை பேசியது கிடையாது ஆனால் இன்று இப்படியே விட்டால் எத்தனை நாளுக்கு என்று நினைத்தவன் மஹிகா இப்போ உன் பிரச்சனை என்ன எனக்கு புரியல என்று நேரடியாக அவளை பார்த்து சித்தார்த் கேட்டதில் ஒரு நிமிடம் அவள் என்ன சொல்வது என்று தடுமாறி போய்விட்டாள் இதுபோல் சித்தார்த் மகியிடம் நேரடியாக கேட்டதும் கிடையாது என்ன சொல்வது என்று யோசித்தவள் பின் நான் வீடு வாங்க பணம் கேட்டா கொடுக்கல ஆனா நேத்து வந்த பொண்டாட்டியோட அக்காவுக்கு கொடுத்த இதை அம்மா கேட்டால் தனியா போவேன்னு மிரட்டுற என்று கேட்டாள் நான் தனியாக போவதா எல்லாம் இல்லை நஜமா போக போகிறேன் என்றவன் நான் பத்து லட்சம் என் மனைவியோட அக்காவுக்குன்னு கொடுக்கல என் அத்தை மகனு தான் கொடுத்தேன் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க தானே வீட்டு பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அத்தை கூட இந்த வீட்டு பெண்தான் அதோட அப்பா இடத்துல தான் நான் சொல்லியிருக்காங்க அதை தான் நான் செய்தேன் என்று விட்டான் அது எப்படி அந்த கடை அப்பாவுடையது அதில் தானே எல்லாம் என்று பழைய பல்லவியை பாட மஹிகா உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்பா இறந்த ஆறு மாதம் கடந்து கடை நஷ்டத்தில் போகும்போது நீ சொன்னது அதை வித்து பேங்க்ல போட்டால் வட்டி வரும் உன் படிப்புக்கு எங்கேயாவது வேலை செஞ்சா கொஞ்சமாவது பிரச்சனை இல்லாது குடும்ப வண்டி ஓடும் இதை நடத்தி இன்னும் இன்னும் கடன் வாங்கினா இருக்கும் வீடும் போகும்னு நீ எனக்கு அட்வைஸ் செய்த நான் இன்னும் ஆறு மாதம் கேட்டேன் மாமா உன் கணவர் தன்னுடைய வேலையை ரிசைன் செய்து எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னபோது என்ன பேச்சு பேசுனேன் அவரை இருக்க வேலையை விட்டுட்டு தெருவில் நிற்கவா அவனே கடன் வாங்கி இந்த வீடு கடையெல்லாம் வித்துட்ட போகிறான் ஏன் எதிரில் தான் இத்தனை பேச்சும் பேசுனது அப்போ என்ன அர்த்தம் நான் வீதிக்கு வந்து விடுவேன்னு தானே நினைச்ச நீ எதிர்பார்க்கல நான் இந்த அளவுக்கு வளருவேன்னு இருபது வயதில் எனக்கு துணை இல்லாது ஓட்டக்கப்பல்ல தப்பித்தா போதும்னு விட்டு இப்போ அந்த கடை அதுல வருமானம் என்று பேசிக்கிட்டு இருக்க நீ சொன்னது போல வித்திருந்தா அப்பா உனக்கு போட்ட அந்த இருபது சவரனோட நீ நின்னுக்கிட்டே இருப்ப நூறு சவரன் அதாவது மாமா வாங்கி கொடுத்தது இல்லாமல் செங்கல்பட்டில் இடம் இதோ அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து இன்னும் கோடிக்கு பேசிக்கிட்டு என்கிட்ட கண்டிப்பா இருக்கும்னு தெரிந்து முடிவு செய்திருந்திருக்க மாட்டேன் என்று மனதில் இருந்த அனைத்தையும் கொட்டி அதோடு தன் அன்னையை பார்த்து அம்மா என்கிட்ட வீட்டு மகன் செய்யணும்னு சொன்ன நீங்க ஏம்மா மாமா கிட்ட சொல்லலை அவரும் தந்தை இல்லாத அந்த வீட்டுக்கு மூத்த மகன்தானே அவருக்கும் தங்க இருந்தது தானே என்று சொல்லிவிட்டான் இதுதான் பேச வேண்டும் என்று நினைத்து சித்தார்த் பேசவில்லை ஆனால் இப்படியான பேச்சை அவன் வாயிலிருந்து வரவழைத்து விட்டார்கள் காமாட்சி மகன் பேச்சில் மகியோ மகையோ அவன் பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாது போனதால் தன் ஸ்டோருக்கு சென்றான் அங்கேயே உணவை வாங்கி உண்டான் உணவை வாங்கி வந்து தருபவர் இப்போதான் கல்யாணமும் ஆயிடுச்சு தம்பி என்று வருத்தமாய் கேட்க அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அதா என்றவன் இனி இதுபோல வெளியில் சாப்பிடும் சூழ்நிலை இருக்காது என்று மனைவி மருத்துவமனையில் இருக்கும்போதே தன் வயிற்று பசியை தீர்த்தவள் தன்னோடு இருந்தால் இதுபோல வெளி சாப்பாடு சாப்பிடும் சூழ்நிலை இருக்காது என்ற நம்பிக்கையில் அப்படி சொன்னான் ரொம்ப சந்தோஷம் தம்பி இப்பதான் உங்க முகமே கொஞ்சம் தெளிந்தா போல இருக்கு தம்பி என்றும் சொல்லிவிட்டு சென்றார் பின் தன் வேலையை முடித்து மருத்துவமனைக்கு சென்று அங்கு பிரியாவை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்று மருத்துவர் சொன்னதும் மீத பணத்தை கட்டிவிட்டு அனைவரோடு சுலோச்சனா வீடு வந்து சேர்ந்தான் அங்கு சுலோச்சனாவின் கணவன் பாதி போதையில் படுத்திருக்க ஒருவித சங்கடத்துடன் சித்தார்த்தை பார்த்த சொல்லோச்சுனா வா சின்னப்பா ஒக்காரு என்று அங்கு இருக்கையில் கிடந்த காய்ந்த துணிகளை எடுத்து கீழே போட்டுவிட்டு உட்கார இடம் அமைத்து கொடுத்து குடிக்கவும் டீயை சித்தார்த் கையில் கொடுத்தார் டீயை குடித்து வீட்டையும் தன் மாமாவையும் பார்த்த சித்தார்த் பத்மாவிடம் உன் உடம்பு சரியானதும் சொல்லுமா நான் உன் கணவரிடம் பேசணும் என்று சொல்ல ஏன் அத்தான் என்றால் குழப்பமாய் பேசி பார்க்குறேன் மாறுவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருந்தா நான் அவருக்கு சொந்தமாக ஒரு கடையை கூட அமைத்து கொடுப்பேன் என்றவன் நம்பிக்கை இல்லை என்றா உனக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கலாம்னு தான் அத்தைய என் அப்பா விட்டுவிட்டது போல நான் ஒன்ன விட்டுட மாட்டேன் என் தங்கைக்கு இது போல ஆனா நான் இதுதான் செய்வேன் என்று சொல்லும்போது சரியாக பிரியாவின் கணவன் அங்கு வந்தான் அத்தியாயம் இருபத்தி இரண்டு நீங்கள் மாமா கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது என்று சொன்னவளை தன் அருகில் இழுத்து பிடித்துக்கொண்ட கொண்ட சித்தாத் அப்போ எப்படி பேசியிருக்கணும்னு சொல்ற என்று கேட்டவனின் வாய் மட்டும் கொடியிடம் பேசவில்லை அவன் கையும் அவள் மேனையில் கொண்டு இருந்தது மலர்கொடி அவன் கை தீண்டலில் நெளிந்தவாறு என்ன செய்க்கு சித்து என்று திக்கி திணறி கேட்டாள் தெரியலையா இது கூட தெரியலையா உனக்கு என்று கேட்டவனின் கையும் சரி அவன் கண்ணும் சரி வேறு கதை பேச அவனின் கொடிக்கு தெரிந்ததுதான் ஆனால் இடம் என்ற ஒன்று உள்ளதே இங்கேயா என்று அவர்கள் இப்போது தங்கியிருக்கும் அவர்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவனுக்கு என்று இருந்த அறையில்தான் அவர்கள் அன்று இரவு கழிக்க தங்கி இருந்தது அதனால்தான் அவள் அவ்வாறு கேட்டது ஏன் இந்த இடத்துக்கு என்ன இப்போ அதுவும் இல்லாம இதுதான் நான் என் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கினது என்ன பொறுத்தவரை அந்த வீட்டை விட இங்க நடந்தாதான் என்னை பொறுத்தவரை ஸ்பெஷல் என்பே என்ற சித்தார்த்தின் பேச்சில் மலர்கொடி உண்மையில் பயந்தே போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன என்ன நடந்தா நல்லது என்று தான் நினைத்த அதுவா என்று தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டி கேட்டாள் சித்தார்த்தோ அவள் முகத்தின் அருகில் தன் முகத்தை கொண்டு சென்று நீ நினைத்ததுதான் அதில் என்ன உனக்கு சந்தேகம் என்று கேட்டவன் நமக்கு கல்யாணம் ஆகிவிட்டதுதானே என்று மனைவியின் திகில் படிந்த முகத்தை பார்த்த சித்தார்த் இப்போது அவளை விட்டு கொஞ்சம் தூரம் விலகியவனாக கேட்டான் ஆகிவிட்டது என்று சொன்னவளின் முகத்தில் அந்த பயம் போகாது இருக்க இப்போது சித்தாந்தின் முகத்தில் கொஞ்சம் பதட்டம் பிடிச்சுதானே என்ன கல்யாணம் செய்து கொண்ட என்று கேட்கும்போதே அவன் மனது மத்தாளம் வாசித்தது இதுவரை அவளுக்கு தன்னை பிடிக்கும் என்பது அவளின் ஒரு சில பேச்சிலிருந்து அவனுக்கு தெரிந்திருந்தது ஆனால் இப்போது கொடியின் முகத்தில் தெரிந்த அந்த பயத்தில் அவனுக்கு சிறிது குழப்பமாகியது அவ்வளோ உடனே பிடிக்கும் அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் தான் என்று சொன்னவள் அம்மா சொன்னபோது நீங்க அக்காவை கல்யாணம் செய்பவர்னு பார்த்தேன் ரெண்டு வருடமா எனக்காகவும் பார்த்தேன் என்று முன்னது பின்னது என்று தெளிவாக சொல்லி சித்தார்த்தை இன்னும் விட்டாள் கொடி உண்மையா நீ என்ன வர அப்போ நீ என்ன உங்க அக்கா கல்யாணம் செய்பவன் என்றுதான் என்ன பார்த்தியா என்று பாவம் போல அவளை பார்த்து கேட்ட விதத்தில் சிரித்து கொண்டே அவன் அருகில் இப்போது அவள் வந்து அப்படியும் வைத்து கொள்ளலாம் ஆனாலும் உங்களை எனக்கு பிடித்துதான் இருந்தது சித்து என்று கொடி சொல்ல இப்போது சித்தாத் ஒன்றும் சொல்லாது எது என்றாலும் நீ ஏ சொல் என்பது போல அவளை பார்த்தான் மலர்கொடி அங்கிருந்த ஜன்னலை திறந்து நான் இப்படித்தான் போவேன் உங்களை தினம் பார்ப்பேன் ஆனால் நீங்க என்னை பார்த்ததே இல்லை என்று ஒருவித ஏக்கத்தோடு சொல்பவழியே பார்த்திருந்த சித்தார்த் நீ என்கிட்ட வந்து பேசியிருக்கலாமே கொடி என்று கேட்டதுக்கு அவள் முகத்தில் இதுவரை இருந்த ஏக்கம் பறந்து போய் எப்படி உங்களை விட சின்னவனா எனக்கு உங்களை தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எங்களை தெரிய என்ன அத்தை என்ற ஒரு உறவையே மறந்துட்டு இருப்பீங்க நான் வந்து நான் தான் உங்கள் அத்த மகன்னு சொல்லணுமா என்று மூக்கு விடைத்துக்கொண்டு கேட்டவளின் மூக்கை பிடித்து ஆட்டியவன் சரி சரி கோவப்படாமல் சொல்லு நீ எப்ப இருந்து என்ன பார்க்க ஆரம்பிச்ச என்று கேட்டவனிடம் முதலில் சொல்ல முடியாது என்று பிகு செய்தவள் பின் சொன்னாள் தினம் தினம் அவனை பார்த்தது அவன் பாராதது பின் இங்கு வந்து பத்து ரூபாயோ ஐந்து ரூபாயோ ஏதோ கையில் கிடைத்தது கொண்டு வந்து சின்ன சாக்லேட் வாங்குவதும் பின் அந்த சிந்தாமணி கிண்டல் செய்வதையும் சொன்னவள் சொல்லத்தோனூ இது ஏன் அத்தானோடதுன்னு என்று சொல்லிக்கொண்டு வந்தவளின் பேச்சை இடையிட்டு தடுத்து நிறுத்திய சித்தார்த் இப்ப என்ன சொன்ன என்ன அத்தான்னு தானே சொன்ன என்று கொஞ்சியவனிடம் தெரியாம சொல்லிட்டேன் ஆள விடுங்க என்று சொன்னவளை விடாதிருந்தான் விடையும் வரை கூட கடலில் அலை எப்போது நிற்பது நாம் எப்போது குளிப்பது என்று இருந்தால் கடைசி வரை நாம் தான் இருக்க வேண்டியிருக்கும் கிடைத்த சமயத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டால் தான் உண்டு என்று தெரிந்த வணிகனாக தன் வாழ்க்கையில் தன் தொழில் கூடத்திலேயே நிகழ்த்திவிட்டான் விடிந்ததும் இது என்ன இங்கு போய் இது தப்பில்லையா என்று கொடி கேட்டதற்கு அடுத்தவன் தான் அது இருந்தாலும் தொடக்கூடாது ஏன் நான் எங்க கூடினா என்ன என்று அவன் நியாயத்தை அவன் பேசினான் ஆனாலும் நீங்க ரொம்ப சிக்கனமாக தான் உங்க ஹனிமோனை முடிச்சிட்டீங்க என்று கிண்டல் செய்தவளை பேச விட்டவன் அடுத்தவன் பேசிய பேச்சை காதல் வாங்க முடியாது கையெடுத்து கும்பிட்டு வேண்டாம் சாமி போதும் தாங்க மாட்டேன் என்று சொல்லி அவள்தான் அவனிடம் தாழ்ந்து போவது போல ஆனது பின் மீண்டும் கொடி நீங்க உண்மையாவே அக்காவுக்கு டைவர்ஸ் வாங்கி தர போறீங்களா என நேற்று சித்தார்த் பத்மாவிடம் அவள் கணவனை பற்றி விசாரித்து தன் அபிப்பிராயத்தை சொல்லும்போது சரியாக அங்கு வந்தான் அவளின் கணவன் அதேபடி நீ என் மனைவிக்கு விவாகரத்து வாங்கி கொடுப்பது போல பேசுவ என்ற கோபத்துடன் பேச்சை ஆரம்பித்ததும் கொடி பிரியா ஏன் சுலோச்சனா கூட வயந்து விட்டார்கள் எங்கு இருவருக்கும் சண்டை மூண்டு விடுமோ என்று ஆனால் தண்டாயுதபாணி அவ்வளவுக்கு மீறி கோபமாக பேசியும் சித்தார்த் நிதானமாகவே இந்த கோபம் ரெண்டு நாள் முன்னாடி எங்கே போயிருந்தது உங்களுக்கு உங்கள் கண் முன்னாடியே ஒருத்தன் உங்கள் மனைவியை பார்த்து அப்படி பேசுகிறான் ஆனால் நீ என்ன பண்ண இப்படி ஒருத்தனிடம் எங்கள் வீட்டு பெண்ணை எப்படி விட்டு வச்சிருப்பது என்று பாஸ்கரன் அவன்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன் நாளை இன்னொருவன்கிட்ட நீ பணம் வாங்கி இது போல் நடந்தா அதுவும் நீ போது வந்து அவன் எதுவும் செய்ய வேண்டாம் பிரியா கைப்பிடிச்சாலே போதும் அது எவ்வளவு அசிங்கம் பாஸ்கரனை உன்னால எதுவும் செய்ய முடிஞ்சதா இல்லை இல்லை நீ ஒழுங்கா இருந்து ஒழுங்கா கடையை பார்த்துக்கிட்டா பிரச்சனை இல்ல இல்லனா நான் சொன்னதுதான் செய்வேன் எனக்கு எங்க வீட்டு பொண்ணோட உயிர் ரொம்ப முக்கியம் உன்னை எல்லாம் அப்படியே அனுப்பிட முடியாது முதல்ல என் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செய்யி நீ எப்படி நடந்துக்கிற என்பதை பார்த்துதான் அடுத்து நான் செய்ய வேண்டியதை யோசிக்கணும் என் மனதுக்கு உங்களை பற்றிய சந்தேகம் கொஞ்சம் வந்தாலும் நான் எதைப்பத்தியும் யோசிக்க மாட்டேன் விவாகரது தான் எங்க வீட்டு பொண்ணுக்கு என்ன குறைச்சல் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைத்து விடுவோம் கெட்டதுலேயும் ஒரு நல்லது இன்னும் குழந்தை இல்லாதது அதனால மாப்பிள்ளை பார்ப்பதிலும் அவ்வளோ சிரமம் இருக்காது என்று விட்டான் சித்தார்த் பேச்சுக்கு தண்டாயுத பாணியால் மறுத்து எதுவும் சொல்ல முடியவில்லை அவன் எதிரில்தானே பாஸ்கரன் பிரியாவை அப்படி பேசியது அதற்கு காரணம் தான் அவனிடம் கடன் வாங்கியதால்தானே தானே அதோடு தான் மொத்த கடனும் வட்டியோடு அடைத்தான் எனும்போது அவன் வழிக்கு தான் சொன்னான் அப்போதும் ஒரு ஆறு மாத காலம் பார்த்துத்தான் எந்த முடிவும் என்று சித்தார்த் சொன்னான் மலர்குடியின் கவலை என்ன என்றால் அவன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தன் மாமாவை வேலைக்கு வைத்தால் அத்தை மகி எல்லாம் என்ன சொல்வார்களோ என்று சொன்னார்கள் அதுவும் சித்தார்த் ஷங்கரை வேலையிலிருந்து நீக்கி அந்த இடத்தில் பிரியாவின் கணவனை வைத்தபோது மகி மொத்தமா மாறிட்டல என்று கேட்டதற்கு சித்தார்த் ஒன்றும் பதில் அளிக்கவில்லை அதே போல தங்கள் வரவேற்பையும் கிராண்டாக நடத்தி கொண்டான் இடையில் தன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்த பெண் தனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவரின் உறவுக்கார பெண் அதனை பற்றி கொடியிடம் சொன்னான் அவளின் அக்கா கணவனாலேயே அவளுக்கு வீட்டில பிரச்சனைன்னு என்னிடம் சேர்த்து விட்டார் நம்பி அந்த பொண்ண உன் கடைக்கு அனுப்புகிறேன் என் கடையிலிருந்தா அவ மாமா வந்து பிரச்சனை செய்வான் உன் பாதுகாப்பில் இருக்கட்டும் நான் அதுக்குள்ள நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வைக்கிறேன்னு சொன்னாரு அதுதான் நான் ஸ்டோர் வந்தா அந்த பெண்ணை கொஞ்சம் கவனித்து பார்ப்பேன் என்ன ஏதுன்னு விசாரிப்பேன் அந்த சங்கர் கவனித்து மகி அக்காவிடம் சொன்னபோது அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு ஊர்ல கல்யாணத்தை நடத்தி முடித்து விடுகிறேன் என்று சொன்னதால தான் அனுப்பி வைத்தேன் என்று சொல்லி தன் மனதில் இருந்த அந்த உறுத்தலையும் எடுத்து விட்டான் அவன் விலை பேசிய இடத்தை வாங்கி சொன்னது போல முன்பக்கம் கடை பின்பக்கம் வீட்டை அமைத்து அந்த கடையை முதலில் தான் பார்த்து பின் பிரியாவின் கணவன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அதை அவனிடம் ஒப்படைக்க திட்டம் திட்டியிருந்தான் அதன்படி இந்த பக்கம் கட்டிட வேலை நடைபெற இந்த பக்கம் அந்த கோடம்பாக்கம் வீட்டினை பாக பிரிவினைக்கு ஆயத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டான் தற்போது அவன் வாசம் அவன் வீடுதான் காமாட்சி நீ தனியா போ ஆனா அந்த இடத்துல வீடு கட்டிட்டு போ மூன்று பெண்கள் கொடுத்த சம்மந்தி இடத்துல தலைக்குனியை வைத்து விடாதே என்று தன் பெண்களின் வாழ்வை நினைத்து சொன்னார் சித்தார்த்துக்கு அவர் சொன்னது சரி என்றதால் அதே வீட்டில் தன் மனைவியோடு இருக்க இனி இப்படியே போகும் என்றுதான் அனைவரும் நினைத்தனர் ஆனால் சித்தார்த் சொன்னதற்கு ஏற்ப வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டான் அனைவரும் இருந்த ஒரு நாளில் சித்தார்த் வக்கீலை அழைத்து விட்டான் அனைவரும் என்றால் மூன்று பெண்கள் பத்மபிரியா மற்றும் அவள் கணவனும் தான் சொத்து பிரிப்பது என்ற பேச்சில்தான் சுலோச்சனாவை பற்றிய சம்பந்தங்களுக்கு தெரிய வந்தது குனிவை பற்றிய பேசிய காமாட்சி அன்று அனைவரின் முன்னும் தலைகுனிந்துதான் போனார் அது எப்படி வீட்டு பெண்ணை அழைக்காது கல்யாணம் செய்தார் அதுவும் இவ்வளவு பெரிய சொத்து இருக்கும்போது பின் அனைத்தும் சம பங்காக பிரிக்கப்பட்டது தண்டாயுதபாணிதான் அந்த இடத்தில் சொத்து மதிப்பு தெரிந்து வாயடைத்து போய்விட்டான் அதுவும் தன் மாமியார் இங்கு வளர்ந்து அதுபோல கஷ்ட ஜீவனம் செய்தபோது கூட தாய் வீட்டுக்கு வராததை நினைத்து அவரை அவன் மதிப்பாக பார்த்தான் எப்போதும் போல சுலோச்சனாவின் கணவர் அன்றும் பாதி போதையில்தான் இருந்தார் சித்தார்த்தால் அவரை மட்டும்தான் வழிக்கு கொண்டு வர முடியவில்லை சுலோச்சனா சொல்லிவிட்டார் விடு சின்னப்பா அவரை இனி மாத்த முடியாது எனக்கு இனி என்ன இருக்கு என் இரண்டு பெண்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் அதை பார்த்துட்டேன் அது போதும் எனக்கு அதுவும் என் அண்ணன் ஆசைப்பட்டது போல என் மகள என் சின்னப்பாவுக்கு கொடுத்தது அதுவே சந்தோஷம் என்று சொல்லி மனம் நிறைந்து விட்டார் கொடிதான் அப்போ அது மட்டும் போதுமா இந்த பேத்தியெல்லாம் கொஞ்சம் வேண்டாமா என்று சொன்ன சின்ன மகளை சந்தேகமாக சுலோச்சனா பார்க்க கொடியோ என்னைய பார்க்குறீங்க உங்க பெரிய மகளை பாருங்க என்று அவள் பக்கம் கை காட்ட பிரியாவோ மலர் பக்கம் கை காட்டினாள் சுலோச்சனா இப்ப ஒழுங்கா சொல்ல போறீங்களா இல்லையா என்ற மிரட்டலில் இருவருமே என்று சொல்லிவிட்டனர் சித்தார்த்துக்கு மகிழ்ச்சிதான் ஆனால் இந்த மகிழ்ச்சியில் எப்போதும் போல தன் அன்னை கலந்து கொள்ளாது தனித்து இருந்ததில் அவன் மகிழ்ச்சி கொஞ்சம் குறைந்தது போலதான் ஆனது காரணம் கடைசி தங்கைக்கு குழந்தை இன்னும் உருவாகாததே அதற்கும் வழிவகை செய்தான் மருத்துவமனைக்கு சென்று வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டால் குழந்தை பிறந்துவிடும் என்று இல்லை அதற்கு உண்டான சூழல் இருக்க வேண்டும் தங்கையின் மாமியார் வீடு நல்ல மாதிரிதான் ஆனால் கடை எனும்போது எப்போதும் வீட்டில் வேலை இருந்து கொண்டேதான் இருக்கும் அதில் தவறும் கிடையாது ஆண்கள் சரக்கு எடுக்க வெளியில் சென்றால் அந்த சமயம் கடையை பெண்கள் பார்த்துக்கொள்வது கொள்வது அதே போல கடையில் வேலை செய்பவர்களுக்கும் சேர்த்து வீட்டில் சமைப்பது நூறு கிராம் ஐம்பது கிராம் என்று பொருட்களை பாக்கெட் செய்வது என்று எந்த நேரமும் வீட்டு பெண்களுக்கும் வேலை இருந்து கொண்டேதான் இருக்கும் இருமுறை கரு தரித்து அது நிற்காததால் தங்கையின் மனம் என்ன என்று புரிந்து கொண்ட சித்தார்த் மனைவி பிரியா கருவுற்றவுடன் தன் சின்ன தங்கையுமே வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான் கூடம்பாக்கத்தில் இல்லாத மருத்துவமனையா என்று தானே பார்த்துக்கொள்வதாக ஆனால் சித்தார்த்தின் மனைவி கொடியோ நிஜமா நீங்க செய்யறது எனக்கு புரியல உங்க தங்கைய மட்டும் கூட்டிட்டு வந்தா போதுமா கணவன் இல்லாம எப்படி என்று கேட்டபோதுதான் சித்தார்த் அசடு வழிந்து ஆமால என்று கேட்டவன் தன் தங்கையின் கணவனையும் இங்கு வந்து போகும்படி வழி செய்து விட்டான் அவர்களுக்கும் வீட்டிற்கு ஒரு வாரிசு வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தானே செய்யும் அதனால் அவர்கள் வீட்டிலும் இங்கு வந்து போக அனுமதி கொடுத்து விட்டனர் அதற்கும் மகி அப்படி ஒரு பேச்சு வந்து போற ஏன் புருஷனுக்கு மரியாதை கிடையாது ஆனா சின்ன மாப்பிள்ளைய மட்டும் வீட்டுக்கு போய் பேசி இதோ தங்கையையும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் அதுதான் வசதி பேசுது என்று ஒரு பேச்சு பேசு முடித்து விட்டாள் அதை யாரும் கண்டுகொள்ளும் நிலையில் இல்லை விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் தான் என்று யார் இவளுக்கு சொல்வது காமாட்சி கூட இப்போது திருமணம் செய்த மலர் குழந்தை உண்டாகி இருக்க தன் சின்ன மகளுக்கு இல்லையே என்று வருத்தப்பட்டு இருக்க மகன் அதற்கு வழிவகை செய்யவும் அவருமே அமைதியாகிவிட்டார் ஒரு வருடம் கடந்த நிலையில் இந்த வாசப்படிக்கு மாவளை கட்டிட்டீங்களா இல்ல இங்க மல்லி வேண்டாம் ரோஜா மாலை போடுங்க மல்லிகை சாமிக்கு போடுங்க அது மட்டுமே இருக்கக்கூடாது சாமந்தியும் போடுங்க அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும் என்று இடுப்பில் சேலை நுனியை சொருகிக் கொண்டு கொடி வேலையை சொன்னபடி இருக்க சித்தார்தான் அவன் கையில் மூன்றை மாத குழந்தையை வைத்துக்கொண்டு அவள் பின் கொடி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு நீ எதுனாலும் செய் என்றான் அவ்வளோ வேலை டென்ஷனில் இதுக்கு கூட நான் தான் வரணுமா என்று என்ன பேசுகிறோம் என்று தெரியாது கேட்டாள் சித்தார்த் பாவம் போல முகத்தை வைத்துக்கொண்டு கண்டிப்பா இதுக்கு நீ மட்டும்தான் வரணும் கொடி என்று சொல்லவும் தான் என்ன சொன்னோம் என்பதே மலர்கொடிக்கு தெரிந்தது நாக்கை கடித்துக்கொண்டு சாரி சாரி டென்ஷன்ல என்று கணவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே சித்தார்த்திடமிருந்து குழந்தையை வாங்கிக்கொண்டு கொண்டு பால் கொடுக்க தனிமை தேடி செல்ல அங்கு பத்மா தன் பெண் குழந்தையான நந்தினிக்கு பால் கொடுத்து கொண்டு இருந்தாள் அழுத குழந்தையை சமாதானம் செய்து கொண்டே வந்த தங்கையிடம் குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீ எதுனாலும் செய்ய வேண்டியதுதானே உன்னை யார் வேண்டாம்னு சொன்னது என்று பிரியா மலரை கடிந்து கொண்டாள் அந்த அறையில் சாமந்தி பூவை கட்டி கொண்டு இருந்த காமாட்சி இதை நான் சொன்னா இவளுக்கு முன்னே இவ புருஷா வந்து நிக்கிறான் அதுதான் எதுனாலும் சுழுவா கிடைச்சிட்டா அதோட அருமை தெரிய அதும்பாங்க பங்காறு போல புள்ள நோகாம வந்துடுச்சுல்ல என்று இப்போது காமாட்சி நேரம் கிடைக்கும்போது எல்லாம் பேசிக்கொண்டுதான் இருந்தார் ஆனால் அதை எப்படி தகர்ப்பது என்ற வித்தையை இருந்த கொடி ஓ ஆண் பிள்ளை என்றா நோகாமா பெத்துக்கலாமா நீங்க உங்க பிள்ளைய அப்படி பெத்ததால தான் அவர் அருமை உங்களுக்கு தெரியாம போயிடுச்சோ என்று கேட்டுவிட்டுதான் தன் மகன் கௌதமின் பசியை ஆற்றினாள் சுலோச்சனாதான் மலர் என்ன இது சின்னவங்க பெரியவங்க என்று இல்லாது பேச்சு என்று மகளை திட்டு செய்தார் காமாட்சி இந்த பெண்ணு பெண்ணா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு நீ எப்படி அமைதியா இருந்த என்று நொடித்துக்கொண்டேதான் கட்டின பூவை எடுத்துக்கொண்டு பெரிய கூடம் போல இருந்த இடத்திற்கு சென்றார் அங்கு மகி அனைத்தையும் கண்கள் விரிய பார்த்து கொண்டே இருந்தாள் எவ்வளோ பெரிய இடம் இதில் மொத்த மளிகை பொருளையும் வச்சு விடலாம் போலயே இதில் முதல் தளம் வேறு கட்டியிருக்காங்க பின் பக்கம் வீடு ஆனா அது நான் வாங்கிய வீடு அளவுக்கெல்லாம் பெரியதாக இல்லை இருந்தோ அந்த கூடம் பார்க்க பெண்களுக்கு வந்த பாகத்தை பணமாக கொடுத்துவிட்டு விட்டு மொத்தமாக சித்தாத்தை எடுத்துக்கொண்டு விட்டானே என்று அதை இது எல்லாம் சேர்த்து எவ்வளவு வரும் என்று கணக்கு போட்டு கொண்டிருந்தாள் ஒரு சிலரை என்றைக்குமே திருத்த முடியாது மாற்ற முடியாது அதில் மகியும் சுலோச்சனா கணவனுமே அடக்கம் காமாட்சி கொடிக்கு குழந்தை பிறந்ததாலா இல்லை தன் கடைசி மகளை அழைத்து வந்து நல்ல முறையில் கவனித்து இதோ அவளும் ஐந்து மாத குழந்தையை சுமந்து கொண்டு இருப்பதாலா இல்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் மகி சொத்து பிரிக்கும்போது அவ்வளவு அமர்க்களம் செய்து அதுவும் மற்றைய சம்பந்திகளின் எதிரில் பேசியது செய்தது என்று அனைத்தும் பார்த்ததாலா என்று எப்படி சொல்ல தெரியவில்லை கொடிக்கு வாய்கூட ஆடினாலும் நேரத்துக்கு உணவு செய்வது பின் காமாட்சிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் சித்தார்த்திடம் அவங்க சோந்து சோந்து போறாங்க இதையெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா என்று சித்தார்த்தையை திட்டி மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வைத்தது இதையெல்லாம் பார்த்து இனி பார்த்துத்தான் இருக்க வேண்டும் என்றாலும் அவ்வப்போது இதுபோல வாயும் ஆடுவார்தான் ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காதுதானே தானே அத்தையின் சொத்தை பிரிக்கும் போது அதையும் மூன்று பங்காக தான் பிரித்தான் ஒரு பங்கை சுலோசனாவுக்கு என்று ஒதுக்கி வைத்து விட்டான் அவருக்கு என்று ஒரு தனி வருமானத்திற்கும் வழிவகை செய்துவிட்டான் தன் தந்தையின் கடமையை அனைத்தும் சரியாக செய்து முடித்தவன் தாயையும் விட்டு போகவில்லை காரணம் மகியின் வரவு நின்றுவிட்டது இப்போது எல்லாம் காமாட்சிக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாது போவதுமே ஒரு காரணம் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னதும் மலர்கொடிதான் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையை தீர்த்து வெற்றியடைந்து அதில் வாழ்வதும் ஒரு நாயகனுக்கு அழகுதானே யாரும் யாராகினும் நிறைவு